ஸ்ரீ குருப்பியோ நமஹா. நமஸ்காரம். ஸ்ரீ முத்துசுவாமி தீட்சிதர் செய்தருளிய கீர்த்தனை தொகுப்பு கீர்த்தனைகளுக்குள்ளே மிகவும் பிரசித்தி பெற்று விளங்குவதும் அர்த்தத்திலும் பொருளிலும் இசையினாலும் மேன்மை பெற்றதுமான ஸ்ரீ தியாகராஜ பெருமானை பற்றி அவர் இயற்றிய விபக்தி கிருதிகள் இன்றைய மாலை பொழுதின் விஷயமாக நமக்கு அமைந்திருக்கிறது. ஸ்ரீ முத்துசுவாமி தீட்சிதர் அவர்கள் திருவாரூரிலேயே அவதாரம் செய்தவர். அங்கே தங்கியிருந்து அதன் பின் பாரத தேசத்தினுடைய பல இடங்களுக்கும் சென்று அங்கங்கே இருந்த திருக்கோவில்களையும் அங்கே எழுந்தருள் இருக்கும் இறை திருமேனிகளையும் பாடி பின்பொரு அவசரத்தில் திருவாரூருக்கு வந்து மீண்டும் அங்கே தங்கியிருந்து அதன் பின் அங்கிருந்து புறப்பட்டு போய் மதுரை எட்டயபுரம் வரைக்கும் போய் அங்கே சமாதி அடைந்தார் என்ற செய்தி எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவர் வாழ்க்கையின் பெரும்பகுதியை வாழ்ந்த இடம் திருவாரூர் என்றால் அது மிகையாகாது. அந்த திருவாரூர் ஸ்தலத்திற்கே உரியவரான தியாகராஜ பெருமான் அவரை குறித்து முத்துசுவாமி தீட்சிதர் அவர்கள் மேலும் பல கீர்த்தனைகள் பாடியிருந்தாலும் அவற்றுள் விபக்தியிலே சிறந்ததாக விளங்கும் ஒரு எட்டு கீர்த்தனைகளை எந்த கீர்த்தனை பாடினாலும் அதற்கு ஏதான ஒரு விபக்தியில் இருந்துதான் ஆகணும். தீட்சிதர் தியாகராஜ பெருமானை பற்றி இன்னும் பல பாடல்கள் பாடியிருந்தாலும் ஏதோ ஒரு காலத்தில் இந்த எட்டு விபக்தியிலே இந்த எட்டு கீர்த்தனைகளை தொகுத்தெடுத்து இதில் பிரதமா த்விதிய திருத்தியைன்னு கணக்கெடுத்து ஒரு எட்டு கிருதிகளை தொகுத்திருக்கிறார்கள். தொகுப்பு கீர்த்தனைகளை பொறுத்தவரையில் தீட்சிதருடைய கீர்த்தனைகளிலே கமலாம்பா நவாவரணமும் வாரக்கிருதிகளாக சொல்லப்படும் ஏழையும் தவிர்த்து அவரே கான்சியஸாக பண்ணினாரா அப்படிங்கிற சந்தேகம் நிச்சயமாக இருக்குது. இப்போ சமீப காலங்களில் ராமர் பேரில் இருக்கிற கிருதிகளெல்லாம் தொகுத்து அதில் ஒரு விபக்தி, கிருஷ்ணர் பேரில் விபக்தி இப்படியெல்லாம் பிரசித்தமாயிட்டு வருது. எப்படி இருந்தாலும் அவர் பண்ணின கீர்த்தனைகளிலேருந்து ஒரே சப்ஜெக்டை பற்றி பாடின கீர்த்தனைகள்லேருந்து ஒரே தேவதையை பாடின கீர்த்தனைகள்லேருந்து ஒரு எட்டு தொகுத்து விபக்தியாக வழங்கும் வழக்கம் இருந்து வந்திருக்கிறது. அது பல காலங்களாக இருந்ததுங்கிறது தெரியுது. அந்த வரிசையில் முதலில் பேசப்படும் விபக்தி தியாகராஜ விபக்தி கிருதி. அந்த கிருதியிலே தீட்சிதர் பாடியிருக்கும் தியாகேச பெருமானுடைய வைபவத்தை தெளிந்த அளவில் சொல்ல அந்த கீர்த்தனைகளை இசைக்கூட்டி பாட ஸ்ரீமான் ஸ்ரீவத்சன், ஸ்ரீகாந்த், அக்ஷயராம் இவர்கள் எல்லாம் இங்கே இருக்கிறார்கள். தியாகராஜ பெருமானை வேண்டிக் கொண்டு பெரிய காரியத்தை தூங்க பார்க்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பற்றி சொல்லிடணும் ஒரு வார்த்தை. இது எப்போதோ பேசி ஆரம்பித்தது, இப்போ பண்ணலாம் அப்படின்லாம் ஆரம்பித்தது. மார்கழி மாதம் சீசன் டைமில் லெக் டேம் முடிச்சுட்டு இங்கேருந்து கிளம்பும் போது எதேர்ச்சியார் ஆக்கியமாட்ட சொன்னது தியாகராஜ விபக்தி பண்ணணும்னு இருக்கு, இங்கே நம்ம சென்ட்ரில் பண்ணலாம் அப்படின்னு. அவர் இது வரைக்கும் எந்த டாபிக்குமே கொடுத்ததுக்கு அவர் இல்லை வேண்டாங்கிற மாதிரி சொன்னதே கிடையாது. உடனே ஆஸ் ஆல்வேஸ் எப்போ பண்ணுறீங்களோ சொல்லுங்கள், யார் பாடணுமோ சொல்லுங்கள், பண்ணிடலாம் அப்படின்னுட்டார். அதுக்கப்புறமா அதை பற்றி பேசுகிறதுக்கு அவகாசம் இல்லாமல் போய் இங்கேயே ஊர்லேயே இல்லை, வெளியூரில் இருக்கிறபோது அன்றைக்கி திருவாரூரில் தேர் நடக்க வேண்டியது. மார்ச் மாதம் 17ஆம் தேதி பங்குனி ஆயில்யம், அன்றைக்கி தான் தியாகராஜ பெருமானுக்கு தேர் நடக்க வேண்டியது. ஆனால் வருஷம் வருஷம் அது சில காரணங்களாலே தள்ளி போகும். அன்றைக்கி காலையில் எதேர்ச்சியாக பெங்களூரில் இருந்தேன் அப்போது திடீர்னு தோணினது, இதை பற்றி மறந்துட்டோமே பேசவே இல்லையே, இன்றைக்கி ஆயில்யம் ஆச்சேன்னு மாமாட்ட பேச ஆரம்பிச்சது. அடுத்த ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே தேதியும் முடிவு பண்ணப்பட்டு பாடுறவர்கிட்டையும் பேசி எல்லாத்தையும் செட்ரேட் பண்ணியாச்சு. ஏன்னா இந்த எட்டு கிருதிகளும் ஒன்றாக தொகுப்பாக எல்லாத்தையும் தெரிந்திருந்தவங்க அவ்வளவு பிரசித்தமான நிறைய பேர் இல்லை. அதனால் இருப்பவர்களுக்குள்ளே இது ஏற்கனவே இவர் பாடியும் சிலர் கேட்டு இவர் பாடினா நல்லாயிருக்கும்னு சொன்னதுனால இவரையே வச்சு பண்ணணும்னு ஆசைப்பட்டு அது அதுபடியே அமைந்தது. அது தேர் அன்னைக்கு பேசினது, அடுத்த வாரம் தான் இந்த நிகழ்ச்சி நடக்கிறதா இருந்தது. அதுவும் சில காரணங்களாலே ஒரு வாரம் முன்தள்ளி போக இன்றைக்கி திருவாரூர்லேயே தெப்பம் பூர்த்தியாகுது. தேர் அன்னைக்கு பேச ஆரம்பித்தது, தெப்பத்தன்னைக்கு அந்த நிகழ்ச்சியும் நடப்பதாக அமைந்தது தியாகேச பெருமானுடைய லீலை என்று எடுத்துக்கொண்டு மேல் செல்கிறேன். தியாகராஜ பெருமானோடு தொடர்புபட்டவர்களுக்கு எடுத்து வைக்கும் அடியிலெல்லாம் அவருடைய லீலை கண்கூடாக பார்க்கலாம் என்பது தெளிவாக தெரியும். அது தியாக லீலா வினோதரவர் செய்யும் செயலெல்லாம் அவர் பேரில் இட்டு செய்யும் பொழுது அதிலே ஒரு லீலை கண்கூடாக தெரியும். அது அனுபவித்தவர்களுக்கு பிரத்யக்ஷம். இதை சொல்லிக்கொண்டு மேலே தொடங்குகிறேன். திருவாரூர் தலத்தினுடைய சிறப்பையும் அங்கே இசை நாட்டியத்திற்கு கொடுத்திருக்கும் ஏற்றத்தையும் ஒரு சிறு முன்னுரையாக அமைத்திருக்கிறேன். திருவாரூர் திருத்தலம் சோழவள நாட்டிலே பாடல் பெற்ற தேவார தலங்களுள் முதன்மையானது. சோழ வளநாடுன்னு எடுத்துக்கணும்னு இல்லை, பாடல் பெற்ற தேவார தலங்களிலேயே முதன்மையானது. திருமூலத்தானம் என்று கொண்டாடப்படுவது, அப்பர் பெருமானே இதை திருமூலத்தானம்னு கொண்டாடியிருக்கார். கோவில் முக்கியமானது தான், ஆனாலும் கோவிலுக்குள்ளே மூலஸ்தானம் தான் ரொம்ப பிரதானம். அதனால் சிதம்பரம்னு கோவிலை சொன்னாலும் மூலஸ்தானமாக விளங்குவது கமலாலய க்ஷேத்திரம் தான். இதனுடைய பெருமையை பிரபாவத்தை பலபடியாலும் பல புராணங்களிலும் பேசியிருக்கிறார்கள். சாதாரணமாக ஒரு க்ஷேத்திரத்தினுடைய வைபவத்தை சொல்லணும்னா மூணு விஷயங்களை செறிவாக சொல்லுவார்கள். மூர்த்தி, தலம், தீர்த்தம், இந்த மூன்றும் விசேஷம் பெற்று இருக்கணும்னு. இந்த திருத்தலத்திலே மூர்த்தியாக விளங்குபவர் புட்டிடம் கொண்டார் அப்படிங்கிற பேரிலே விளங்கும் வன்மீகநாதர். கர்ப்பகிரகத்திலே மூல லிங்கமாக புற்று மண் கட்டித்து போய் லிங்க திருமேனியாக காட்சி தருகிறார். அதனால் இவருக்கு மேலே ஒரு வெள்ளி கவசம் சார்த்தி அபிஷேகம் செய்யும் வழக்கம் உண்டு. அம்பிகையாக நீலோத்பல அம்பிகை என்னும் பெயரோடு அல்லியம் பூங்கோதை என்று தமிழிலே அழைக்கப்படும், கல்வெட்டுகளிலே அந்த பெயர் தான் இட்டு அழைத்திருக்கிறார்கள். கையிலே அல்லி மலரை தாங்கியபடி நின்ற திருக்கோலத்தில் அம்பிகையும் விசேஷமூர்த்தியாக தியாகராஜ பெருமான் இருக்கிறார். யோகாசனத்தில் அமர்ந்து பராசக்தியின் அம்சமாக லலிதா பரமேஸ்வரியாக கமலாம்பிகையும்
இங்கே ஈசான மூலையை நோக்கியபடி கோவிலிலே எழுந்தருளியிருக்கிறார். இப்படி மூர்த்திகள் எல்லாம் தனித்தனியே விசேஷமானவைகள். தலம் திருவாரூர் திருத்தலம், அதனுடைய பிரபாவம் சுருங்க சொல்லணும்னா, சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்தை பாட துவங்கும் பொழுது சிதம்பரத்திலே அதை அரங்கேற்றினார்னு பிரபலமாக நம்பப்படுகிறது. அந்த புராணத்திலே மலையினுடைய சிறப்பை பாடும்போது கைலாய மலையினுடைய சிறப்பை பாடுகிறார். நாட்டின் சிறப்பை பாடும்பொழுது சோழவள நாட்டின் சிறப்பை பாடுகிறார். நதியின் சிறப்பை பாடும்பொழுது காவேரியினுடைய சிறப்பை பாடுகிறார். இது சாதாரணமாக ஒரு பெரிய நூல் எழுதினால் அதற்கு முன்பாக இந்த விஷயங்களுடைய பெருமைகள் எல்லாம் பேசணும். அப்போது ஆதரித்திருக்கும் மன்னன் யாரோ, அவன் ஆண்ட நாடு, அந்த நாட்டை வளம் சேர்க்கும் நதி, இதனுடைய பெருமையெல்லாம் தனியாக பாடி தான் தொடங்கணும். அந்த வரிசையிலே பெரிய புராணத்தை இவர் பாடும்பொழுது திருக்கைலாய மலை, சோழவள நாட்டின் சிறப்பு, காவேரி ஆற்றின் சிறப்பு இதெல்லாம் பாடிட்டு வரார். இதிலே திருநகரச் சிறப்புன்னு தனியாக ஒரு அத்தியாயம் பாடணும். ஒரு குறிப்பிட்ட நகரத்தை எடுத்துக்கொண்டு அதனுடைய பெருமையை பாடணும். அப்படி இருக்கும்பொழுது சைவர்களுக்கு தலைநகரமாக விளங்கக்கூடிய தில்லை திருச்சிற்றம்பலத்தை பாடியிருக்கலாம், சோழ மன்னருடைய தலைநகரமாக அப்போது விளங்கிய கங்கை கொண்ட சோழபுரத்தை பாடியிருக்கலாம், இல்லை அவருடைய பழைய தலைநகரங்களாக விளங்கிய பழையாறை முதலிய தலங்களை எல்லாம் பாடியிருக்கலாம். எல்லாவற்றையும் விடுத்து தியாகேச பெருமான் குடிகொண்டிருக்கும் திருவாரூர் நகரத்தை தான் நகரமாக ஏற்றுக்கொண்டார் சேக்கிழார் பெருமான். இது ஒரு சொல் போரும் திருவாரூரனுடைய பெருமை என்ன என்று சொல்வதற்கு மேலே நகர நகர சில சில செய்திகளை திருவாரூரனுடைய பெருமையாக சொல்லுகிறேன். தலம் தீர்த்தத்தினுடைய பிரபாவம், கமலாலய தீர்த்தம் சாட்சாத் கமலாம்பிகையாகவே பார்க்கப்படுவது. அதற்கு மேலே கமலாலய குளத்தினுடைய பிரபாவம் என்னன்னு சொல்ல வேண்டியதில்லை. தமிழகத்திலே இருக்கக்கூடிய அளவிலே பெரிதான குளங்களில் ஒன்று, உலகிலே இருக்கக்கூடிய தீர்த்தங்களிலே பிரபாவம் அதிகமாக நிறைந்தது. 64 தீர்த்த கட்டங்களும் ஒவ்வொரு கட்டத்திற்கும் பேர் ஏற்பட்டு அந்தந்த கட்டத்திலே என்னென்ன காலத்தில் ஸ்நானம் செய்பவர்களுக்கு என்னென்ன பலன் கிடைக்கும் இதெல்லாம் மகாத்மியங்களாக பாடப்பட்டிருக்கும் பெருமை உண்டு. கமலாலய குளத்தின் நடுவிலே இன்னொரு கோயிலே எழுப்பியிருக்கிறார்கள்னா அந்த கோவிலினுடைய அளவு என்னன்னு புரிந்து குளத்தினுடைய அளவு என்னன்னு புரிந்து கொள்ளலாம். கோவில் ஐந்து வேலி, குளம் ஐந்து வேலின்னு ஒரு சொலவாடை உண்டு. கோவில் ஐந்து வேலி நிலப்பரப்பளவில் இருக்கும், கமலாலய குளமும் அந்த அளவிலேயே இருக்கும். கமலாலய குளம் இதுவரை வற்றியதாக வரலாற்றில் செய்தி இல்லை. அந்த பிரபாவம் அது கமலாம்பிகையாகவே பார்க்கப்படுவது, அப்படி நிறைந்த தலம் இது. இப்படி மூர்த்தி தீர்த்தம் தலம் எல்லாம் பிரபாவம் பெற்றிருக்கிறது. சைவர்களுக்கு முதல் திருத்தலமாக தலைநகரம் போலே விளங்குவது, திருமூலட்டானம் என்றே கொண்டாடப்படுவதும் சோழர்களுடைய 7 தலைநகரங்களுக்குள்ளே ஒன்றாக இருந்திருக்கு. நமக்கெல்லாம் தெரிஞ்சு ரொம்ப பிரபலமாக இருப்பது தஞ்சை ராஜராஜ சோழன் காலத்திலிருந்து அதற்கு முன்பாக இருந்தவர்கள் தலைநகரமாக ஆண்டார்கள், விஜயாலயனிலிருந்து ஆரம்பித்த ஆண்டார்கள்னும், கங்கை கொண்ட சோழபுரம் அதற்கு பிறகு மாறியது இதெல்லாம் தெரியும். ஆனால் இலக்கிய காலத்தில் சங்க காலத்திலிருந்து பாடப்படும் சோழர்களுக்கு 7 தலைநகரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதிலே திருக்கோழின்னு சொல்லப்படும் உறையூர், கரூர், பழையாறை இவையெல்லாம் வரும். அந்த வரிசையிலே திருவாரூர் திருத்தலமும் சோழர்களுடைய தலைநகரமாக ஒரு காலத்தில் விளங்கி வந்திருக்கிறது. அதை அடிவொட்டித்தான் மனுநீதி சோழனுடைய கதையை திருவாரூர் தலத்தோடு ஒப்பிடுவார்கள். திருநகர சிறப்பு பாடும்பொழுது சேக்கிழார் பெருமான் அந்த மனுநீதி சோழனுடைய கதையை பிரபாவமாக எடுத்து பாடி அதோடு தொடர்புபடுத்தி நாயன்மார்களுடைய சரித்திரத்தை கொண்டு போவார். அப்படி பிரபாவம் நிறைந்த ஒரு திருத்தலம். இந்த திருத்தலத்தை பற்றிய பழைய குறிப்புகள்னு சொல்லணும்னா நேரடியாக சங்க இலக்கியத்திலே திருவாரூரை பெற்ற குறிப்பு இல்லை. ஆனால் சிலப்பதிகாரத்திலே ஒரு இடத்திலே கோவலனும் கண்ணகியும் பூம்புகாரிலிருந்து புறப்பட்டு மதுரைக்கு போகணும்னு கிளம்பி இரவோடிரவாக கிளம்புகிறார்கள். அதற்கு முன்பாக பூம்புகார் நகரத்திலே இருந்த விசேஷமான திருக்கோயில்களுக்கெல்லாம் சென்று வழிபட்டு விட்டு செல்கிறார்கள். அந்த வரிசையில் அவர்கள் வழிபட்ட திருத்தலங்களிலே இளங்கோவடிகள் இந்திரன் விகாரம் 7 தொழுது அப்படின்னு ஒரு வரியை சொல்கிறார். 7 விகாரங்கள், அவற்றை இந்திரன் ஏற்படுத்தியிருக்கிறான். அந்த 7 திருத்தலங்களையும் இவர்கள் தொழுது சென்றார்கள்னு ஒரு செய்தி உண்டு. இங்கே திருவாரூரிலே சப்த விடங்க தலங்கள்னு தான் சொல்லுவாங்க. திருவாரூரை மையமாக கொண்டு இதை சுற்றி ஒரு 6 தலங்கள் விடங்கராக எம்பெருமான் எழுந்தருளியிருக்கிறார். இந்த 7 தலங்களும் இந்திரலோகத்திலிருந்து புறப்பட்டு வந்து இங்கே எழுந்துருள பண்ணப்பட்ட திருமேனிகள்னு சொல்லுவாங்க. இதை வைத்து சில அறிஞர்கள் இங்கே இந்திர விகாரம் 7 தொழுது என்பது இந்த திருவாரூர் சம்பந்தப்பட்ட சப்தவிடங்க தலங்களாக இருக்கலாம் என்று ஒரு யூகத்தை முன்வைத்திருக்கிறார்கள். தேவார பாடல்கள் அதற்கு முன்பாக ஐயடிகள் காடவர்கோனுடைய சேத்திரவெண்பாவிலிருந்து தொடங்கி திருவாரூருடைய பெருமை நமக்கு இலக்கியத்தின் மூலமாக கிடைக்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக முக்தி தலங்களுள் முக்கியமான ஸ்தலம் ஜனநாத் கமலாலயேத் என்பதால் பிறக்க முக்தி கமலாலயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு வரியில் இன்னும் சொல்லி இதனுடைய பெருமையை முடிக்கணும்னா, நாயன்மார்களை எல்லாம் வரிசைப்படுத்தி பாடிக்கொண்டு வரும் சுந்தரமூர்த்தி நாயனார் கடைசியாக தொகையடியார்கள் அப்படின்னு ஒரு தொகுப்பை கொண்டு வர, தனியடியார்கள்னு சொல்லுவது அப்பர் சுந்தரர், இது மாதிரியான தனித்தனியான அடியார்கள், கடைசியாக ஒரு 7-8 பேரை தொகையடியார்களாக சொல்றாங்க. அவர் சொல்லக்கூடிய அனுஷ்டானத்தை வைத்திருப்பவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு நாயன்மார் போலே கருதப்படு, அவர்கள் அத்தனை பேரும் நாயன்மார்கள்னு கருத வேண்டியதும்பாங்க. ஒன்றும் வேண்டாம், பரமனையே பாடுவார் அப்படின்னு ஒரு கூட்டத்தை சொல்லுகிறார். சிவபெருமானுடைய பெருமையை ஆடி பாடி கொண்டாடுபவர்கள் அவர்கள் அத்தனை பேரும் நாயன்மார்களாக கொல்லப்பட வேண்டியவர்கள். முப்போதும் திருமேனி தீண்டுவார், சிவலிங்கத்தை தீண்டி திருமஞ்சனம் செய்து பூஜை செய்யும் சிவாச்சாரிய பெருமக்கள் அவர்கள் அத்தனை பேரும் நாயன்மார்களாக கொல்லப்பட வேண்டியவர்கள். அந்த வரிசையில் திருவாரூர் பிறந்தார்கள்னு ஒரு கூட்டத்தையே அவர் சொல்றார். திருவாரூரிலே பிறந்தவர்கள் அத்தனை பேரும் நாயன்மார்களாக கொல்லத்தக்கவர்கள் என்னும் ஏத்தம் இவ்வளவு நிறைந்தது இந்த திருவாரூர் க்ஷேத்திரம். இந்த க்ஷேத்திரம் கால
வேகத்திலே ஆண்டு வந்த மன்னர்கள் பலருடைய பரிபாலனத்தினாலே வளர்ந்திருக்கிறது. அதிலே சோழருடைய பங்களிப்பு பெரும்பகுதி. அதற்கடுத்து பெருமையாக சொல்லணும்னா மராட்டிய மன்னர்கள், நாயக்க மன்னர்களும் மராட்டிய மன்னர்களும் திருவாரூருடைய பெருமையை பறைசாட்டினார்கள். இன்றைக்கு திருவாரூர் கோயிலே நாம் பார்க்கக்கூடிய பல இசை, நாட்டியம், மற்றைய நுண்கலைகள் சார்ந்த கூறுகள் அத்தனையும் பெரும்பகுதி அதிலே நாயக்க மன்னர்கள் காலத்திலிருந்தும் மராட்டியர்களாலும் போஷிக்கப்பட்டு வந்தது. நால்வர் பெருமக்களால் பாடல் பெற்றது. வாத்தியங்கள் இப்போது திருவாரூர் பெருமானுக்கு, தியாகேச பெருமானுக்குன்னு ஏற்பட்ட இசையுடைய ஏத்தத்தை சொல்லணும்னா இந்த கோயிலிலே விசேஷமாக ஏற்படுத்தி வைத்திருப்பது போலே இசைக்கு ஏற்றம் வேறெங்கும் கொடுத்ததில்லை. தியாகராஜ பெருமானை அவனை நாத வடிவமாகவே பார்ப்பார்கள். இந்த க்ஷேத்திரத்தில்தான் இவ்வளவு இசை வாத்தியங்கள், சுத்தமத்தளம், வாரிநாயனம், கருணா, பஞ்சமுக வாத்தியம், சங்கு, தவண்டை, எக்காளம், பேரிகை, நகரா, பிரம்மதாளம், நட்டுமுட்டு வாத்தியம், வாங்கா, கிடுகிட்டி, திருச்சின்னம், புல்லாங்குழல், தப்பட்டை, தாரை, முகவீனை, இத்தனை வாத்தியங்கள் வாசிக்கப்பட்டு தான் தியாகராஜ பெருமான் ஆஸ்தானத்திலிருந்து புறப்படுவார். இவ்வளவு வாத்தியங்களும் வாசிக்கணும். அதுபோல காலையிலிருந்து ராத்திரி கோவில் திருவந்திகாப்பு ஆகாரம் மட்டும் எந்தெந்த காலத்திற்கு என்னென்ன வாத்தியங்கள் வாசிக்கணுங்கிறதுக்கெல்லாம் தொகுப்பு வைத்துக்கொண்டு எந்த காலத்துல என்ன ராகம் வாசிக்கணும், என்ன ஜதி சொல்லி அதற்கு தேவரடியார் அங்கே ஆடணுங்கிற வரைக்கும் வழக்கங்கள், துவஜாரோகணம் செய்யும் போது எட்டு திக்கிலும் கொடியேறும் பொழுது ஒரு ஒரு காலத்திலும் அங்கே என்னென்ன நிறுத்தம் செய்யணும், என்ன வாத்தியம் வாசிக்கணும், இசை என்ன பாடணும், பலி சாதிக்கும் போது, இப்படி ஒரு ஒரு காலத்திற்கும் தனித்தனியே விசேஷமான வழக்கங்களை வைத்திருக்கக்கூடிய திருத்தலமாக இருக்கு. தியாகராஜ பெருமானுடைய சன்னதியிலேயே வெளியில இருக்கக்கூடிய கருங்கல் சுவற்றிலே பார்த்தால் வலது பக்கமும் இடது பக்கமும் ரெண்டு சாளரங்கள் இருக்கும், ஜன்னல் மாதிரி அமைப்பு. அந்த ரெண்டு பக்கத்துக்கும் பின்னாடி மேடையும் இருக்கும். அந்த மேடை மேலே நின்று கொண்டு மாலை வேளை பூஜையின் பொழுது இரண்டு தேவதாசிகள் ஒரு பக்கம் ஒருத்தி வீணையும் இன்னொரு பக்கம் ஒருத்தி புல்லாங்குழலும் வாசிக்கும் வழக்கம் இருந்திருக்கிறது. நான் அவருக்கு காதுக்கு இசை போகணும், அதனால நேரம் நின்று வாசிக்கிறத விட வலது பக்கம் இடது பக்கமா ரெண்டு பேர் நின்று வாசிக்கணும். நான் புல்லாங்குழல் வாசிக்கும் பொழுது எச்சில் தெரிக்கும்ங்கிறதுனால நடுவில் அந்த சாளரத்தை வச்சு அதுக்கு பின்னாடி நின்று வாசிக்கிறதுங்கிற வழக்கம் இருந்து வந்தது தெரிகிறது. தியாகேச பெருமானை அவ்வளவு தூரம் அனுபவித்து அனுபவித்து போஷிப்பார்கள். அது அவருடைய வைபவம். ஓவியக்கலைன்னு எடுத்துக்கொண்டால் அங்கே மராட்டிய மன்னர்களுடைய காலத்திய ஓவியக்கலை அவ்வளவு அற்புதமாக இருக்கு. ஆயிரங்கால் மண்டபத்தினுடைய விதானம் முழுவதும் அவ்வளவு அற்புதமான ஓவியங்களாலே தீட்டப்பட்டிருக்கும். சில ஓவியங்களை பின்னாடி கதையில பார்க்கலாம். சங்கீத மும்மூர்த்திகள் மூவரும் அவதாரம் செய்த தலம். இந்த ஸ்தலத்தினுடைய இசை ஏற்றத்திற்கு இதைவிடவும் இறை சங்கல்பம் ஒன்று வேண்டும்னு சொல்றதுக்கு இல்லை. சங்கீத மும்மூர்த்திகள் மூன்று பேரும் இங்கே தான் பிறந்தார்கள்னு தெரிய வருகிறது. இது எல்லாத்துக்கும் காரணமாக அறிஞர்கள் சொல்லக்கூடிய ஒன்று, இந்த திருத்தலம் தியாகராஜ பெருமானை விடவும் அத்தனை கலைகளுக்கும் அதிபதியாக விளங்கி கலைகளை எல்லாம் போஷித்து வளர்க்கக்கூடிய கமலாம்பிகையினுடைய அருளாட்சியிலே விளங்குவதால் அப்படிங்கிற ஒரு காரணம் சொல்லப்படுகிறது. அதனாலே தொட்ட இடமெல்லாம் கலை மிளிரும். இசை, நாட்டியம், ஓவியம், நாடகம், உரைநடை நூல்கள், செய்யுள், இத்தனையும் அவ்வளவு அதீதமாக பொருந்தப்பெற்ற அற்புதமான திருத்தலமாக திருவாரூர் திருத்தலம் விளங்குகிறது. இந்த ஸ்தலத்தில் அவதரித்த முத்துசுவாமி தீட்சிதர் தியாகராஜ பெருமானுடைய பெருமையை முழுவதுமாக அறிந்தவர்னு சொல்லணும். தியாகராஜ பெருமானுடைய பெருமைன்னா இப்போ அவருடைய பிரபாவம் யார் வேணா பேசலாமே என்ன இல்லை, அப்படி இல்லை. அவர் ஒரு தத்துவத்தை விளக்கக்கூடிய மூர்த்தியாக இருக்கிறார். அத்வைத பாவத்திலே கொண்டாடப்படும் ஹம்ச மந்திரத்தினுடைய, ரகசிய மந்திரத்தினுடைய வெளிப்பாடாக விளங்குவது தியாகராஜ மூர்த்தம். அதை பற்றி பின் ஒரு கீர்த்தனை பார்க்கும் பொழுது பேசுகிறேன். அந்த ரகசிய ஞானத்தை வழி வழியாக ஒரு ஆச்சாரிய பரம்பரை மூலமாக வழங்கி வந்திருக்கிறார்கள். அந்த ஞானத்தை பரிபூர்ணமாக பெற்று அதிலே திளைத்து அத்வைத்தத்திலே ஒப்புயர்வற்ற ஒரு மகா ஞானியாக விளங்கினார் ஸ்ரீ முத்துசுவாமி தீட்சிதர். அப்படிப்பட்டவரால் மட்டும்தான் இத்தனை கீர்த்தனைகள் இவ்வளவு அழகாக நிச்சயமாக வடிக்கப்பட்டிருக்க முடியும். சங்கீதம் ஒரு பகுதி, அதை தாண்டி அவர் கிருதிகளை செய்யும் விதம், அதிலே ரகசியமாக சில மந்திரங்களை பிரயோகிப்பது, அதிலே ஜதிகளை நடுவில் கொண்டு வருவது, ராகமுத்திரை முதிரைகளை எல்லாம் எடுத்து வருவது, இதெல்லாம் பார்த்தா ஏதோ இசையில் மட்டும் தேர்ச்சி பெற்றவர் செய்யக்கூடிய ஒரு காரியமா தெரியல. அதில் சொல்லியிருக்கிற சப்ஜெக்ட் கண்டென்ட் எடுத்துட்டாலும் ஒரு ஒன்னொன்றுக்கும் தனித்தனியாக, இப்போ கமலாம்ப நவாவரணம் அப்படிங்கிறதுக்கு அதற்கு பாஷ்யம் பண்ண ஆரம்பித்தால் எத்தனை நூறு பக்கங்களுக்கு பண்ணலாம்னு தெரியாது. அவ்வளவு தூரம் கமகலா காமேஸ்வரியினுடைய ரகசியத்தை எல்லாம் அதிலே பொதிந்து வைத்திருக்கிறார். இவ்வளவு மகாஜானியாக விளங்கியவர் கற்பதற்கு அரிதான, அறிந்து கொள்ளவே கொஞ்சம் சிரமமானதான ஸ்ரீ தியாகராஜ பெருமானுடைய அஜபா ரகசியத்தை முழுவதுமாக அறிந்தவர். அவர் தியாகேச பெருமானை பல பாடல்களால் பாடியிருக்கிறார். அதிலே ஒரு எட்டு பாடல்களை ஒரு ஒரு விபக்தியில் அமைந்ததாக தேர்ந்தெடுத்து அதை தியாகராஜ விபக்தின்னு வழங்கி வரும் மரபை பார்க்க முடிகிறது. அதை தான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கோம். இப்போ விபக்திங்கிறது முதல்ல என்னன்னு சொல்லிட்டு முதலாம் விபக்திக்குள்ளே போகிறேன். விபக்திங்கிறது சம்ஸ்கிருத இலக்கணத்திலே, தமிழிலே வேற்றுமைன்னு சொல்வது சம்ஸ்கிருதத்திலே விபக்தின்னுவாங்க. ஒரு பெயர் சொல்லை எட்டு விதமாக இட்டு அழைக்கலாம். ரொம்ப பிரபலமான ஒன்று தான். இப்போ தியாகராஜன் அப்படின்னா அது முதல் விபக்தி. தியாகராஜா அப்படின்னா அது சம்போதனான்னு சொல்லுவாங்க. விழி வேற்றுமைன்னு தமிழில் சொல்லுவோம். அதுபோல தியாகராஜனால், தியாகராஜனுக்கு, தியாகராஜனை, இப்படியே அந்த வேற்றுமை, பெயர் சொல்லுடைய வேற்றுமை ஒன்று ஒன்றாக மாறிட்டு வரும். இதைத்தான் விபக்தின்னு சொல்கிறது. இந்த இடத்துல தியாகராஜன்கிற அந்த சொல்லை எடுத்துக்கொண்டு விபக்தியாக பாடியிருப்பார். அதே ஒரு ஒரு கிருதியும் மாறும்போது தியாகராஜங்கிற சப்தத்தை அவர் எப்படி பிரயோகம் பண்ணுறாருன்னு பார்த்தா விபக்தி என்னங்கிறது தெரிந்துவிடும். அந்த விதத்தில்
பிரதம விபக்தி தியாகராஜோ விராஜதே அப்படின்னு அட்டானராகத்தில் அமைந்த ஒரு அழகான கிருதி. இந்த கிருதியிலே தியாகராஜ மகாராஜன் அப்படின்னு கொண்டாடிட்டு இருப்பார். தியாகராஜ பெருமானை ராஜா அப்படிம்பாங்க. பேர்லே ஒரு ஒரு அழகு உண்டு, தியாகராஜன் பேர். ராஜாக்கள் தியாகம் செய்வார்களாங்கிற ஒரு கேள்வியே இருக்கும். சாதாரணமாக ராஜாக்களுக்காக மற்றவர்கள் அத்தனை பேரும் எல்லா தியாகத்தையும் செய்வாங்க, பிராணத்தியாகம் உட்பட. ஆனால் ராஜா தியாகம் செய்வாரான்னா இவர் அதில் தான் விசேஷமே. தியாகம் செய்வதிலேயே மகாராஜனாக இருக்கிறார், அதை நமக்கும் கற்றுக் கொடுக்கிறார். அப்படி அவர் சொல்லும் செய்து காட்டிய தியாகம் என்ன, நமக்கு அவர் போதித்த தியாகம் என்னங்கிறது பின்னாடி பார்ப்போம். ஆனால் தியாகராஜன்கிற அந்த பெயர், இதுவர் மகாராஜனாக விளங்குகிறார் அப்படிங்கிற பொருள்பட மட்டுமே ஒரு ஒரு கீர்த்தனையை அருளியிருக்கிறார். தியாகராஜோ விராஜதே மகாராஜ ஸ்ரீ தியாகராஜோ விராஜதே அப்படிங்கிற ஆரம்பிக்கிறார். வாகர்த்தமய புவனராஜோ ஹரி வாஞ்சிதார்த்த பிரதராஜோ, தியாகேச பெருமானை முதல் முதலில் பூஜித்து அருள் பெற்றவர் ஹரியான ஸ்ரீமன் நாராயணன். அதனாலே அவருக்கு பலனை அருளியவர், அதிலே அனுகிரகம் செய்வதிலே மகாராஜர். குருகுகனுக்கு ராஜனாக விளங்குகிறார். வழிபடுபவர்கள் அத்தனை பேருக்கும் ராஜாதி ராஜனாக விளங்குகிறார்னு கொண்டு போகிறார். இந்த கிருதியில் முக்கியமான விஷயமாக நாம் எடுத்துக்கொள்வது நாகரகண்டாகிய புராண பிரதிபாதித ராஜோ. இது ஸ்காந்த புராணத்திலே நகரகண்டம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை கச்சேப சிவாச்சாரியார் தமிழ்படுத்தும் போதும் கந்த புராணத்தில் திருநகர கண்ட சருக்கம்னு ஒரு தனி சருக்கத்தை வைக்கிறார். சாதாரணமாக பெரிய புராணங்களுக்குள்ளே சின்ன சின்ன ஸ்தலத்தினுடைய புராணங்கள்லாமும் ஸ்தலத்தினுடைய புராணங்கள் எல்லாம் சின்ன சின்னதாக கொண்டு வருவாங்க. அந்த வரிசையில் தியாகராஜ பெருமானுடைய இந்த திருவாரூர் ஸ்தலத்தினுடைய பெருமை கந்தபுராணத்திலே பெருமையாக பேசப்பட்டிருக்கு. இது வடமொழி ஸ்காந்தத்திலும் உண்டு, தென்மொழியிலே சிவாச்சாரியார் கச்சிப சிவாச்சாரியார் மொழிபெயர்த்த கந்தபுராணத்திலும் உண்டு. அதிலே திருநகரம் கண்ட சிறப்புன்னு ஒரு தனி தொகுதியை வைக்கிறார். இது சம்ஹாரமெல்லாம் முடிந்து திருமணம் எல்லாம் ஆகி முடித்ததுக்கு அப்புறமாக தியாகராஜ பெருமானுடைய பிரபாவத்தை கொண்டு வருவார். அதற்கு முசுகுந்தன் கிட்டேருந்து ஆரம்பிப்பார். இந்த முசுகுந்த மகாராஜா யாருன்னு ஆரம்பிச்சு அதன் பிறகு அவனுக்கு கிடைத்த அருள் என்ன, அவன் எப்படி இந்திரனுக்கு உதவினான், இந்த கதையெல்லாம் சொல்லி வரும். இது அத்தனையும் ஸ்காந்த புராணத்திலே பிரபலமாக இருப்பது. அதற்கு மேலே யோகினிகளாலே வழங்கப்படுபவன், ஏன்னா இவன் யோகராஜனாக விளங்குகிறான். தியாகராஜ யோக வைபவம்னே தீட்சிதர் ஒரு தனி கிருதி பாடுறார். யோக பிரதிபாத்தியனாக விளங்குகிறான் இவன். கலி உள்ளே நகர முடியாது, உள்ளே வர முடியாத நகரமாக அது விளங்குகிறது. கலிபுருஷனாலே உள்ளே வர முடியாதான் திருவாரூருக்குள்ளே, ஏன்னா நவகிரகங்கள் அங்கே பலன் இழந்து இருப்பதாக செய்தி. அதனால் தான் நவகிரகங்கள் மண்டலமாக இல்லாமல் ஒரே மேடையிலே வரிசையாக நின்று கொண்டிருப்பார்கள். தியாகராஜ பெருமானுக்கு இடதுகை பக்கம் ஒரு மேடையிலே 9 பேர் நின்று கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு அங்கே வேலை இல்லாமல் போய்விட்டதுங்கிறதுனாலே நீலோத்பலாம்பிகையினுடைய நாயகனாக விளங்குகிறான். லலித ஹம்ச லாசியோல்லாசோ. தியாகராஜ பெருமானை அன்னப்பறவையோடு ஒப்பிடும் ஒரு மரபு உண்டு. ஹம்ச மந்திரத்தினுடைய வெளிப்பாடுன்னு சொன்னேன், அதனுடைய பொருளையும் பின்னொரு கிருதியிலே சொல்லுகிறேன். அநேக லீலா விசித்திர விகாசோ. லீலைகள் செய்வது தியாகேச பெருமானுக்கு ரொம்ப பிடிக்கும். பிரபாவமாக நாம் திருவிளையாடல்னு சொன்னால் மதுரையை சொல்லுவோம், ரொம்ப பிரபலம் அது. 64 திருவிளையாடல்கள் புரிந்தார்னு ரொம்ப பேருக்கு தெரியாத விஷயம், எங்கள் தியாகராஜ பெருமான் 364 திருவிளையாடல்கள் செய்திருக்கிறார்னு. அவர் வடவும் 6-7 மடங்கு கூட. அப்படி அவர் அருளினதிலே திருவாரூருக்குள்ளே வந்தவர்களுக்குள்ளே ஈ எறும்பு பறவை மிருகம் முதல் கொண்டு அத்தனைக்கும் அனுகிரகம் செய்திருக்கிறாருங்கிற பெருமை அதிலே தெரிய வரும். இப்படி எல்லா விதத்திலும் அனுகிரகம் செய்வதில் மகாராஜர், விளங்குவதில் ராஜர், தன்மையில் ராஜர், குணத்தினால் ராஜர்னு பரிபாலனம் செய்வதில் ராஜர், மகாராஜாக்கு என்னெல்லாம் உண்டோ அது அத்தனையும் நிறைந்தவர் இவர் அப்படிங்கிறத இந்த கிருதியின் மூலமாக ஸ்தாபிக்கிறார். இதிலே அந்த நாகரகண்டாக்கிய புராண பிரதிபாதிதங்கிற அந்த ஒரு சொல்லுக்கு மட்டும், அந்த நாகர காண்டத்திலே திருநகர சிறப்பு சர்க்கத்தில் சொல்லப்படும் அந்த கதையை மட்டும் சுருக்கமாக சொல்லி பின் அவருடைய பாடலை கேட்கலாம். தியாகராஜ பெருமான் இந்த அந்த மூர்த்தம் முதல் முதலில் மகாவிஷ்ணுவிற்கு வழங்கப்பட்டது, சோமாஸ்கந்த மூர்த்தம். அந்த மூர்த்தத்தை மகாவிஷ்ணு திருப்பார்கடலுக்கு கொண்டு சென்று அங்கே வைத்து வழிபட்டார். இந்த கதை முழுசும் அங்கே உள்ள இருக்கக்கூடிய ஆயிரங்கால் மண்டபத்து விதானத்தில் இருக்கும் மராட்டியர் காலத்து ஓவியத்திலிருந்து எடுத்திருக்கேன். அந்த ஓவியங்களில் இப்போ கொஞ்சம் புனரமைக்கப்பட்டிருக்கு, அதனால் எடுக்கப்பட்ட பிக்சர்ஸ் அது. அதில் பார்க்கலாம் நீங்கள், மகாவிஷ்ணு சேஷவரியங்கத்தில் படுத்திருப்பார். அவருடைய மார்பின் மேலே நடுவிலே தியாகராஜ பெருமானை எழுந்தருள பண்ணியிருப்பார். மகாவிஷ்ணுவனுடைய மூச்சு சுவாசமே வேதம்னு சொல்லப்பட்டிருக்கு. அவர் மூச்சு இழுத்து மேலே இழுத்து கீழே விடும்பொழுது அந்த மார்பு மேலே ஏறி ஏறி இறங்கும். அந்த ஏற்றத்திற்கும் இறக்கத்திற்குமாக தியாகராஜ பெருமான் அப்படி நடனம் ஆடுவாராம். அந்த நடனத்தோடு கூடியே அவர் அந்த இடத்தில் இருந்தார். அதன் பிறகு இந்திரனுக்கு ஒரு காலத்தில் வலாசுரன்கிற ஒரு அசுரனாலே துன்பம் ஏற்பட்ட பொழுது தியாகேச பெருமானை பூஜித்து பலன் பெறலாம்னு சொல்லி மகாவிஷ்ணு அந்த விக்கிரகத்தை இந்திரனுக்கு கொடுக்குறார். இந்திரன் அதை கொண்டு சென்று இந்திரலோகத்தில் வைத்திருக்கிறான். ஆனால் அந்த வலாசுரனுடைய துஷ்டத்திலிருந்து இவனால் துஷ்டத்தனத்திலிருந்து மீள முடியவில்லை. ரொம்பவும் சிரமப்பட்டு போக சிலருடைய அறிவுரையினாலே கீழே சோழ நாட்டிலே திருவாரூரை தலைநகராக ஆண்டு கொண்டிருக்கும் முச்சுகுந்தன்கிற சோழ மன்னன், அவனை போய் நீ கூட்டிட்டு வா, அவன் பெரிய வீரன், அவன் போரிட்டு நமக்கு உபகாரம் செய்வான்னு சொல்ல இவன் இந்திரனும் கீழே சென்று திருவாரூரிலே ஆண்டு வந்த முச்சுகுந்தன்கிற சக்கரவர்த்தியை கூட்டிட்டு வரார். இந்த முச்சுகுந்தர் அவருடைய முகம் குரங்கு முகமாக இருக்கும்.
இருக்கும். நான் அவருக்கு ஆனால் மகாராஜாவாக கூடிய ஒரு யோக்கியத்தை, ஒரு பாக்கியம் இருந்தது, அனுகிரகம் இருந்தது. நான் அவர் கைலாய மலையிலே பரமேஸ்வரனும் பார்வதியும் ஒரு வில்வமரத்தடியில் உட்கார்ந்து ரகசியம் பேசி கொண்டிருந்த பொழுது குரங்காக இருந்தார். கைலாய மலையிலே குரங்காக இருந்தார். அப்போ அந்த வில்வவருஷத்தை எல்லாம் விளையாட்டாக பறித்து கீழே போட்டுக்கொண்டே இருந்தாராம். அதை வில்வார்ச்சனையாக ஏற்றுக்கொண்ட பரமேஸ்வரன் அவருக்கு ராஜ்ய பதவியை கொடுத்தான்னு சரித்திரம். நாளை சோழ நாட்டை அவர் குரங்கு முகத்தோடவே ஆண்டு வந்தார்னு சொல்லப்படுகிறது. அந்த முச்சுகுந்தனை அழைத்து வருகிறார்கள். முச்சுகுந்தர் யாருன்னா, வீரபாகு தேவரோடு சேர்ந்த அந்த நவ வீரர்களுக்கும் தலைவராக விளங்கியவர். அந்த 9 வீரர்களையும் சேர்த்து கொண்டு போகிறார். வீரபாகு தேவருக்கும் இவரும் வீரபாகு தேவரும் சம்பந்தி முறையில் வருபவர்கள். இவர்கள் அத்தனை பேரும் இந்திரலோகத்திற்கு போகிறார்கள். அந்த ஓவியத்தில் இந்திரன் முச்சுகுந்தனை மாலையெல்லாம் அணிவித்து வரவேற்பதை பார்க்கலாம். அடுத்த ஓவியத்தில் இந்த வலாசுரனுக்கும் முச்சுகுந்தனுடைய படைக்குமான யுத்தம் நடைபெறுகிறது. ரொம்ப கோரமான அந்த யுத்தம் நடைபெற்று வலாசுரன் சம்ஹாரம் செய்யப்படுகிறான். அவன் இறந்த பிறகு முச்சுகுந்தனை இந்திரன் மிகவும் கொண்டாடி, உனக்கு என்ன பரிசு வேணும்னு கேட்க, முச்சுகுந்தன் உன்னுடைய பூஜையில் இருக்கக்கூடிய அந்த தியாகராஜ பெருமான் எனக்கு பரிசாக வேணும்னு சொல்லுகிறார். இதை கொஞ்சமும் எதிர்பார்க்காத இந்திரன், இதுக்கு என்னால் இதுக்கு எதுவும் சொல்ல முடியாது, ஏன்னா எனக்கு இதை கொடுத்தவர் திருமால், நீ அவர்கிட்ட போய் கேட்டுண்டுவான்னு திருப்பார்கடலுக்கு அனுப்புகிறார். இந்திரனுக்கு திருமால் அங்கே ஒரு யோசனை சொல்ல, இந்த தியாகராஜரை போலவே இன்னும் ஒரு 6 தியாகராஜ மூர்த்தங்களை செய்து 7 பேரையும் அமர்த்தி இதில் சரியானவரை அவன் தேர்ந்தெடுத்தால் அவனுக்கு இதனை கொடுத்துடலாம்னு சொல்லி ஒரு வழியை சொல்ல, தேவதச்சனை அழைத்து இந்திரனும் 7 6 தியாகேச பெருமான்களை செய்து 7 பேரையும் ஒரே மேடையில் அமர்த்தியிருக்க, நான் தியாகராஜ பெருமானுக்கு கீழே திருவாரூருக்கு வரணுங்கிற ஆசை. அதனால முன்னாடி நாளே ராத்திரி முச்சுகுந்தனுக்கு கனவிலே எந்த திருமேனியின் இடத்தே செவ்வந்தி பூவினுடைய வாசனை வருகிறதோ அதுதான் நான்னு சொல்லிடுறார். இவனும் அடுத்த நாள் கார்த்தால போய் 7 திருமேனிகளையும் பார்க்க, அதில் நடுவிலே இருந்த மூர்த்தியின் பேரிலே செவ்வந்தி பூவினுடைய வாசனை வந்ததாம். அதனால் இவர்தான் அவர்னு காட்டி கொடுக்க மகிழ்ந்து போன இந்திரன் 7 திருமேனிகளையும் இவனிடமே கொடுத்து விடுகிறான். அந்த 7 திருமேனிகளையும் எடுத்துக்கொண்டு கீழே பூலோகத்திற்கு வந்து அதிலே தியாகராஜ பெருமானை திருவாரூரிலும் மீதி இருக்கும் 6 விகடங்க மூர்த்தங்களை திருநள்ளாறு, திருமறைக்காடு, திருக்காரவாசல், திருவாயூர், திருக்குவளை, திருமறைக்காடு, இந்த ஸ்தலங்களில் எல்லாம் பிரதிஷ்டை செய்து வழிபட்டார்னு சொல்லப்படுகிறது. இதுதான் இந்த 7 விடங்க தலங்கள். இப்படித்தான் தியாகேச பெருமான் நம்மை காக்க வேண்டி மேலுலகத்திலிருந்து கீழே வந்தார் அப்படிங்கிற சரித்திரம் வருகிறது. இந்த சரித்திரத்தையும் தியாகேச பெருமானை எப்போது எப்படி வழிபட்டால் என்ன பலன்கிற செய்திகளை எல்லாம் இந்த திருநகர கண்ட சருக்கத்திலே சொல்லி இருக்கிறார்கள். அந்த நகர பெருமையையும் அந்த நகரத்திற்கு மன்னராக அமர்ந்து ஆட்சி செய்யும் தியாகேச பெருமானையும் பற்றியதுதான் முதல் கீர்த்தனை. இதுதான் திருக்கோயில். 5 பிரகாரங்கள், அதில் 3 பிரகாரங்கள் கோயிலாகவும், 4வது பிரகாரம் மடவிளாகமாகவும், அதற்கு 5வது பிரகாரம் தேரோடும் வீதியாகவும் அமைந்திருக்கிற பிரபாவத்தை பார்க்கலாம். 5 பிரகாரங்கள் 5 கோஷங்களை குறிப்பது. கோவில் இவ்வளவு விஸ்தாரமான திருத்தலமாக விளங்குகிறது. இப்போது இந்த நகரத்தினுடைய சிறப்பையும் அதை ஆண்டு கொண்டிருக்கும் தியாகேசனுடைய சிறப்பையும் தீட்சிதர் கண்டபடி முதல் கீர்த்தனை மூலமாக பார்க்கலாம். Yeah.
Hum
சோ மகா பரமகம் சோ விகல்பதத்வ பிரசம் சசிகலாவதம் சக நிர்மல ஹிருதய ராஜஹம் சோ மகா பரமகம் சோ விகல்பதத்வ பிரசம் சசிகலாவதம் சக சித்தியாகர இரண்டாம் விபக்தி தியாகராஜனை அப்படின்னு வரணும். தியாகராஜம் பஜரே அப்படிங்கிற இந்த கிருதி, இவனை பஜிக்கணும் அப்படிங்கிறார். பஜித்தால் என்ன கிடைக்குங்கிறத உடனே சொல்லிடுறார், சித்த தாபத்ரயம் தியஜரே, தியஜிக்கலாம். தாபத்ரயங்கள், மூன்று விதமான தாபங்கள் உண்டு, ஆத்தியாத்மிக ஆதிபௌத்திகன்னு மூணு தாபங்கள் உண்டு. அந்த மூணு தாபங்களையும் வென்று வரலாம் அப்படிங்கிறார். மூன்று காரணங்களால் மட்டும்தான் துன்பம் ஏற்படும் அப்படிங்கிறது, அந்த மூன்று காரணங்களையும் வென்று வரலாம் அப்படின்னு சொல்கிறார். யோகிராஜ ஹிருதயாப்ஜ நிலையம், தியாகராஜனுடைய இருப்பிடமாக கருதப்படுவது யோகிகளுடைய ஹிருதயம். திருவாரூர் திருத்தலமே ஹிருதயஸ்தலமாக கொண்டாடப்படுவது, அது ஒரு தனி விசேஷம். அதை மூலாதார க்ஷேத்திரம்னு சொல்வதும் உண்டு, சிதம்பரத்தை ஹிருதயஸ்தானம்னு சொல்வதும் உண்டு, திருவாரூரையும் ஹிருதயஸ்தானம்னு சொல்லி சில தந்திர நூல்கள் தெரிவிக்கின்றன. அந்த விதத்தில் யோகிகளுடைய ஹிருதயத்திலே தியாகேச பெருமான் குடிகொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது தத்துவம். க்ஷேத்திரமும் கமலாலயம் பெரிய தாமரைப்பூவாக கருதினால் அந்த தாமரையினுடைய நடுவிலே தியாகேச பெருமான் இருக்கிறான். ஹிருதய கமலத்தினுடைய நடுவிலே மகாராஜனாக வீட்டிருந்து இவன் ஆட்சி செய்கிறான் அப்படிங்கிற அர்த்தத்திலே இப்படி ஒரு கான்செப்ஷுவலைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. யோகிகள் யோகத்திலே ஜெயிக்கணும் அப்படின்னா அதுக்கு தியாகேச பெருமானை ஹிருதயத்திலே ஆவாகனம் செய்து அவனை பூஜிக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. தியாகராஜ க்ஷேத்திரத்திலே வன்மீகநாதர் பிரதான லிங்கமாக இருப்பார். அது தவிர்த்து உள்ளேயே நான்கு லிங்கங்கள் திக்கு கொன்றாக உண்டு. ஹாட்டகேஸ்வரம், அஜலேஸ்வரம், சித்தீஸ்வரம், ஆனந்தீஸ்வரம்னு நாலு க்ஷேத்திரங்கள். இந்த நாலு அப்புறம் வன்மீகநாதர் ஐந்துமாக சேர்த்தே தீட்சிதர் தனியாக ஒரு தொகுப்பு பாடியிருக்கார். பஞ்சலிங்க திருவாரூர் பஞ்சலிங்க கிருதிகள் பற்றி ஒரு தனி ஐந்து கீர்த்தனைகள் பாடியிருக்கிறார். அதிலே ஹாட்டகேஸ்வர க்ஷேத்திரம் மந்திர சித்திக்காகவே ஏற்பட்டதாக பிரபாவங்கள் சொல்லுகின்றன. அங்கே ஒரு பிலமாக இறைவன் இருப்பார். வெளியிலிருந்து பார்க்கும்பொழுது ஆவுடையார் மட்டும்தான் தெரியும், அங்கே திருமேனியை பார்க்க முடியாது. ஒரு பிலமாக ஒரு பள்ளம் போலே போய்கொண்டிருப்பார். திருவாரூருடைய தலப்பெருமையை சொல்லும் பல புராணங்களிலேயும் ஹாட்டகேஸ்வர க்ஷேத்திரத்திலே மந்திரத்தை, ஹம்ச மந்திரத்தை குறிப்பாக பெற்று அங்கே அதை ஜபித்து பலன் பெற்றவர்கள் பலரும் உண்டுன்னு ஒரு நம்பிக்கை உண்டு. இன்றளவும் மந்திரோபதேசம் பெறுவதற்கு ஏற்புடைய இடமாக ஹாட்டகேஸ்வர க்ஷேத்திரம் சொல்லப்பட்டிருக்கு. அப்படியான யோகிகள் அவர்களுடைய தபஸு அதற்கு பலன் தருவதற்கும் தபத்திற்கு சரியான இடமாகவும் தபஸினால் தாபங்களை ஜெயிக்க உதவும் க்ஷேத்திரமாகவும் திருவாரூர் திருத்தலம் விளங்குகிறது. போகிராஜனுத சரணக்கிச்சலயம், போகிராஜனுடைய அடியவராக விளங்கக்கூடிய ஆதிசேஷன் தலையிலே தன்னுடைய சரணங்களை வைத்திருக்கிறார் அப்படின்னு பொருள். நாகராஜ மணிவலயம், ரஜதாக ராஜம் முக குவலயம், பூத்த தாமரை பூ போன்றே இருக்கக்கூடிய மகாராஜன் இவன் கொண்டாடுகிறார். பௌலோகம் ஈசாதி திக்பால பூஜித காத்திரம், திக்குக்கு அதிபதிகளாக விளங்கும் எட்டு திக்கு அதிபதிகளும் இந்திரன் தொடக்கமான எட்டு பேரும் திருவாரூர் கோயிலினுடைய எட்டு திக்கிலும் நின்று கொண்டு தியாகேச பெருமானை வழிபடுவதாக சொல்லுவார்கள். தியாகராஜனை கண்டு அடைந்தவர்கள் அப்படிங்கிற வரிசை பட்டியலிலே தேவர்கள் யாரும் இல்லை. இந்த நம்பிக்கை அப்பர் பெருமான் காலத்திலிருந்து உண்டு. தியாகராஜனை எளியவர்களாக விளங்கிய பல அடியார்களும் பார்த்து பேசி சம்பாஷித்துக் கொண்டு இருந்திருக்கிறார்கள், இன்றும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பெரிய தேவர்களால் கூட காண முடியவில்லையாம். அதுவும் குறிப்பாக அப்பர் பெருமான் சொல்லும் பொழுது தேரூர்ந்த நெடுவீதி திருவாரூரை, திருவாரூர் தலத்தை பற்றி கொண்டு அந்த தேரூர்ந்த தடத்தை தொடர்ந்து திசைமுகனும் நாரணனும் தேர்ந்தும் காணாது, ஆரூரா ஆரூரா என்கின்றார்கள் அப்படிம்பர். அந்த தியாகேச பெருமானை வழிபடணும் தேர் திருவிழாவுக்குன்னு சொல்லி ஆழித்தேரிலே பார்க்கணும்னு பிரம்மாவும் திருமாலும் கீழிறங்கி வந்தார்களாம். அந்த தேர் போன தடத்தை பார்த்து கொண்டே பின்தொடர்ந்து வருகிறார்கள். ஆரூரா ஆரூரான்னு கத்தினே தேடிண்டே வராங்களாம். ஆனால் அவர்களாலும் பார்த்து முடிக்க முடியாத அமரர்தம் பெருமானே அப்படின்னு கொண்டாடுகிறார். ஆனால்
அழமேக புலவர் வேடிக்கையாக சொல்லும் பொழுது இந்த திசைமோகனும் நாரணனும் எங்கெங்கேயோ போயிட்டு அப்படிலாம் தேடினதுக்கு பேசாமல் பரவிநாச்சியார் வீட்டிலே வாசலிலே கல்லாக படுத்திருந்திருக்கலாம். ஏன்னால் அந்த கருங்கல்லை மிதித்திருக்கிறான் தியாகராஜ பெருமான் வந்து. ஏன்னா அவள் வீட்டு வாசலிலே போய் நின்றிருக்கிறான். அப்படி போய் அங்கே படுத்துக்கொண்டிருந்தாலான தியாகேச பெருமானுடைய திருவடிகளை பார்த்திருக்கலாம் என்று வேடிக்கையாக காலமேக புலவர் பாடுவார். இப்படி அடியவர்களுக்கு எளியவனாகவும் அமரர்கள் என்பதற்காக மட்டும் அவர்களுக்கு ஏற்றம் கொடுத்துங்கிற பாங்கெல்லாம் அங்கே கிடையாது. அணுகி அடியவராக எளிமையோடு பழகுபவர்களுக்கு எளிமையின் தோற்றமாக தியாகேச பெருமான் விளங்குவார். அப்படி திக்பாலகர்கள் தொடங்கி யாரும் இவனை இன்னும் கண்டடைந்தார்கள் இல்லை. இன்றளவும் அங்கே நின்று கொண்டு இவனை வழிபட்டு கொண்டே தான் இருக்கிறார்கள்னு சொல்லப்படுகிறது. அதனால் தான் தியாகேச பெருமானுக்கு மாலை வேளை பூஜை மிகவும் விசேஷமானதாக சொல்லுகிறார்கள். திரைலோக்கிய குருகுக தாதம் திருநேற்றம் மூணு உலகங்களுக்கும் தலைவனாக விளங்குகிறான். குருகுகனுக்கு தந்தையாக இருக்கிறான். திரிநேத்திரங்களை உடையவன் இப்படியெல்லாம் சொல்லி சாலோகாதி கைவல்ய பிரதசரித்திரம் நான்கு விதமான மோக்ஷங்கள் சாலோக்கியம் சாமிப்யம் சாருப்யம் சாயுஜ்யம்னு நாலு நிலைகளிலே மோக்ஷம் சொல்லப்பட்டிருக்கு. சைவத்திலே சிவன் வசிக்கக்கூடிய அந்த உலகத்திலேயே போய் வசிக்கக்கூடியது அது முதல் நிலையிலே மோக்ஷம் சாலோகம். சாமிப்யம் அவனுக்கு சமீபமாக இருக்கக்கூடிய நிலை. சாருப்யம் அவனை போன்றே உருவம் கொண்டு அங்கேயே இருப்பது. சாயுஜ்யம் அவனாகவே அவனுள் கலந்து விடுவதுன்னு நாலு நிலைகளிலே மோட்சம் சொல்லி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த அந்த நான்கு விதமான மோட்சங்களுக்கும் தருவதற்கான ராஜனாக தகுதியோடு விளங்குபவன் தியாகேச பெருமான் தான். எந்த அளவில் மோட்சமானாலும் இவனிடத்தே தான் பெற வேண்டும் எல்லாம் சொல்லியிருக்கு. இப்படி யோகிகளுடைய வழிபாட்டிற்காக வேண்டி அவர்களுடைய ஹிருதய கமலத்திலே இவனை இருத்தி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது தத்துவம். இந்த தத்துவத்தை முதல் முதலில் காட்டி கொடுத்தவர் யாருன்னு பார்த்தா திருமாலைத்தான் சொல்லுகிறார்கள். இந்த திருத்தலத்திற்கு வன்மீகநாதர் வந்ததே ஒரு தனி அழகு. அவர் இந்த ஊருக்கு முதல்ல திரு ஆரூர்னு பேர். ஆரூருங்கிறதுக்கு ரெண்டு விதமான பொருள் சொல்லுகிறார்கள். ஆர் என்ற சொல்லுக்கு ஆத்தின்னு பேர். ஆத்திங்கிற மரத்தை குறிக்கும் ஆர் அப்படிங்கிறது. அந்த ஆத்தி மரம் நிறைந்திருந்த பகுதி அதனாலே ஆரூர் என்ற ஒரு பெயரும். திருவான மகாலட்சுமி வழிபட்டு பெயர் பெற்றதுனாலே திருவாரூர்னு ரெண்டு பொருள் சொல்கிறார்கள். இதில் இரண்டாவது சொல்லும் பொருளுக்கான புராண கதை திருமாலுக்கும் மகாலட்சுமிக்கும் ஒரு ஆசையாம். எத்தனையோ செல்வங்களுக்கெல்லாம் தாங்கள் அதிபதியாக இருந்த பொழுதும் பிள்ளை ஒன்று இல்லைங்கிற வருத்தம். அதனாலே பிள்ளை பெயர் வேண்டி அவர்கள் காத்து கிடந்திருக்கிறார்கள். அந்த அவகாசத்தில் அதற்கு ஒரு ஏற்பாடை செய்யணும்னு பரமேஸ்வரன் சங்கல்பம் செய்து கொண்டார். இதிலே மகாவிஷ்ணுவிற்கு ஏதோ ஒரு காலத்திலே அவருக்கு தமோகுணம் தலைக்கேற அவர் கையிலே வச்சிருந்த சாரங்கமாகிற அந்த வில்லிலே ஒரு அம்பை பூட்டி கொண்டு பார்ப்பவர்கள் பேரில் எல்லாம் அந்த அம்பை பிரயோகம் செய்து கொண்டே வந்தாராம். அப்படி செய்து கொண்டே வந்தவர் திருவாரூர் திருத்தலத்திற்கு வருகிறார். இவர் இப்படி செய்வதை பார்த்து பயந்து போய் தேவர்கள் எல்லாம் திக்கு குருவராக சிதறி போக இப்படியே அவர் திருவாரூர் திருத்தலத்திற்கு வந்திருக்கார். வில்லிலே அம்பு பூட்டப்பட்டு நான் ஏற்றி அப்படி சுருக்கமாக வச்சிருக்கார். அந்த நிலையிலே அங்கே வந்தவர் ஒரு புற்று பார்க்கிறார். அந்த புற்றின் மேல் தலை வைத்து கொஞ்சம் கண்ணை இருந்தார். அப்பொழுதும் அந்த அம்பு பூட்டிய நிலையிலேயே இருந்தது. அந்த தூக்க கலக்கத்திலே எய்தப்பட்ட அந்த அம்பு அவர் கழுத்தையே நோக்கி பாய்ந்து அவர் தலையை கொய்ததாக சொல்லப்பட்டிருக்கு. அதன்பின் மகாலட்சுமி பிராட்டியார் அங்கே தபஸ் செய்து தியாகேச பெருமானிடம் வேண்டி அந்த புற்றினுள்ளிருந்து புற்றிடம் கொண்டார் அப்படிங்கிற அந்த வான்மீகநாதர் வெளிப்பட்டு திருமாலிற்கு அனுகிரகம் செய்து திருமாலுக்கும் மகாலட்சுமிக்கும் மன்மதன் பிள்ளையாக பிறக்கணுங்கிற வரத்தை கொடுத்தார்னு சரித்திரம். அந்த பிள்ளை பெறுவதற்காக வேண்டித்தான் சிவபெருமானே சோமாஸ்கந்த மூர்த்தமாக தானும் உமையவளும் சுப்பிரமணியரும் சேர்ந்து ஒரு ஆசனத்தில் இருக்கும் சோமாஸ்கந்த மூர்த்தமாக ஒரு மூர்த்தத்தை ஏற்பாடு செய்து அதை திருமாலுக்கு கொடுத்தார் என்றும் திருமாலை அதை கொண்டு போய் திருப்பார்கடலில் வைத்து பூஜிக்க சொன்னார்னு சரித்திரம். இப்படித்தான் தியாகேச பெருமான் வெளிப்படுகிறார். அதை அந்த திருமேனியை எடுத்துக்கொண்டு திருப்பார்கடலுக்கு சென்ற திருமால் அவரை வேறெங்கும் வைத்து விட்டு பிரியாத படிக்கு தன்னுடைய ஹிருதய கமலத்திலேயே வைத்து கொண்டு பூஜித்து வந்தார்னு சொல்லப்படுகிறது. அப்பொழுதுதான் முகுந்தனான திருமால் இவருக்கு சகசிரநாமம் எல்லாம் பாடியிருக்கார். முகுந்த சகசிரநாமம் தனியாக உண்டு. அதை திருமாலை செய்ததாக நம்பிக்கை. இப்படி இவருக்கு இவர் ஆராதனம் செய்து வருகிறார். தியாகேச பெருமானை திருமால் வணங்கி வருகிறார். யோகிகளுக்கு முதன் முதலில் இந்த யோக ரகசியத்தை காட்டி கொடுத்தவர் இவர்தான். தியாகேச பெருமானை அஜபாநடன தியாகர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஏழு தலங்கள் சொன்னேன். அந்த ஏழு திருத்தலத்திலும் தியாகராஜ பெருமான் ஒரு ஒரு விதமாக நடனம் ஆடுவார். இல்லை இப்போ ஒரு ஊரிலே குக்குட நடனம்னு சொல்லும் கோழி ஓடுவது போலே நடனம் ஆடுவாராம். பிருங்கம் வண்டு சுற்றி சுற்றி வருவது போலே நடனம் ஆடுவார். இன்னொரு திருநள்ளாரிலே உன்மத்த நடனம்னே சொல்லப்பட்டிருக்கு. நல்ல கள்ளு குடித்து போதை தலைக்கேறியவர்கள் குதித்து ஆடுவது போலே ஆடுவாராம். அலைக்கடல் போலே ஆடக்கூடிய பாராவார தரங்க நடனம் அது திருமறை காட்டிலே. இப்படி ஒரு ஒரு திருத்தலத்திற்கும் ஒரு ஒரு நடனம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த விதத்தில் திருவாரூரிலே தியாகேச பெருமான் அஜபா நடனம்னு சொல்லப்படும் ஒரு நடனத்தை ஆடுவார். ஜபம் என்ற சொல்லிற்கு மூச்சை பிடித்து விடுதல் அப்படிங்கிற ஒரு இது உண்டு. அஜபம்ங்கிறது விடுதல். அப்படி மூச்சு இப்படி மேலே ஏறி கீழே இறங்கும் பொழுது மார்பு மேல் ஏறி கீழே அப்படியே இறங்கும் அந்த ரிதம்க்கு ஆடக்கூடியதற்கு அஜபா நடனம்னு சொல்லப்பட்டிருக்கு. திருமாலை மார்பிலே இரண்டு மார்பகங்களுக்கும் நடுவே இருத்தி கொண்டு பூஜித்தான் திருமால்னு சொல்லப்படுவது. அவன் திருப்பார்கடலிலே சயனித்து கொண்டு அவன் அப்படி மூச்சு விடுறார். அப்படி மூச்சு விடும்பொழுது அவர் சயனித்திருந்த அந்த சேஷ பரியங்கம் ஆதிசேஷன் அப்படி மேலே கீழே ஏறி இறங்குறது கீழே திருப்பார்கடல் பார்க்கடலிலே இந்த அமைப்பிலே இருந்ததினாலே தியாகேச பெருமானுக்கு இந்த அஜபா நடனம் பிரீத்தியாகிறது. அவர் இதுபோலே ஆடிக்கொண்டே இருப்பவர்.
சைவத்திலே சாதாரணமாக ஆடுவது அப்படின்னா அதை நடராஜரும் தொடர்புபடுத்தி தில்லையை சொல்லுவார்கள். ஆனால் எங்கள் சுவாமி எழுந்து நின்னெல்லாம் ஆட வேண்டியதில்லை, இருந்தபடியே ஆடும் அழகர். ஒரு நிற்க வேண்டிய அவசரமும் கூட கிடையாது, இருந்தபடி அதுவும் சிம்ஹாசனத்தில் இருந்தபடியே ஆடக்கூடிய பிரபாவம் தியாகேச பெருமானுடையது. அந்த அஜபா நடனத்தை காட்டி கொடுத்தார். இந்த அஜபம்ங்கிறது மூச்சு பயிற்சியை குறிப்பதாக யோகிகள் சொல்லுவார்கள். யோக மார்க்கத்திலே முதல் முதல்ல கற்றுக் கொடுப்பது மூச்சு பயிற்சியை தான். சமீபத்தில் கூட ஏதோ ஒரு இடத்துல ஒரு டாக்குமெண்ட்ரி ஒன்று பார்த்து கொண்டிருந்த பொழுது, முதல் முதல்ல இந்த சீன தேசத்திலே இருக்கும் அந்த வாரியர்ஸுக்கெல்லாம் வந்து சொல்லிக் கொடுக்கும்பொழுது முதல் நாள் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது மூச்சு பயிற்சியை தான் சொன்னாங்க. மூச்சு எப்படி விடணும்னு சொல்லிக் கொடுப்போம் அப்படின்னு கேள்விப்பட்டேன். இப்படி மூச்சுக்காற்றை சரியாக நிறுத்தி சுவாசிப்பதினாலே பலவிதமான சிரமங்களை, பின்னால் வரக்கூடிய சிரமங்களை தடுக்கலாம்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா உணர்ச்சிகளினுடைய முதல் வெளிப்பாடு மூச்சின் மூலமாகத்தான் இருக்கும். கோபமோ சந்தோஷமோ எது ஏற்பட்டாலும் அந்த உணர்ச்சியினுடைய முதல் வெளிப்பாடு மூச்சின் மூலமாகத்தான் இருக்கும். அதுதான் பல சிரமங்களை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கறதுன்னும், அது அந்த சீரான ஹிரதயத்தினுடைய துடிப்பை அது கொஞ்சம் தடுக்கிறதுன்னும், ஹிரதயத்துக்குள்ளே ஓடிக்கொண்டு வரும் ரத்தத்தினுடைய வேகத்தையும் அது அந்த அளவையும் அது தடுக்கிறதுலாம் சொல்லப்பட்டுருது. அதனாலே மூச்சை கட்டுப்படுத்தி சரியான சீரோடு அதை சீராக அதை பயிற்சி செய்து மூச்சை இழுத்து விடும் அந்த கலை, அதை கைகொண்ட யோகிகளுடைய தத்துவ ரூபமாக இந்த அஜபா நடனமும் அதற்கு தலைவனாக தியாகேச பெருமானும் சொல்லப்பட்டிருக்கார். அதனால் இந்த பயிற்சியை மேற்கொள்பவர்கள் அந்த மந்திரத்தை உபதேசமாக பெற்று மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது அவர்களுடைய மார்பகங்களுக்கு நடுவே தியாகேச பெருமான் குடிகொண்டிருப்பதாக பாவித்துக்கொண்டு அவருக்கு ஒரு சிரமம் ஏற்படாதபடி அவர் அவ்வளவு அழகாக ஆடுவாரோ அதுபோலே மூச்சை சீராக ஏற்றி இறக்கிவிட்டு மூச்சு பயிற்சியை மேற்கொள்ளணும் அப்படின்னு ஒரு தத்துவம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த தத்துவத்தினுடைய விளைவாகவே இவர் இருக்கிறார். யோகிராஜ ஹிருதயாப்ஜ நிலையம், ஹிருதயத்திலே இருக்கக்கூடிய தாமரை பூவிலே கோயில் கொண்டிருக்கிறான். யாருடைய ஹிருதயத்தில் இருக்கும் தாமரைப்பூன்னா யோகிகளுடைய ஹிருதயத்திலே இருக்கக்கூடிய தாமரைப்பூ. தியாகராஜ பெருமானுடைய இந்த தத்துவத்தை ரகசியமாகவே வைத்திருக்கிறார்கள். திருவாரூரிலே பலதரப்பட்ட ரகசியங்கள் உண்டு. சிதம்பர ரகசியம் ரொம்ப பிரபலம், ஆனால் திருவாரூரிலே ரகசியம் உண்டு. சிதம்பரம் மாதிரி இங்கே நினைச்சா அந்த ரகசியத்தை கூட பார்க்க முடியாது. ரகசியம் நிஜமாகவே ரகசியமாக பாதுகாக்கப்படுறது இங்கே தான். சிதம்பரத்தில் கொஞ்சம் சிரமப்பட்டால் பார்த்துடலாம், இங்கே அதுவும் முடியாது. அது திருவாரூர் ரகசியத்தினுடைய பிரபாவம், அது தானே தன்னை வெளிப்படுத்தி கொண்டால் தான் முடியும். முயற்சி செய்யலாம், ரகசியம் என்னென்னு தெரிந்து கொள்ள முயற்சி செய்து கொண்டே இருக்கலாம். முயற்சி கைகூடும் பொழுது அந்த ரகசியம் தன்னைத்தானே காட்டி கொடுக்கும். அப்படி ஒரு ரகசியம் மொத்தமாக தியாகேச பெருமான் இந்த அஜபாங்கிற ரகசியத்தை தன்னுள் தாங்கி அதை மார்பிலே தாங்கி அதை உபாசனை செய்யும் யோகிகளுக்கு பலனை தரும் மூர்த்தமாக விளங்குகிறார். அந்த விஷயத்தை கருத்தாக கொண்டு தீட்சிதர் யதுகுல காம்போஜில் பாடியிருக்கும் அந்த கிருதியை இப்பொழுது கேட்போம். Jai Hridaya Jai Nilayam
மூன்றாவது விபக்தி
தியாகராஜனால் அப்படின்னு வர வேண்டியது, அவனால் காக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஏன்னா கருணை கடலாக விளங்குகிறான், தயா சுதா சாகர் என கருணையினுடைய கடல் போன்றே விளங்கக்கூடிய தியாகராஜனால் காக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறார். இதிலே தீக்ஷிதர் தியாகராஜ பெருமானுடைய உற்சவத்தை பற்றி சொல்ல துவங்குகிறார். யாகசாலாதி மகோத்சவேனு ஆரம்பிக்கிறார். திருவாரூர் கோவிலினுடைய பிரபாவம் எந்த அளவில் எடுத்துக்கொண்டு பார்த்தாலும் ஏனைய கோயில்களை விடவும் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் ஏதோ காரணத்தினாலே திருவரங்கம், மதுரை, சிதம்பரம் போன்று ஜனசந்தடி இல்லாமலே தான் திருவாரூர் இருக்கும். அதற்கு காரணம் என்னன்னு அங்கே தியாகராஜ பெருமானுக்கு எல்லாமே தனிப்பட்டு விளங்கக்கூடியது, மற்ற இடத்துல இருப்பது போல இருக்காது. அதனாலே பூஜை செய்பவர்களும் நயினார்கள் அப்படிங்கிற பட்டத்தோடே விளங்கக்கூடியவர்கள். இவர்கள் அப்பர் பெருமான் காலத்திலிருந்து தியாகேச பெருமானுடைய ரகசிய திருமேனியை தொட்டு பூஜை செய்பவர்கள். அவர்கள் தியாகராஜனுடைய நயனத்திலிருந்தே வந்தவர்கள் என்னொரு பெயர் உண்டு, காரணம் ஒன்று உண்டு. அவர்களை அப்பர் பெருமான் உரிமையால் தொழுதழுவார் அப்படின்னு ரொம்ப விசேஷித்து சொல்லுகிறார். இது முப்போதும் திருமேனி தீண்டுவார்களை தவிர்த்து சிவாச்சாரிய மரபில் வராத மற்றொரு சைவ பூஜகர்கள் இவர்களுக்கு நயினார்கள் என்று பட்டம் உண்டு. தியாகராஜ ரகசியத்தை தலைமுறை தலைமுறையாக பாதுகாத்து தியாகேச பெருமானுக்கு உரிமையால் தொழுதெழுது வருபவர்கள், தியாகேச பெருமானை உரிமையால் தொழுதெழுது வரும் மகான்கள் இந்த நயினார்கள். அவர்களுக்கு மட்டும்தான் தியாகராஜ பெருமானுடைய வைபவம் என்ன, அவருடைய ரகசியம் என்ன, என்னென்ன காலத்தில் எது நடக்குங்கிறதெல்லாம் தெரிய வரும். அந்த விதத்தில் இவருக்கு ஏற்பட்டிருக்கும் உற்சவம் கூட ரொம்ப விசேஷமாக இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது அங்கே இருக்கும் ஒரு நயினாரிடத்தே இவ்வளவு பிரபாவம் இருந்து, இவ்வளவு பெரிய க்ஷேத்திரமாக இருந்து, கோவிலும் இவ்வளவு பெருசு இருக்குது, உற்சவங்கள் இவ்வளவு நடக்கும் பொழுது மற்ற திருத்தலங்கள் அளவிற்கு இங்கே ஜனசந்தடி இல்லையே, ஏதோ ஆழித்தேருக்கு மக்கள் வருகிறார்கள், அதை தவிர்த்து இங்கே கோவிலே அவ்வளவு கூட்டமெல்லாம் இல்லாமல் இந்த திருத்தலம் எப்படி இருக்குன்னு கேட்டதற்கு ரொம்ப அழகான ஒரு பதில் சொன்னார். தியாகராஜ பெருமானிடத்தே ரெண்டு விஷயம், ஒன்று அவரே யோகத்தில் இருக்கார், அதனால் ரொம்ப ஜனசந்தடியை சேர்த்துக்க மாட்டார். அதையும் தாண்டி வரணும்னு நினைப்பவர்கள் அவர் நினைத்ததுனாலே அவர்களுக்கு எதையோ ஒன்று கொடுக்கணுங்கிறதுக்காக கூப்பிட்டு கொடுப்பார். அதை தவிர்த்து அங்கே யாரும் வருவதில்லை அப்படிங்கிறது சத்தியம்னு அவர் சொன்னார். அது அவர்கள் பல தலைமுறைகளாக பார்த்த விஷயம். அதை என்னளவிலேயும் பார்த்த அளவில் திருவாரூருக்கு போகணும்னு ஆசைப்பட்டு புறப்பட்டு போய் போகிற வழியில் மன்னார்குடிக்கு போகலான்னு பிளான் மாற்றி போனவங்க எல்லாமே நிறைய உண்டு. நான் அதுவும் சொல்கிறதும் இல்லை, போயிட்டும் சொல்லுவாங்க போகலான்னு பார்த்தோம், ஆனால் வீட்டில் எல்லாரும் மன்னார்குடி போகலான்னு நாங்கள் சரி அது வீட்டில் சொன்னதில்லை, தியாகேச பெருமான் சொன்னதுன்னு எடுத்துக்கொண்டேன். அதனால் தியாகராஜ பெருமானை சென்று சேவிப்பதற்கு அப்படிங்கிறது அவர் அழைத்து அவர் கூப்பிட்டு ஒரு விஷயத்தை கொடுத்தால் ஒழிய நிச்சயமாக வராது. இது சத்தியம், என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்திலேயே இதை நான் சொல்லுகிறேன். அவரிடத்தை சென்றால் என்ன கிடைக்கும்னா நிறைய துக்கம் கிடைக்கும், அதுக்கடுத்து சிரமங்கள் கிடைக்கும். அதெல்லாத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடிய, அடிப்படை காரணமாக இருக்கக்கூடிய பந்தங்கள் விலகும். இதுவும் சத்தியம், இதுவும் அனுபவபூர்வம். பந்தங்கள் அத்தனை துன்பத்திற்கும் காரணமாக விளங்குவது. ஒரு ஒரு பொருளின் பெயரிலே காரணமே இல்லாமல் ஏற்படும் கூடிய ஒரு பந்தம், அது ஒழிந்தால் அத்தனை துன்பமும் ஒழியும். மற்ற எல்லாமே அதுக்கப்புறம் தான், பணம் இல்லை இன்னொரு விஷயம் எல்லாமே ரெண்டாம் பட்சம் தான். பந்தங்களின் பேரில் இருக்கக்கூடிய பாசம், அந்த பாசத்திலிருந்து விடுபட்டால் சந்தோஷத்தினுடைய எல்லையை தொடலாம். அதை இவர் கொடுப்பார். அசோகம் அப்படிங்கிறார், சோகத்தை கெடுக்கக்கூடியவன் இவன், அழிப்பவன் அப்படின்லாம் முன்னாடி கீர்த்தனையில் சொன்னார். அதனாலே காப்பதற்கு இவர் தான் வரணும், தியாகராஜ பெருமான் தான் காப்பாற்றணும். காப்பாற்றணும் ஒருத்தர் அப்படின்னா அவர் ஏதோ துன்பத்தில் இருக்கார், கவலையில் இருக்காருன்னு அர்த்தம். அதனால் அந்த கவலை இங்கே அதிகமாக இருப்பது இந்த கவலை தான். கவலைகளுக்கு எல்லாம் அடிவேர் காரணமாக இருப்பதை இவன் கழித்து கொடுப்பான் அப்படின்னு இவருக்கு விசேஷம் சொல்லியிருக்கிறார்கள். அதனாலே தியாகேச பெருமான் சங்கல்பம் செய்யும் பொழுது அவசியம் அவரை போய் தரிசித்து வர வேண்டியது. இவருடைய உற்சவங்களும் ரொம்ப பிரபாவமானது, நித்திய உற்சவமே இங்கே உண்டு. திருக்கோவிலிலே தியாகராஜ பெருமானுக்கு அந்திக்காப்பு பூஜை ரொம்ப விசேஷம், சரியாக சாயங்காலம் 6 மணிக்கு நடைபெறும். நிஜமாகவே கண் கொள்ளா காட்சி அப்படிங்கிறத நிறைய இடத்துல அப்படி வந்த வேகத்துக்கு யூஸ் பண்ணிட்டு போவோம், ஆனால் நிஜமாக கண் கொள்ளாத ஒரு காட்சி இருக்க முடியும், கண்ணாலே கொள்ள முடியாத அளவிற்கு விசேஷமான ஒரு காட்சினா அது தியாகேச பெருமானுடைய திருவந்திக்காப்பு பூஜை தான். அவ்வளவு அழகு, அவ்வளவு அழகு, அதை ரசித்து யாரோ அதை ஏற்பாடு செஞ்சு வச்சுருக்காங்க. மராட்டி மன்னர்கள் காலத்தில் தான் அதனுடைய அந்த திட்டங்கள்லாம் வகுத்திருக்கணும்னு நினைக்கிறேன். அவ்வளவு கலைரசனையோடு அந்த மன்னர்கள் இருந்திருக்கிறார்கள், இல்லைனா இப்படி ஒரு விஷயத்தை ஏற்படுத்தியிருக்க முடியாது. இப்படி தினப்படி உற்சவம் அங்கே விசேஷம், மாச உற்சவங்கள் உண்டு, பக்ஷத்துக்கு உற்சவங்கள் உண்டு, காலத்திற்கு ஏற்றார் போல 6 காலத்திற்கும் உற்சவங்கள் உண்டு, பிரம்மோற்சவம், தெப்போற்சவம் முதலியான விசேஷ உற்சவங்கள்லாம் உண்டு. இப்படி வருடத்திலே கிட்டத்தட்ட 300 நாட்களுக்கு மேலே உற்சவம் கொண்டாடக்கூடிய ஒரு திருத்தலம். பிரம்மோற்சவம் மட்டும் 55 நாட்கள் நடைபெறக்கூடிய பிரபாவம், அது மாசி மாதம் ஆரம்பித்து பங்குனியில் முடிக்கணும். இப்போ நம்மவர்கள் அதை இன்னும் ரொம்ப சந்தோஷமாக கொண்டு போய் வைகாசி வரைக்கும் இழுத்தழிச்சு முடிக்கிறாங்க, அது வேறு காரணங்களாலே. ஆனால் 55 நாட்கள் பிரம்மோற்சவம் நடைபெறக்கூடிய ஒரு பிரபாவம் உண்டு. அந்த உற்சவத்தை பற்றி வேறொரு கீர்த்தனையில் சொல்கிறேன். இங்கே ஸ்ரீ ரமணாதி பூஜித சரணேன, ரமா என்பவள் மகாலட்சுமி, அவனுடைய பதியான ரமணன் திருமாலாலே பூஜிக்கப்பட்ட திருவடிகளை உடையவன், பஞ்ச கிருத்தியங்களும் படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல், மறைத்தல் ஆகிய 5 தொழில்களையும் இவன் தான் செய்து வருகிறான்.
மகாராஜனாக விளங்குவதனாலே இந்த ஐந்து தொழிலையும் ஒருத்தன் சேர்ந்து செய்யணும்னா நம்ம பெரிய ராஜாவாக இருக்கணும். இவர் லோகத்திற்கே ராஜாவாக இருக்கிறார். நாளை மகாராஜாக்களுக்கு உண்டான லட்சணங்கள் சர்வமும் இவரிடத்தை பார்க்கலாம். ஹார கடக மகுடாதி பரணேன, ஹாரங்கள் கடகம் மகுடம் இதெல்லாம் தரித்திருப்பார். ஹாடக க்ஷேத்ராதி கரணேன, ஹாடக க்ஷேத்திரங்கிறது திருவாரூருக்கே ஒரு பேர், அதை சொல்லுகிறார். வீரகட்க கேடாதி தரணேன, தியாகேச பெருமான் அவருடைய சிம்ஹாசனத்திலேயே ரெண்டு வாளை முன்னாடி வச்சிருப்பார். ஞானகட்கம் வீரகட்கம்னு ரெண்டு வாள் அதை வச்சிருப்பார். இதுக்கு மேலே தேரிலே புறப்பட்டு போகும்பொழுது அந்த தேரிலே ஒரு பக்கத்தில் பார்த்தால் ஒரு 6-7 அடி விட்டதற்கு பெரிய ஒரு கேடயமும் ஒரு 10-15 அடி நீளத்திற்கு வாளும் செய்து வைத்திருப்பார்கள். இதெல்லாம் தரித்து கொண்டு தான் போவார். ஏன்னா தியாகராஜ பெருமான் தேரில் ஏறுவது திரிபுர சம்ஹாரம் செய்வதற்காகனு சொல்லப்பட்டிருக்கு. முப்புறங்களை எரிப்பதற்கான யுத்தம் செய்ய புறப்படுவதனாலே இந்த இதெல்லாத்தையும் கூடவே எடுத்துக்கொண்டு போவார். ஆனால் இவர் அந்த கட்கங்களை விடுவதில்லை, அந்த வாள் ரெண்டையும் விடவே மாட்டார். அதோடு தான் எங்கேயும் புறப்பட்டு போவார். இப்படி மாற கால திரிபுராதி ஹரணேன, இந்த கட்கம் வாள் இதெல்லாம் வைத்திருப்பது மன்மதன் காலன் திரிபுரர்களை அழித்தவன் அப்படின்ற பிரபாவமும், மகாதேவ குருகுஹ ஸ்மரணேன, குருகுனாலே எப்பொழுதும் ஸ்மரிக்கப்படுபவன் சொல்கிறார். முத்துசாமி தீட்சிதருக்கு நிச்சயமாக ஹம்சமந்திரத்தினுடைய ஏத்தம் தெரிஞ்சிருக்கணும். அதே இந்த கிருதிகள்லையும் பார்க்கலாம், குருகு விபக்தி கிருதிகள்லையும் பார்க்கலாம். முதல் கிருதியிலேயே ஹம்சமந்திரத்தினுடைய பிரபாவத்தெல்லாம் சொல்லி தான் ஆரம்பிப்பார். அது முதல் கிருதின்னு எடுத்துக்கொண்டால் அவர் திருவாரூருக்கே வந்து சேர்வதற்கு முன்பாகவே அவருக்கு ஹம்சமந்திர உபதேசம் எல்லாம் ஏற்பட்டு தியாகராஜ ரகசியம் என்ன, தியாகராஜ தத்துவம் என்னங்கிறதெல்லாம் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கணும். அந்த மகான் அவர் இதை எல்லாத்தையும் நமக்கு இவ்வளவு எளிமையாக சொல்லியிருக்கார். இந்த தியாகராஜ பெருமானுடைய மாலை வேளை பூஜையை பற்றி மட்டும் சிறு ஒரு விஷயத்தை சொல்லி அடுத்து கீர்த்தனைக்கு போயிடலாம். இந்த அந்திக்காப்பு அழகர்னு பேர். அந்தி பொழுது அப்படிங்கிறது சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு ஏற்படக்கூடியது. திருவாரூருக்கு நடராஜ பெருமான் இப்படி நடனமாடிக்கொண்டே உள்ளே வந்தார்னு அப்பர் பெருமான் சொல்லுவது. பரமேஸ்வரன் நடனமாடிக்கொண்டே வந்தாராம். அது ரொம்ப அழகான ஒரு பாட்டு. நல்லூரிலிருந்து தொடங்குகிறார். நல்லூரே நன்றாக நட்டமிட்டுன்னு சொல்லி பல திருத்தலங்களுக்கும் போய் ஒரு இரவெல்லாம் நடனமாடிக்கொண்டே வருகிறாராம். ஊரூரவை நடனமாடி நடனமாடி களைத்து கடைசியாக திருவாரூர் பூங்கோவிலுக்குள் வந்து சேர்ந்தார் அப்படின்னு ஒரு பாட்டும், மேலே பூங்கோவில் புக்கு நின்றார் அங்கிருந்து போகாமலே அங்கேயே தங்கிவிட்டாருங்கிறதும் அப்பர் பெருமானுடைய கருத்து. திருவாரூருடைய தொன்மையை சம்பந்தரை காட்டிலும் சுந்தரரை காட்டிலும் அதிகமாக பாடியவர் அப்பர் பெருமான். திருவாரூர் பதிகங்கள் மட்டுமே தனியாக எடுத்து பார்க்க வேண்டியது. சிதம்பரத்தை காட்டிலும் பல பதிகங்கள் அதிகம். என்ன இருக்கிற தலங்கள்லேயே அதிகமான பதிகங்கள் கொண்டது சீர்காழிங்கிற பெருமை உண்டு. அதுக்கு காரணம் என்னன்னா ஞானசம்பந்தருடைய அவதார ஸ்தலம். அதனால் அவரே பல 100 பதிகங்கள் அங்கே அந்த ஊருக்கு பாடிட்டார். அது இல்லாமல் பார்த்தால் திருவாரூருக்கு தான் அதிகமான பதிகங்களும் கொடுக்கப்பட்டிருக்குங்கிற பெருமை உண்டு. இந்த திருத்தலத்திற்கு மாலை வேளையில் தான் தியாகராஜ பெருமான் உள்ளே வந்தாராம். அதனாலே சாயங்கால பூஜை இவருக்கு விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த அந்திக்கால பூஜை அது ரகசிய பூஜையாக உள்ளே நடக்கும். அது முடிந்த அந்த சபையை திறந்து பார்த்தால் தியாகராஜ பெருமானுடைய அமைப்பு எப்பொழுதும் ஒரு ரத்ன சிம்ஹாசனத்தில் அமர்ந்திருப்பார். தங்கத்தில் செய்யப்பட்டு ரத்னங்கள் வாய்ந்த ஒரு சிம்ஹாசனம், அதன் மேலே முத்து பந்தல் ஒன்று இருக்கும், அது கீழே தான் இருப்பார். இதை விட்டு பிரிய மாட்டார்னா எந்த காலத்திலும் விட்டு பிரிய மாட்டார். தேருக்கு போனாலும் இதை அத்தனையும் எடுத்துகிட்டு போவார். அந்த சிம்ஹாசனத்திலே தான் போய் தேரிலையும் உட்காருவார். அவருக்கு முன்பாக இருக்கக்கூடிய அந்த ரெண்டு கட்கங்கள் அதை சாத்தி கொண்டு தான் இருப்பார். அந்த முத்து பந்தலும் அந்த சிம்ஹாசனமும் அந்த கட்கங்களும் உண்டு. 4 தூண்களும் 4 வேதத்தினுடைய அமைப்பாக சொல்லப்பட்டிருக்கு. முன்னாடி 5 தொழிலை குறிக்கக்கூடிய 5 விளக்குகள் தீபமாக எரிந்து கொண்டிருக்கும். தியாகேச பெருமான் ரகசிய திருமேனி என்பதனாலே அவருடைய அலங்காரம் அவருடைய முழுவதுமாக பார்க்க முடியாத அளவிலே இருக்கும். அவருடைய தனி அழகு 2 காதுக்கு பக்கத்திலேயும் செவ்வந்தி பூவினாலே தினந்தோறும் செய்யப்படும் புதிதாக செய்து சாத்தப்படும் தோடு வட்டமாக சாத்தி கொண்டிருப்பார். செவ்வந்தி பூவிலிருந்து செய்யப்படு செவ்வந்தி தோடழகர்னு இவருக்கு ஒரு பேருண்டு. அந்த தோட்டை காதிலே சாத்தியிருப்பார். இவருக்கு இட்டுக்கொள்ளும் திலகமும் அன்றன்று செய்யப்பட வேண்டியது. கிருஷ்ணகந்தம் என்றதற்கு பெயர். ஜவ்வாது பச்சக்கற்பூரம் எல்லாம் சேர்த்து கருப்பு மை போல இருக்கும் அந்த கந்தத்தை செய்வார்கள். மாலை வேளை பூஜையிலே நெற்றியிலே சிறு போட்டும் 2 காதுகளிலும் வைத்து பிறகு அடியவர்களுக்கு அதை பிரசாதமாக வழங்குவார்கள். மாலை வேளை பூஜையின் பொழுது இவர் மேலே புஷ்பங்கள் இந்த அளவுதான் சாத்தலான் இருக்கு. இப்போ நம்ம பக்கத்துலலாம் பார்க்குற மாதிரி விசேஷமான உற்சவம்னா பெரிய பெரிய மாலைகள்லாம் சாத்துவதில்லை. தியாகராஜ பெருமானுடைய திருமேனி ரொம்பவும் சௌகுமாரியமாக பார்த்து கொள்ளப்படுவது. அங்கு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் பனிக்காலம் ஆரம்பித்து விட்டால் மாந்தோலை அவருக்கு போர்த்தக்கூடிய வழக்கம் எல்லாம் இருந்தது. உஷ்ணமாக இருக்கணும்னு சொல்லி மாந்தோல் போர்த்தக்கூடிய வழக்கம். இது வெயில் காலத்திலே குசுமப்பட்டுன்னு சொல்லுவாங்க, நல்ல அழகான வெண்பட்டிலே பன்னீரில் தோச்சி அதை சாத்தக்கூடிய வழக்கமும் இருந்து வந்திருக்கு. அதுபோல இவருக்கு அலங்காரங்கள் செய்யும் பொழுது திருமுக மண்டலத்தை தவிர வேறு எந்த உடலமைப்பையும் பார்க்க முடியாது. அப்படி மறைத்து தான் அலங்காரம் செய்வார்கள். அதுதான் தியாகராஜ ரகசியமே. அவருடைய திருமேனி தான் அங்கே ரகசியமாக பாதுகாக்கப்பட்டு வருகிறது. அவருடைய கிரீடத்தையோ கழுத்துக்கு கீழே இருக்கக்கூடிய ஏனைய பகுதிகளையோ யாரும் பார்க்கவே முடியாது. அப்படித்தான் அவரை அலங்காரம் செய்வார்கள். பக்கத்திலே அம்பிகையும் அதுபோல தான், கழுத்தும் முகம் மட்டும் திருமணம்ல மட்டும் தெரியும் அளவிலே அலங்காரம் செய்திருப்பார்கள். 2 பேருக்கும் நடுவிலே சுப்பிரமணியர் உண்டு. அவரை வருஷத்தில் சில நாட்களில் மட்டும்தான் தரிசிக்கவே முடியும். இப்படி ரகசிய திருமேனியாக பாதுகாத்து வருகிறார்கள். மேலே சந்திரனும் கங்கையும் 2 பிறை போலே தலையிலே தாங்கியிருக்கும். அடுக்கடுக்காக இந்த ஆபரணங்களை சார்த்தி பூவை மேலே இப்படி தூவி விட்டுருப்பாங்க.
அதற்கு திருப்பணி சாத்துதல்னு பெயர். ரொம்ப ரசனையோடு அந்த பூக்களுடைய வண்ணம் என்ன இருக்கும் அந்த அளவிலே அழகழகாக பட்டுப்பட்டா சாத்தியிருப்பார்கள், அந்த ஒரு லட்சணம். அதுபோல தியாக பரிவட்டம்னு இவருக்குன்னு விசேஷமாக நெய்யப்படும் வேஷ்டி, அது 21 முழம் நீளம் வேஷ்டி. அதுபோல ஒரு வேஷ்டியை முழுவதுமாக இவருக்கு அணிவித்து இந்த திருமேனியை பாதுகாப்பார்கள். இவருக்கு வருஷத்திலே 6 நாட்கள் அபிஷேகம் நடைபெறும், நடராஜா மாதிரி தான். ஆனால் யாரும் அதிகமாக இருக்கக்கூட மாட்டாங்க, ஆனால் தியாகராஜருடைய அபிஷேகம் அவ்வளோ விசேஷமாக இருக்கும். எந்த அளவுக்குன்னா ஒரு திரவியமும் ஆரம்பிப்பதற்கு முன்பாடி மைக்கில் இன்னொருத்தர் அனௌன்ஸ் பண்ணுவார், இந்த அபிஷேகம் ஆக போகிறது, தியாகராஜ மகாராஜருக்கு இந்த அபிஷேகம் நடக்க போகிறதுன்னு. அப்படி ராஜோபசாரம்னா அத்தனைக்கும் பொருள் இங்கே பார்க்கறதுக்கு கிடைக்கும். நடராஜா மாதிரி கொடுக்கப்படும் எல்லா திரவியத்திலாம் மேலே சேர்த்துக்க மாட்டார், பாதி திரவியமும் பாவனாபிஷேகமாக இவருக்கு முன்பாக ஒரு தட்டை பிடிச்சு அந்த தட்டில் சேர்த்துருவாங்க. இவர் மேலே சேருவது சில திரவியங்கள் மட்டும்தான். அபிஷேகம் எல்லாம் நடந்து முடிந்த பிறகு மேலே சந்தனம் சாத்தி இவருக்கு மேலே பட்டு சாத்தி அந்த திருமேனியை மறைக்கணும். அதற்கு தனியாக ரொம்ப அழகான வேலைப்பாடோடு சேர்ந்த ஒரு சின்ன அம்மி குழவி கோயிலில் உண்டு. அந்த அம்மி குழவியை பன்னீரை விட்டு அலம்பி அதற்கு பிறகு தான் அதில் சந்தனத்தை வைத்து தேய்ப்பார்கள். இதை செய்யும்போது நயினார்கள் வெத்தலையினாலே வாயை கட்டி கொண்டு மூச்சு காத்து அந்த பன்னீர்லையும் சந்தனத்திலையும் பட்டுடாத அளவுக்கு பார்த்து இவ்வளவு போகமாகத்தான் தியாகேச பெருமானை அவர்கள் பார்த்து கொள்வார்கள். இந்த பூஜையினுடைய அங்கமாகத்தான் மாலை வேளையிலே எல்லாம் முடிஞ்சு சரியாக 6 மணிக்கு இந்த கதவங்கள் திறக்கப்படும் பொழுது நயினார் எதிர்க்க நின்று ஆரத்தி காட்டுவர். ரெண்டு பக்கமும் ரெண்டு பேர் நின்று சாமரம் வீசணும். தேவதாசிகள் அவருடைய கைங்கரியம் ரொம்ப அதிகமாக இருந்த திருத்தலம் திருவாரூர் திருத்தலம். தியாகராஜ பெருமானை தீண்டுவதை தவிர்த்து மற்றபடிக்கு அத்தனை கைங்கரியங்களும் தேவதாசிகள் பார்த்து கொண்டிருந்தது. திருவாலவட்டம் சமர்ப்பிப்பது, திருக்குடை சமர்ப்பிப்பது, சாமரம் வீசுவது, திருமஞ்சனத்திற்கு குடம் எடுத்து வருவது, சந்தனம் அரைத்து கொடுப்பது, பரிவட்டங்களை மடித்து கொடுப்பது, மாணிக்க தண்டு அதை தாங்குவது முதல் கொண்டு அத்தனை கைங்கரியங்களும் தேவதாசிகள் செய்து வந்திருக்கிறார்கள். 6 கால பூஜையிலேயும் தியாகராஜ பெருமான் முன்னாடி நடனமாடுவது, இசை பாடுவது, வாத்தியங்கள் வாசிப்பது இதெல்லாம் இவர்களுடைய தொழிலாக இருந்திருக்கு. ராஜோபச்சாரம் அப்படிங்கிறத இன்னைய அளவில் பார்க்கணும்னா திருவாரூருக்கு ஒரு நாள் மாலை 6 மணிக்கு போய் பார்த்து அவருக்கு என்ன பொருளுங்கிறதை கண்டுகொள்ளலாம். இப்படி மகாராஜனாக அமர்ந்திருப்பவனால் மட்டும்தான் நம்மை காப்பாற்ற முடியும். அந்த ரகசிய திருமேனியனுடைய ஸ்வரூபத்தையும் அதனுடைய தாத்பரியத்தையும் புரிந்து கொண்டு தாபத்திரயங்களை விலக்கி அருள வேண்டி அவனை பிரார்த்தித்து அதிலிருந்தும் ஜெயித்து பந்தத்தை ஒழித்து கொண்டு அத்தனை கவலைகளிலிருந்தும் மீளலாம், தியாகராஜனால் நாம் காப்பாற்றப்படுவோம், காப்பாற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த கீர்த்தனை பாடியிருக்கிறார். அதை கேட்போம். தியாகராஜேண சம்ரக்ஷிதோஹம் தயாசுதாசாகரேண ஸ்ரீத்யாகராஜேண சம்ரக்ஷிதோஹம் தயாசுதாசாகரேண ஸ்ரீத்யாகராஜேண சம் ரக்ஷிதோஹம் தயாசுதாசாகரேண ஸ்ரீத்யாகராஜேண சம் ரக்ஷிதோஹம். யாகசாலாதிமஹோத்சவேன யதிவராத்யோபாசிதேன பவேன. யாகசாலாதிமஹோத்சவேன யதிவராத்யோபாசிதேன பவேன. போகபோக்ய பிரபஞ்சோதவேன போகபோக்ய பிரபஞ்சோதவேன புக்தி முக்தி பிரத பரம சிவேன தியாகராஜேன சம்ரக்ஷிதோஹம். போகபோக்ய பிரபஞ்சோதவேன புக்தி முக்தி பிரத பரம சிவேன தியாகராஜேன சம்ரக்ஷிதோஹம் தயாசுதாசாகரேண ஸ்ரீத்யாகராஜேன சம்ரக்ஷிதோஹம்.
ஸ்ரீ ரமணாதி பூஜித சரணேன சிருஷ்டியாதி பஞ்சகிருத்ய கரணேன ஸ்ரீ ரமணாதி பூஜித சரணேன சிருஷ்டியாதி பஞ்சகிருத்ய கரணேன ஹாரகடக மகுடாதி பரணேன ஹாடக க்ஷேத்ராதி கரணேன ஹாரகடக மகுடாதி பரணேன ஹாடக க்ஷேத்ராதி கரணேன வீரகட்க கேடாதி தரணேன விகல்ப விரகிதாந்த கரணேன மார கால திரிபுராதி கரணேன மகாதேவ குருவுக மரணேன வீர கட்க கேடாதி தரணே விகல்ப விரகிதாந்த கரணேன மார கால திரிபுராதி கரணேன மகாதேவ குருவுக மரணேன தியாகராஜேன சம்ரக்ஷிதோஹம் சாகரேண ஸ்ரீத்யாகராஜேன சம்ரக்ஷிதோஹம் நான்காவது விபக்தி தியாகராஜனுக்கு தியாகராஜனுக்குன்னு எடுத்துக்க வேண்டியது. தியாகராஜாய நமஸ்தே நமஸ்தே, தியாகராஜனுக்கு நமஸ்காரங்கள் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார் பேகட ராகத்தில் அமைந்த இந்த கிருதி. இதனுடைய விசேஷம், தியாகராஜ பெருமான் தேரிலே எழுந்தருளி விட்டு ஒரு 3 நாள் அங்கே காத்திருப்பார். மற்ற ஊர்கள் போலே அன்னைக்கு கார்த்தால புறப்பட்டு போய் தேரிலே ஆரோகணம் செய்து அப்படியே தேர் புறப்பாடுங்கிறதுலாம் வழக்கம் இல்லை. ஏன்னா அவர் புறப்படுறாருன்னா அந்த அறையில் இருக்கக்கூடிய தட்டுமுட்டு சாமான் எல்லாம் சேர்த்து புறப்படணும். ரெண்டாவது, சூரியன் உதயமான காலத்திற்கு பிறகு அவர் ஆசனத்திலிருந்து புறப்பட மாட்டார். எப்போதுமே சூரியாஸ்தமனத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட நடுநிசி போல தான் புறப்படுவார். ஏன்னா திருவாரூருக்கு அவர் உள்ளே வந்தது நடுநிசிங்கிறதுனாலே அந்த காலத்தில் தான் அவர் புறப்பாடெல்லாம் கண்டறிவது வழக்கம். ஆஸ்தானத்திலேருந்து வெளியே போனாலும் வெளிலிருந்து உள்ளே வந்தாலும் சரி, அதுதான் அவருடைய வழக்கமாக இருக்குது. அவர் புறப்பட்டு வரும்பொழுதும் அவர் அஜபானரம் ஆடிக்கொண்டு தான் வருவார். சாதாரணமாக அப்படியே கேடயத்தில் புறப்பட்டு வர்றதில்லை. அதனால் இவ்வளவு விஷயங்கள்லாம் இருப்பதனாலே தேருக்கு ஒரு நாள் முன்னாடியே போய் ராத்திரி வேளையிலே அவர் தேரிலே ஆரோகணித்து அங்கே தங்கிவிடுவார். மறுநாள் விடியோரையிலே முகூர்த்தம் குறிக்கப்பட்ட போது தேர் புறப்படுவதற்கு முன்பாக தியாகேச பெருமானுக்கு ரொம்ப விசேஷமான ஒரு மருந்து ஒன்று சமர்ப்பிக்கப்படும். அது ஒரு கஷாயம் மாதிரி, அதிலே வெள்ளத்திலே காய்ச்சினது, அதிலே சுக்கு மிளகு திப்பிலி எல்லாம் போட்டு எடுத்துன்னு வந்திருப்பாங்க. தேரிலே புறப்பட்டு போய் அந்த பிரயாணம் முடிந்து வருந்தனையும் அவர் அசதி இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக செய்வது. இந்த பிரசாதத்தை இவ்வளவு பரிவோடு அவருக்கு செய்து கொடுப்பதற்கு மடப்பள்ளியிலிருந்தெல்லாம் யாரையும் நியமிக்காமல் கோயிலில் இருக்கக்கூடிய தலைமை தேவதாசியினுடைய வீட்டடுப்பிலே இந்த பிரசாதத்தை செய்வாளாம். அவள் செய்து வீட்டிலிருந்து இது வரணும். எந்த திருத்தலத்திலும் வேறு யாருக்கும் கொடுக்கப்படாத ஒரு ஏத்தம், மடப்பள்ளியினுடைய நெருப்பு ஸ்பர்சம் இல்லாமல் செய்யப்படும் பிரசாதங்கள், சுவாமிக்கு நைவேத்தியம் செய்கிற வழக்கம் எந்த கோவிலையும் எங்கேயும் கிடையாது. இங்கே தேவதாசியினுடைய வீட்டிலே, ஏன்னா அவளுக்கு தான் அவ்வளவு பரிவு பெருமாள் பேரில் இருக்குமா, அதனால் அவள் செய்து அங்கேருந்து வாத்தியத்தோடு புறப்பட்டு அந்த மருந்து தேவதாசி வீட்டிலிருந்து அவள் கொண்டு வந்து தேரை மேலே ஏறி அதை கொடுக்க அங்கே தியாகராஜ பெருமானுக்கு இதை நைவேத்தியம் செய்வார்கள். அப்போது நயனக்காரர் இந்த பேகடராக கிருதியை வாசிக்க இந்த தியாகராஜாய நமஸ்தே கிருதிக்கு தான் இந்த தேவதாசி அபிநயம் பிடித்து ஆடுவாள். இதை கேட்டு முடித்து தான் தியாகேச பெருமான் தேரிலிருந்து புறப்படுவாருங்கிற ஒரு விசேஷம் இந்த கிருதிக்கு ஏற்பட்டிருக்கு. அந்த கிருதியிலே வாகீசாத்தியகில தேவ வந்தித பதபங்கஜாய, முன்னொரு கிருதியிலே திருமாலவனாலே வழிபடப்பட்டவன் அப்படின்னு சொன்னார். வாகீசன் தொடக்கமாக அத்தனை பேராலும் தேவர்கள் அத்தனை பேரும் வழிபடுவது மரபு இங்கே அப்படின்னு சொல்லிட்டார். வாஸ்தவத்தில் இதுதான் உண்மை. மாலை வேளை ஆராதனத்தின் பொழுது உலகில் இருக்கக்கூடிய அத்தனை சிவலிங்க மூர்த்தத்தினுடைய சிவ கலைகளும் தியாகேச பெருமானிடத்தை ஒடுங்கி விடுவதாகவும், அதனாலே 33 கோடி தேவர்கள் ரிஷிகள் கிணறுக்கின் பொருளாதிகள் தொடக்கமாக அத்தனை பேரும் திருவாரூர் திருத்தலத்திற்கு வந்திருந்து தியாகேச பெருமானை அந்த நிமிடத்தில் வழிபடுவதாகவும் மரபுன்னு வைத்திருக்கிறார்கள். அதனால தான் 6 மணிக்கு தியாகராஜ பெருமானுக்கு ஆராதனை நடக்கும் பொழுது திருவாரூர் கோயிலுக்குள்ளே இருக்கக்கூடிய 100 சன்னதிகளில் எந்த சன்னதியிலேயும் ஆராதனை நடக்காது. எங்கேயும் யாரும் ஒரு கற்பூரத்தை கூட செய்ய மாட்டார்கள் அவ்வளவு பேரும். ஏன்னா அத்தனை தேவதைகளும் இவன் உள்ளே அந்த சிலமணி துளிகள் ஒடுங்கி இருப்பதாக கருத்து
அங்கே சென்று தரிசித்தவர்களுக்கு அந்த அந்த பரவசம் எப்படி இருக்குங்கிறதும் அது ஏதோ ஒரு தேவலோகத்தினுடைய அமைப்பு போல இருக்குங்கிறதும் நிச்சயமாக உணரக்கூடிய ஒன்றாக அமையும். அப்படி வாகீசன் தொடக்கமாக அத்தனை தேவதைகளாலும் வணங்கப்பட்டவன் யோகீஸ்வர மானச சம்யுக்த வதன வாரிஜாய, யோகீஸ்வரர்களுடைய மனசின் உள்ளே வசிப்பவன், வாரிஜமாக வசிப்பவன் சொல்லி கொண்டாடுகிறார். போக மோட்ச தான வாமபாக ஸ்தித சைலஜாய, போகம் மோட்சம் இரண்டுமே முக்கியம். இங்கே இருக்கும் காலத்திலே போகமும் அதன்படி தர்மத்தின்படியாக நடந்து முடித்து மோட்சத்திற்கு செல்வது தான் குறிக்கோளாக வைத்துக் கொண்டிருக்கிறோம். இதை வணங்குவதற்காக அவனுடைய வாமபாகத்திலே அம்பிகையும் உடன் நிறுத்தி அந்த சிம்ஹாசனத்திலே அமர்ந்திருப்பவன் அப்படின்னு சொல்லி கொண்டாடுகிறார். யோக குருகுதா குருகுகாத்மஜாய தியாகத்வஜாய அஜாய, தியாகத்வஜம் இவனுடைய கொடிக்கும் தியாகத்வஜம்னு தான் பேர். இதை தாழ்ங்கி இருப்பவன் யோக குருகுகனுடைய யோகத்திற்கு பொருளாக இருப்பவன், யோகத்தினுடைய குறிப்பாக இருப்பவன். இந்த பொருள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. முகுந்தாதி பூஜித சோமாஸ்கந்த மூர்த்தையே, முகுந்தனான திருமாலாலே பூஜிக்கப்பட்ட சோமாஸ்கந்த மூர்த்தம். ஓ, சிவபெருமானுக்கு நிறைய மூர்த்தங்கள் சொல்லப்பட்டிருக்கு. சைவ ஆகமங்கள் சிவனுடைய உருவங்கள் 108, 64 இப்படிலாம் சொல்லி வந்திருக்கு. அதிலே விசேஷமாக 25 மூர்த்தங்களை மகேஸ்வர மூர்த்தங்களாக சொல்லியிருக்கிறார்கள். சிவபெருமானுடைய 5 முகங்களிலிருந்தும் முகத்திற்கு 5 உருவங்கள் வெளிவர மொத்தமாக 25 மூர்த்தங்கள் விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த 25 மூர்த்தங்களுக்குள்ளே தான் நடராஜர், பைரவர், பிக்ஷாடனர், கல்யாண சுந்தரர், சோமாஸ்கந்தர், கணேச பிரதானர் இந்த மாதிரி மூர்த்தங்கள் எல்லாம் பிரபலமாக நாம் பார்த்து வருகிறோம். தியாகராஜ பெருமானை குறித்த வரையில் உருவ அமைப்பில் அவர் சோமாஸ்கந்த மூர்த்தம் தான். ஒரே சிம்ஹாசனத்தில் சுவாமி அமர்ந்திருக்க அவருக்கு இடது பாகத்திலே உமையம்மை எழுந்தருளியிருக்க, இருவருக்கும் நடுவே சுப்பிரமணிய பெருமான் எழுந்தருளியிருப்பார். இந்த மூர்த்தம் தான் சொல்லப்பட்டிருக்கு. இருக்கக்கூடிய மகேஸ்வர மூர்த்தங்களுக்குள்ளேயே மிகவும் உசந்ததாகவும் சம்சாரிகளும் சரி சன்னியாசிகளும் சரி அவர்களுடைய பூஜைக்கு தகுந்ததாக சொல்லப்பட்டிருப்பது சோமாஸ்கந்த மூர்த்தத்தை. மற்றைய மூர்த்தங்களுக்கெல்லாம் சிரமங்கள் நிறைய இருக்கும் அதை வைத்து பூஜிப்பதற்குன்னும். சோமாஸ்கந்த மூர்த்தம் அவர் மனைவி மக்களோடு சேர்ந்து இருப்பதினாலே ரொம்ப சௌக்கியமான கல்யாண மூர்த்தமாக சொல்லப்பட்டிருக்கு. அதனாலே அவர் ஏதோ போகிகளுக்கு மட்டும் சம்சாரிகளுக்கு மட்டும் இல்லை, அவர் யோகத்தினுடைய தாத்பரியத்தையும் விளங்கும் மூர்த்தமாக இருப்பதினாலே அவர் யோகிகளுக்கும் சரிசமமான மூர்த்தமாக சொல்லப்பட்டிருக்கிறார். அதனால் தான் தியாகராஜ பெருமானை பொறுத்தவரையில் 5 அப்புறத்தான்னு சொல்லி கொண்டாடுவார்கள். அதாவது இந்த 25 மூர்த்தங்களுக்குள்ளேயும் வராத ஒரு விசேஷ மூர்த்தமாக தியாகராஜ பெருமானை கொண்டிருக்கிறார்கள். அதனால் தான் அவரை மற்ற இந்த 25 மூர்த்தங்களில் ஒன்றாக சேர்ப்பதில்லை. பேரும் அதனால் தான் அவர் சோமாஸ்கந்தர்னு சொல்கிறதில்லை. ஆனால் ரகசியம் என்னவோ சோமாஸ்கந்த மூர்த்தம் அவர் தான். அதைத்தான் குருகருக்கே தீட்சிதர் இந்த இடத்துல சொல்லியிருக்கிறார். முசுகுந்தாதி பக்தஜன மனோரத பூர்த்தாய, முகுந்தனுக்கு மட்டும் அனுகிரகம் செய்தானன்னா இல்லை, அங்கிருந்து தொடங்கி முசுகுந்தன் தொடக்கமாக இன்றளவும் வணங்கி வழிபடும் அடியவர்களுக்கு உபகாரம் செய்து வருகிறான். பூத்த தாமரை போன்ற லட்சணத்தை உடையவன், முனி பக்ஷி மிருக கீடாதி முக்திப்பிரத கீர்த்தையே. நான் சொன்ன அந்த 364 திருவிளையாடல்களுக்குள்ளே ரிஷிகளுக்கு அனுகிரகம் பண்ணியிருப்பார், தேவர்களுக்கு அனுகிரகம் பண்ணியிருப்பார், தசரதன் முதலான ராஜாக்களுக்கு அனுகிரகம் பண்ணியிருப்பார், பறவைகளுக்கு அனுகிரகம் செய்திருப்பார், திருவாரூரை தேடி வந்த பக்ஷி மிருகங்களுக்கு அனுகிரகம் செய்திருப்பார், சண்டாளனுக்கு அனுகிரகம். இப்படி எந்த விதமான வாசியும் இல்லாமல் இவன் இதை செய்தான் அதற்காக இவனுக்கு அனுகிரகம்ங்கிறது இல்லாத அளவில் அவனை அண்டியவர்கள் அத்தனை பேருக்கும் அனுகிரகம் செய்யும் மூர்த்தமாக இவன் இருந்து வருகிறான். சகலாகம மந்திர தந்திர சாரஜானு ரக்தையே, அத்தனை ஆகமங்களும் தெளிவு பெறச் சொல்லும் மந்திரம் தந்திரம் இரண்டிற்கும் ஒரு பொருளாக விளங்குபவன். இது முக்கியமானது. சைவாகமங்களுக்குள்ளே கைதேர்ந்தவர்களாக இந்த சிவாச்சாரிய பெருமக்களை கொண்டாடுவோம். அவர்களுக்குள்ளேயும் விசேஷமானவர்களாக இந்த நயினார்களாலே பூஜிக்கப்படுபவர். இவர்கள் கைகொண்டிருப்பதனமும் சைவாகமம் தான். காமிகாகமத்தின்படி தான் இங்கே இந்த திருவாரூர் கோயிலிலே பூஜைகள் எல்லாம் நடைபெறுகிறது. ஆனால் தியாகராஜ பெருமானுக்கு மட்டும் விசேஷமான தந்திர பூஜைகள் நிரம்பி இருக்கிறது. தியாகராஜ பெருமான் திருமேனியிலேயே யந்திரம் எல்லாம் வைத்து பூஜிக்கிற வழக்கம் எல்லாம் வந்துவிட்டது. அப்படி மந்திர தந்திர ஸ்வரூபமாக இவன் விளங்குகிறான். அஜமா மந்திரம் இவருடைய மந்திரம், ஹம்ச மந்திரம். அந்த மந்திரத்தினுடைய வெளிப்பாடு தான் தியாகராஜ பெருமான். அந்த மந்திரத்தை கை கொண்டு இவனை வழிபடுவதற்கு தந்திர ரூபமான முறைகள் எல்லாம் உண்டு. அந்த முறைகளுக்கும் பொருளாக விளங்குபவன் இவன் தான் அப்படின்னு கொண்டாடுறார். இந்த சோமாஸ்கந்த மூர்த்தியினுடைய பெருமை அது சொல்லில் அடங்காதது. சாதாரணமாக சிவன் கோயில்களில் பார்த்தீங்கன்னா கர்ப்பகிரகத்திலே மூலமூர்த்தமாக லிங்கப்பெருமான் இருப்பார். ஆனால் உற்சவமூர்த்தியாக அத்தனை கோயிலிலும் ஒருபோல இருப்பது சோமாஸ்கந்த மூர்த்தி தான். காரணம் வேற ஒன்றும் இல்லை, பூஜிப்பதற்கு பூஜித்தவர்களுக்கு உடனடியாக பலன் தருவதற்குமான மூர்த்தம் சோமாஸ்கந்த மூர்த்தமாக தான் சொல்லியிருக்கு. பூஜிப்பதற்கு மிகவும் எளிமையானவன், பூஜித்தால் செய்த பூஜைக்கு பலனையும் உடனடியாக கொடுக்கக்கூடிய மூர்த்தம்னு சோமாஸ்கந்த மூர்த்தத்தை சொல்லியிருக்கிறார்கள். சுவாமி இதிலே சூரியகலையினுடைய வெளிப்பாடாக ஒரு இரத்த வர்ணத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹம்சமாக ஒரு அன்னப்பறவையாக எடுத்துக்கொள்வது. அம்பிகையை சந்திரகலா பரிபூரணின்னு சொல்லுவதனாலே அவள் ஸ்வேதவர்ணத்தில் வெள்ளை வர்ணத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹம்சமாக சொல்லுவது. இப்படி இந்த வெள்ளையும் சிவப்புமாக கலந்து நடுவிலே அக்னிஸ்வரூபமாக சுப்பிரமணியனுடைய அவதாரம்னு சொல்லி கொண்டாடப்படுவது. அதனால் தான் சூரியன் சந்திரன் அக்னி மூன்று பேரும் கலந்த கூட்டாக இந்த திருமேனி சொல்லப்பட்டிருக்கு. சூரியனுடைய தேஜஸ், சந்திரனுடைய கலைகளுடைய பரிபூர்ணத்துவம், அக்னியினுடைய சுத்தம் தெளிவு இதெல்லாம் பெறுவதற்கு சோமாஸ்கந்த மூர்த்தியினுடைய உபாசனை தேவைப்படுகிறதுன்னு கொண்டாடுவார்கள். அப்படி ஒரு ரகசிய மூர்த்தமாக இவர் இருந்திருக்கிறார். அதனால்தான்
திருமாலுக்கே வழிபடுவதற்கான மூர்த்தமாக இவரை வழங்கியிருக்கிறார். ஏனைய திருமேனிகள் எல்லாம் இருக்க சோமாஸ்கந்த மூர்த்தத்தை கொடுத்து இவரை வழிபட்டு நீ பிள்ளை பேறு பெறணும்னு சொல்லி கொடுக்கிறார். அந்த பெற்ற பிள்ளையையும் பின்னாளி பரமேஸ்வரன் தான் சம்ஹாரமும் செய்கிறார். மன்மதனை பிள்ளையாக பெறுகிறார். அவன் கொஞ்சம் அப்படி கர்வித்து போக சம்ஹாரம் செய்கிறார். ஆனால் அதனுடைய ஏத்தம் என்னன்னா, அவனுக்காக வேண்டி இந்த ரதிதேவி வழிபட்டனாலே அவனுக்கு அவளுக்கு அவனுக்கு அந்த ஸ்வரூபத்தை மீண்டும் ஒரு முறை ஏற்படுத்தி கொடுத்து மற்றவர் கண்களுக்கு தெரியாது அவளுக்கு மட்டும் புலப்படும் விதமாக விசேஷித்தே கொடுத்தார். திருவாரூர் ஸ்தலபுராணத்திலே திருமால் சோமாஸ்கந்த மூர்த்தத்தை வழிபடுவதை பார்த்து கணவனை இழந்த ரதிதேவி தானும் அவனை பூஜித்து வழிபட்டு பலன் பெறலாம்னு நினைத்தாளாம். அப்படி அவள் புஷ்ப விருஷ்டி செய்து வழிபட்டாள். நல்ல வாசனையான புஷ்பங்களை எல்லாம் தேவலோகத்திலிருந்து பறித்து வந்து திருப்பார்கடலிலே தியாகராஜ பெருமான் மேலே இப்படி வீசி வழிபட்டாளாம். அவள் தொடங்கி வைத்த வழக்கம்தான் இன்று வரையில் தியாகேச பெருமான் மேலே இந்த புஷ்பத்தை டி ஒரு பரப்பி வைத்து புஷ்பத்தை மழை போலே வருஷித்து பூஜிக்கக்கூடிய ஒரு வழக்கம் இருந்து வருகிறது. அஜபா நடனத்தோடு தியாகராஜ பெருமான் புறப்பட்டு சென்றால் முன்னாடி தேவதாசிகள் இருந்த காலத்திலே வெள்ளி குடங்களில் பன்னீர் சுமந்து கொண்டு தியாகேச பெருமான் போகும் வழியிலெல்லாம் பன்னீர் தெளித்து கொண்டு போவார்களாம். வெறும் தரையெல்லாம் நடக்க மாட்டார், அந்த பன்னீர் தெளித்து அந்த இடத்துல தான் நடப்பார். இரண்டு பக்கமும் மாடத்தில் நின்று கொண்டு தேவதாசிகள் பூக்களை தூவி வழிபடுவார்கள். இன்றைக்கும் அதை பார்க்கலாம். நிறைய தவனம் இந்த மாதிரி புஷ்பங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு போய் அஜபா நடனத்தோடு இவர் புறப்படுறாருனா ரெண்டு பக்கமும் இருந்து அடியார்கள் அத்தனை பேரும் புஷ்பத்தை சுவாமி மேலேயே போட்டு வழிபடலாம். ரொம்ப கிடைப்பதற்கரிய வாய்ப்பு. சாதாரணமாக மூர்த்தங்களை நாம் அர்ச்சிக்க முடியாது. தியாகராஜ பெருமான் அவருடைய எளிமையின் காரணம் போல இருக்கு. அவர் வெளியே புறப்பட்டு வந்தார்னா அத்தனை பேர் அர்ச்சிக்கவும் அதை அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பிரபாவத்தோடு இருக்கார். இந்த மாதிரி அர்ச்சிப்பதெல்லாம் மற்ற கோவில்களில் நினைச்சு கூட பார்க்க முடியாது. சிதம்பரத்துலலாம் யாரும் ட்ரை கூட பண்ணிடாதீங்கோ. இங்கே அத்தனை பேரும் அர்ச்சித்து சந்தோஷித்து கொண்டாடக்கூடிய பிரபாவம் தியாகராஜ பெருமானுக்கு உண்டு. இதுக்கெல்லாம் மூல காரணமாக இருப்பது சௌக்கியமாக மனைவி மக்களோடு கூடி வேண்டுபவருக்கு வேண்டும் வரத்தை தரக்கூடிய சோமாஸ்கந்த மூர்த்தி தான் தியாகராஜ பெருமானாக இருப்பதனால் என்கிற தெளிவு நமக்கு இந்த சோமாஸ்கந்த ரகசியத்தின் மூலமாக தெரிவருகிறது. இவனை இந்திரன் வழிபட்டு அவன் தொடக்கமாக அத்தனை பேருக்கும் முச்சுகுந்தன் வரையில் அருளும் சொரூபமாக தீட்சிதர் பார்த்து இந்த கிருதியை பாடியிருக்கிறார். அதை பொழுது கேட்போம். Na 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 na
ಜಾಯ ಯೋಗ ಗುರು ಗುಗಾತ್ಮ ಜಾಯ ತ್ಯಾಗ
விபக்தி தியாகராஜாதன்யம் நஜானே. தியாகராஜனை விட வேறொன்றை நான் அறியேன் என்கிற பொருளே பாடின கிருதி. இவன் அத்தனை தேவதைகளுடைய ஸ்வரூபமாகவும் இருக்கிறான். அத்தனை தேவதைகளும் ஒன்றாக சேர்க்கப்பட்ட ஸ்வரூபமாக இவன் இருக்கிறான் சொல்லி கொண்டாடுறார். பூகந்தவாக வக்னி ஜலககண புஷ்ப புஷ்பவத்யஜ்ய மயமூர்த்தகே. தியாகராஜ மூர்த்தியினுடைய ஸ்வரூபத்தை பற்றி சொன்னேன். சோமாஸ்கந்த மூர்த்தத்தினுடைய ஸ்வரூபத்தை திருவாரூர் திருத்தலத்தை யோக மார்க்கத்தோடு தொடர்புபடுத்தின விதத்தையும் கீழே சொல்லியிருந்தேன். இன்னும் கொஞ்சம் தெளிவாக எடுத்து பார்ப்போம். ஆனால் இந்த விடங்க மூர்த்தியினுடைய ஸ்வரூபம் அத்வைத ஸ்வரூபமாக வேதாபேதம்
இல்லாத மூர்த்தமாக இருக்கிறது அப்படின்னு ஒரு பாவம் உண்டு. டு பிகின் வித், சுவாமியுடைய உடனடியாக சம்பந்தத்தில் இருக்கக்கூடிய அம்பிகை, அவள் தனித்து இயங்காதவள், அவனோடே சேர்ந்தே இருப்பவள். இவன் சூரியக்கலை, அவள் சந்திரக்கலை, இரண்டும் ஒன்றாக சேரும் பொழுது அதனுடையிருந்து அக்னி ஜனிப்பது போலே சுப்பிரமணியனுடைய அவதாரம்னு சொன்னேன். அன்னப்பறவையோடு ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது திருவாரூரில் இருக்கும் இந்த மூன்று தேவதைகளை, சுவாமி, அம்பிகை, நடுவில் இருக்கக்கூடிய சுப்பிரமணியர், இவர்களை மூன்று அம்சங்களாக பார்ப்பார்கள். அதிலே பரமேஸ்வரன் இரத்த ஹம்சமாகவும், அம்பிகை ஸ்வேத ஹம்சமாகவும், நடுவில் இருக்கக்கூடிய சுப்பிரமணியன் ஸ்வர்ண ஹம்சமாகவும் சொல்லப்பட்டிருக்கிறார். இந்த இரண்டும் கலக்கும் பொழுது அங்கே அப்பழுக்கற்றதான ஸ்வர்ணம் போன்று ஒரு அமைப்பு உருவாகிறது. இந்த இரண்டு தத்துவங்களும் ஒன்றிலிருந்து ஒன்று வேறுபட்டது கிடையாது, இன்னதுதான் அது அப்படிங்கிறதை புரிந்து கொண்டு கலக்கும் பொழுது அதிலிருந்து புறப்படும் ஸ்வரூபமானது அது அத்வைத்த பிரதிபாத்தியமாகவே இருக்கிறது. அது சுப்பிரமணிய மூர்த்தத்தை சொல்லுகிறார். அந்த ஞானத்தினுடைய வெளிப்பாடாக முருகன் இருப்பதால் தான் அவரை குருவாக, பிரதம குருவாக கொண்டாடுகிறோம். ஞானஸ்கந்தனாகத்தான் அவன் கொண்டாடப்படுகிறான், ஞானத்தை வழங்கக்கூடிய மூர்த்தமாக இருக்கிறான். அந்த ஞானம் என்ன அப்படின்னு பார்த்தா, வேதாபேதம் அற்ற அத்வைத்த ஞானம். இதனுடைய ஸ்வரூபமாகத்தான் தியாகராஜ பெருமான் இருக்கிறார். சத்வ ரஜஸ் தமோ குணாதீத சத்திய ஜானானந்த ரூபிணே வித்வாதி பேத கர்தன பரமாத்வைத ஸ்வாத்மானந்த ரூபினோ. பரம அத்வைத்த ரூபமாக இவர் இருக்கிறார். மற்றதுன்னு ஒன்று இல்லை, நான் அதுங்கிறதை உணர்ந்த நிலையில் விளங்கக்கூடிய, ஞானத்தை பெற்றுத்தரக்கூடியது இந்த மூர்த்தம், தியாகராஜ பெருமானுடைய சோமாஸ்கந்த மூர்த்தம். அவ்வளவு எளிமையாக நாம் இவரை சென்று அடைய முடியாததற்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். ஏன்னா நான் எனது அப்படிங்கிறதுல ரொம்ப பிடிப்போடு இருக்கிறோம். நான்கிறது கூட சரி, ஒரு அளவில் கொஞ்சம் விடுறது கஷ்டம்னு சொல்லலாம். அந்த எனதுங்கிறதுல இருக்கு, அதுவும் அஜித்தத்துவத்தின் பேர்ல எல்லாம் இருக்கு. உங்க காரவிட எந்த கொஞ்சம் வசத்தின்னு சொன்னா உடனே கோபமே வருது. எனது அப்படின்னு சொல்லிட்டு அது விசேஷமானது, என்னுடையது எதுவானாலும் அது சிறந்தது அப்படிங்கிற ஒரு மனோபாவம். இதிலிருந்து விடுபடும் பொழுது அந்த பந்தங்கள் எல்லாம் உடைய பெறும். அது உடைந்து இப்படி வரும்பொழுது நம்மை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு எந்த விதமான உணர்ச்சியும் ஏற்படுத்தி கொடுக்காது, சந்தோஷத்தையும் கொடுக்காது, மகிழ்ச்சி வருத்தத்தையும் தராது. இரண்டும் மற்ற ஒரு நிலையிலே கொண்டு போய் நிறுத்தும். இது வரும்பொழுது அது கிட்டத்தட்ட பிரம்மஞானியினுடைய நிலை. அருகில் நடந்து கொண்டிருக்கும் எந்த விஷயமும் ஒரு உணர்ச்சியை நமக்குள்ளே கொண்டு வராது. அந்த உணர்ச்சிங்கிறது வராத வரைக்கும் துக்கத்திற்கு அவகாசமும் இல்லாமல் போகும். இந்த பாவத்தை வெளிப்படுத்துவதாக தியாகராஜமூர்த்தியினுடைய ஸ்வரூபம்னு சொல்லப்பட்டிருக்கு. அது இது பரம ரகசியமான விஷயம், அதனால் அதுக்குள்ளே ரொம்ப ஆழமாக நான் போகலை. தியாகராஜ ரகசியத்தை முனைந்து கற்றுக்கொண்டு அதை பிரயோகம் பண்ணணும்னு சொல்லி திருவாரூர்லே அவர்கள் கை கொண்டிருக்கிறார்கள். இந்த திருவாரூர் தத்துவமே இத்தகையது தான். சுந்தரமூர்த்தி நாயனார் அதனால் தான் சொல்லும் பொழுது, திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன்னு சொல்லும் பொழுது, திருவாரூரில் அவதரித்தவர்கள் அத்தனை பேரும் சிவங்கடங்கள் போலேன்னு ஒரு பொதுவான பொருளை சொல்லிவிடலானா, என்னுடைய குருநாதர் சொல்லுவது ஒவ்வொருவருக்கும் உள்ளே திருவாரூர் பிறக்கணும், அவர்களுக்குள்ளே திருவாரூர் பிறந்தால் அவர்களெல்லாம் நாயன்மார்கள் ஆனார்கள்ங்கிறார். திருவாரூர் ஆகிற இந்த தத்துவம் ஒவ்வொருவரின் உள்ளேயும் பிறக்கணும், அப்படி பிறந்தவர்கள் நாயன்மார்கள் போலே. இந்த தத்துவம் ஒரு இடத்தில் பிறந்து விட்டால் பேதம் கண்ணுக்கே தெரியாது, என்னதுங்கிறது இல்லாமல் போகும். முதல்ல அது போயிடுதுன்னா அப்புறமா நான்கிற ஒரு விஷயத்திற்கு அவகாசம் இல்லாமல் போயிடும், அவசியமும் இருக்காது. எந்தன்னு ஒரு பிடிப்பு இருக்கிற வரைக்கும் தான் நான்கிற ஒரு விஷயம் அதனுள்ளே பொதிந்திருக்கு. என்னதுங்கிறது போயிடுச்சுன்னா நான்கிறதும் ஒன்றும் இல்லாமல் போகும். அது எல்லாம் அற்ற நிலையில் இருக்கும்பொழுது பந்தம் அறுபட்டு கிடக்கும். அந்த நிலையில் கஷ்டத்திற்கு அவசியமே இல்லாமல் போயிடும். அந்த தத்துவத்தினுடைய வெளிப்பாடாக இவர் விளங்குகிறார். சுந்தரமூர்த்தி நாயனாரை அதனால் தான் ரொம்ப கொண்டாடுகிறோம். பந்தத்திலிருந்து சுலபமாக வெட்டுப்பட்டு வெளியே வந்தவர்னு, அவரோடு ஏற்படுத்தி கொண்ட சொந்தத்தையோடு அவருக்கு இருந்த அந்த ஒரு ஸ்திரீ சம்பந்தமும், பரவைநாச்சியாரும் சிவபக்தியிலே ஆழ்ந்து சுந்தரரோடே, அவள் ஒரு ருத்ரகணிகையாக இருந்தவள், திருவாரூர் கோயிலிலே ருத்ரகணிகையாக இருந்த பெண், அவளை தான் சுந்தரமூர்த்தி நாயனார் திருமணம் செய்து கொள்கிறார். அவளை விட்டு பிரிந்து தான் தலையாத்திரை மேற்கொள்கிறார். அங்கிருந்து புறப்பட்டு வந்து இங்கே திருவொற்றியூர் வரைக்கும் வந்து இங்கே சங்கிலி நாச்சியாரை திருமணம் செய்து கொண்டதும், பிறகு இவளையும் விட்டு கண்ணிரண்டும் பறிக்கப்பட்டு குருடனாக அவர் அப்படியே புறப்பட்டு போய் கடைசியிலே திருவாரூரை சென்றடைந்த போது இரண்டு கண்களும் பெற்றார்னு சரித்திரம். அந்த ஞான திருஷ்டி பெறப்பட்ட பிறகு பரவைநாச்சியாரை மனைவியாக அவர் பார்த்தார் என்றால் இல்லை, அதன் பிறகு இருவருமாக சேர்ந்து செய்ததெல்லாம் சிவத்தொண்டுதான். இரண்டு பேருமாக சிவனுக்கு கைங்கரியம் செய்வதும் சிவனடியார்களுக்கு தொண்டு செய்வதுமே காரியமாக கொண்டிருந்தார்கள். அதனால் தான் திருவாரூர் பிறந்தார்கள்னு சொல்வது இந்த தத்துவம் தான். முதலிலேயே இருந்தபொழுது கூட இது இல்லை. குருடனாகத்தான் ஒரு கண் பெற்று ஒரு கண் பார்வையோடு தான் அவர் திருவாரூருக்குள்ளே மறுபடியும் நுழைகிறார். அப்பொழுது திருவாரூர் எல்லையை தொட்டபோது இரண்டு கண்களும் பெற்றார். ரெண்டு கண்ணும் அதுக்கு முன்பாகவும் தெரிந்து கொண்டு தான் இருந்தது திருவாரூரில் இருந்தபொழுது. ஆனால் அப்பொழுது இருந்த பாவம் வேற,
இங்கெல்லாம் போய் அந்த சிரமத்தெல்லாம் பட்டு முடித்து உள்ளே வரும்பொழுது இரண்டு கண்ணும் பெற்றவர் ஞான பார்வையோடு உள்ளே வந்தவருக்கு பரவினாச்சியார் ஒரு ஸ்திரீயாகலாம் தெரியல, மனைவியாகலாம் தனியாக தெரியல, தன்னுள் ஒடுங்கின ஒரு தத்துவம் தன்னை போன்றது தான் தான் தாங்கிறதை உணர்ந்து இருவருமாக சேர்ந்து சிவத்தொன்று செய்தார்கள் அப்படிங்கிறது சரித்திரம். இப்படி அத்வைத பாவத்தை தெளிவாக வெளிப்படுத்துபவராக விளங்கக்கூடிய மூர்த்தமாக தியாகராஜ பெருமான் இருக்கார். இவரை சென்று அடைந்து வழிபட்டவர்களுக்கு அதனால்தான் த்ரைபத பரமாத்வைத்த ரூபினோம் தத்துவம் பதார்த்த சோதன சேஷித தத்பத லட்சியார்த்த ஸ்வரூபினோம். இந்த பரமார்த்த ஸ்வரூபமாக பரம அத்வைத்த ஸ்வரூபமாக இருக்கும் அந்த தத்துவத்தை அடைய வேண்டியவர்களுக்கு ஒரே விடையாக இருப்பவர் இவர் தான். இவ்வளவு பெரிய ரகசியத்தை தன்னுள் ஒடுக்கியிருப்பதனால்தான் என்னமோ அவ்வளவு சுலபமாக யாரையும் கிட்டே விடுவதில்லை. ஆனால் இன்னும் ஒன்றுதிலே சென்றவர்கள் வேறெங்கும் செல்வதில்லை. இங்கே கிடைக்காது வேறெங்கும் கிடைக்காது நிச்சயமாக உணர்ந்தவர்களாகிறார்கள். அவர்கள் அங்கே சென்றவர்கள் ஒரு முறை அங்கே போய் விழுந்தவர்கள் வேற எந்த இடத்திற்கும் செல்வதில்லைங்கிறதையும் கண்கூடாக பார்க்க முடிகிறது. அப்படி ஒரு ரகசிய மூர்த்தமாக பரம அத்வைத பாவத்தை வெளிப்படுத்தி கொண்டு தொல்லைகளிலிருந்து நீங்கக்கூடிய வழியை காட்டி கொடுத்து கொண்டிருக்கிறார். கீழே தொடங்கும் போது அஜபா ரகசியத்தை பற்றி சொல்லியிருந்தேன். தியாகராஜ பெருமானை அன்னப்பறவையோடு ஒப்பிடக்கூடிய ஒரு வழக்கம் உண்டு. திருவாரூரிலே தேர் ஐந்தாவது பிராகாரத்தில் போகும், இந்த ராஜவீதின்னு இன்றைக்கி சொல்கிறோம். அந்த ராஜவீதியை திருவாரூர் கமலாலய ரகசிய கிரந்தங்கள் குண்டலினி சக்தி புறப்பட்டு போகும் கழுமுனை வீதியாக சொல்லுகிறார்கள். சுழுமுனை அப்படிங்கிறது இந்த சுழுமுனைன்னு சொல்லப்படுவது குண்டலினி புறப்பட்டு போகக்கூடிய அந்த பாதைக்கு சுழுமுனைன்னு பேர். சிவமும் சக்தியுமான ஐக்கியமாக தியாகராஜ பெருமான் தேரில் ஏறி புறப்பட்டு அந்த ராஜவீதியில் செல்வதென்பது குண்டலினி யோகம், குண்டலினி சக்தி புறப்பட்டு போவதாக பாவம். அப்படி எது புறப்பட்டு போகிறது? அதனால்தான் தியாகராஜனுக்கு விடங்கன்னு ஒரு பெயர் உண்டு. விடங்கம்னா எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாமல் சுதந்திரமாக இருக்கக்கூடிய பறவை. இந்த இடத்துல பறவைங்கிறது ஹம்ச பறவையை சொல்லுகிறார்கள். இந்த ஹம்ச பறவைக்கு ஒரு நிறைய பிரபாவங்கள் உண்டு. அம்பிகையை அபிராமி பட்டர் கமலத்தின் மீது அன்னமாம் தான் கொண்டாடி இருப்பார். கமல மலரின் மேலே அண்ணன் போலே அமர்ந்திருக்கிறாள். ஹம்ச பறவைங்கிறது அது ஒரு ஹம்சத்தினுடைய அழகு மிருதுத்தன்மை அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க ரொம்ப தெளிந்த ஞானமுடையது. கலப்படத்தை பிரித்து தனக்கு வேண்டியதை சரியானதை மட்டும் எடுத்துக்கொள்ளக்கூடிய சக்தி உண்டுலாம் கேள்விப்படுகிறோம். இதையெல்லாம் தாண்டி ஹம்ச அப்படிங்கிற அந்த சொல்லிலேயே ஹம்சோகம் அப்படிங்கிற பதத்தினுடைய சுருக்கமாகத்தான் அது பார்க்கப்படுகிறது உபனிஷத் வாக்கியம். அதிலே பிரணவ மந்திரமும் உள்ளேயே சேர்ந்து வந்துடுது. ஹம்சோகம்னும் போது அதில் பிரணவமும் சேர்ந்து வந்துவிடுறது. அந்த ஹம்ச மந்திரத்தை ஹம்சோகம்னு கூட சேர்த்து சில பதங்கள்லாம் வரும், அது மந்திரமாக இருப்பதனாலே இங்கே பகிரங்கமாக சொல்லலை. அந்த ஹம்ச மந்திரத்தை உபதேசமாக பெற்று அதை சொல்லக்கூடிய மாத்திரை அளவில் நீட்டி இறக்கி சொல்லுவதனாலே மூச்சுக்கா சுவாசம் ஒரு பயிற்சி போலே அமைந்து அது சீர்படுகிறது. இந்த சீர்பாடு ஏற்பட்டவர்களுக்கு இது குண்டலினிக்கான முதல் நிலை. குண்டலி யோகம் பிரயோகம் செய்பவர்களுக்கு இந்த பிராணாயாமம் சரிப்பட்டு வரும்பொழுது அதனுடைய முடிவிலே குண்டலினி புறப்பட்டு மூலாதாரத்திலிருந்து புறப்பட்டு செல்லும். அதனால் தான் திருவாரூர் க்ஷேத்திரம் மூலாதார க்ஷேத்திரம். அங்கு எழுந்தருளியிருக்கும் தியாகேச பெருமான் பேதங்களற்ற நிலையிலே இருக்கக்கூடிய அத்வைத்த பாவத்திலே இருக்கிறார். அதனால்தான் அவரை ஹம்சத்தோடு ஒப்பிடுகிறோம். இவர் அமர்ந்திருப்பதனாலே திருவாரூரை கமலாலயமாக தாமரை பூங்கோவிலாக கொள்ளுகிறோம். அந்த தாமரையின் மீது அன்னமாக தியாகேச பெருமான் இருக்கிறார். இவரை வழிபடுபவர்களுக்கு இந்த சுழுமுனை வீதியிலே இந்த குண்டலினி யோகம் புறப்பட்டு போவது போலே போவதற்கான முதல் பயிற்சியான இந்த பிராணாயாம பயிற்சி தொடங்கி அதில் வெற்றி காணலாம் அப்படின்னு சொல்லி கமலாலய ரகசிய கிரந்தங்கள் பறைசாற்றுகின்றன. அந்த பரம அத்வைத்த ஸ்வரூபனான தியாகேச பெருமானுடைய ரகசியத்தை சமீப காலத்தில் முழுவதுமாக அறிந்தவர்னு சொல்லி கொண்டாடக்கூடிய அளவில் இருக்கும் சுவாமி முத்துசுவாமி தீட்சிதர் இந்த கிருதியிலே பாடிய விதத்தில் அவனுடைய அத்வைத பாவத்தை மனதில் நிறுத்தியபடியே கேட்போம். தியாகராஜதன்யம் நஜானே தியாகராஜதன்யம் தேவதா ஸ்வரூபிண ஸ்ரீ
Shri Tyagaraja.
ஆறாம் வேற்றுமை தியாகராஜனது அப்படிங்கிற பதத்தில் வரணும். தியாகராஜனது பக்தனானேன், தியாகராஜனுடைய பக்தனாக ஆனதினாலே அஜ்ஞானம் எதுவும் இல்லை, எல்லா விதமான ஞானமும் பெறப்பெற்றேன்னு. இது இந்த நிலைக்கு போவதற்கு ஒரு யோக்கியத்தை ஒன்று, ஒரு தைரியமே ஒன்று வேணும். தியாகராஜ சுவாமியினுடைய பக்தன் ஆனதினாலே எனக்கு அஜ்ஞானம் எதுவும் இல்லை, எனக்கு தெரியாதவை எதுவும் இல்லை, சர்வஜ்ஞேவாஸ்மின்னு அத்தனை ஞானமும் கைவரப்பெற்றேன்னு. இது ஒரு தனி பிரபாவம் இந்த கிருதிக்கு. இதற்கு காரணமாக என்ன அமைந்திருக்கிறது அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. தியாகராஜ பெருமானை அண்டி வழிபடுபவர்களுக்கு அத்வைத ஞானம் தலைப்பட்டால் முதலில் ஒழிவது தான் என்பதும் தனதென்பதுமானது, அகங்கார மமக்காராதிகள். இது ரெண்டும் ஒழிந்தால் தன்னை சுற்றி இருக்கும் எதுவும் தனது இல்லைங்கிற ஞானமும் வந்துவிடும். இது வந்தவர்களுக்கு உடம்பின் பேரிலே ஒரு பிடிப்பு இல்லாமல் போகும். அதையும் இழந்தவர்கள் ரொம்ப சௌக்கியமாக சந்தோஷமாக இருப்பார்கள். இந்த பிடிப்பு எதுவும் இல்லாமல் போகும்பொழுது அதீதமான ஒரு சந்தோஷம் வரும், அந்த இன்ப நிலையை அடைவார்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஞானத்தை காட்டிலும் வேறு எந்த ஞானம் பெரிய ஞானமாக இருக்க முடியும்? நான் என்று ஒன்று இல்லை, எனதென்று ஒன்றும் இல்லைன்னு ஒரு ஞானம் தலைப்பட்டால் அதை காட்டிலும் வேறு என்ன பெரிய ஞானம் தேவைப்படுகிறது? பெற்ற ஞானம் எல்லாம் கொண்டு சௌக்கியமாக இருக்கிறதுக்கு தான் பார்க்கணும். ஆனால் அதிகமாக ஞானம் வந்ததுன்னா சண்டையும் சச்சரவும் தான் மிஞ்சுகிறது. அப்படி அல்லாது இந்த அத்வைத ஞானமானது யான் எனது என்னும் அந்த நிலையை அழித்து விடுவதனாலே பேதமற்ற நிலையில் இருக்கிறார்கள் தான் முன்னாடி கிருத்தியில் சொன்னார் வித்வாதீனுட்டர். அது எல்லாத்தையும் கர்தனம் அழிக்கிறான் இவன், இரண்டுங்கிற நிலையை அழித்து விடுகிறான். இரண்டுன்னு ஒரு விஷயமே இல்லை, அத்வித்தீயம் தான், அதைத்தான் கொண்டாடுகிறார். இதனுடைய ஸ்வரூபமாகத்தான் தியாகராஜ பெருமானே இருக்கார். காத்யாயினி மோஹித ஸ்வரூபஸ்ய காமாதி விருத்தி ஹரண பிரதாபஸ்ய. ஒரு அளவில் காத்யாயினியான அம்பிகையை மோகித்து கொண்டிருக்கிறான். ஏன்னால் தியாகராஜ பெருமானுடைய பக்கத்திலே இருக்கக்கூடிய அம்பிகைக்கு கொண்டி என்ற ஒரு பெயர் உண்டு. ரொம்ப பேருக்கு தெரியாது தியாகேச பெருமானுடைய அந்த தனி சக்தியாக அம்பாள், பக்கத்திலே இருக்கக்கூடிய அந்த அம்பாளுக்கு கொண்டின்னு ஒரு பெயர் உண்டு. அந்த பெயருக்கு அதீதமான கட்டுக்கடங்காத ஆசை காமத்தை உடையவள்னு அர்த்தம், அது நல்ல தமிழ் சொல். அவளை அருகில் அமர்த்தி கொண்டே இவன் காமத்தை வென்றவனாக இருக்கிறான், அவளோடு சேர்ந்திருந்தே இவன் காமத்தை வென்றவனாக இருக்கிறான்ங்கிறது தத்துவம். இதெல்லாம் பெரிய யோக நிலை. அருகிலேயே அடக்க முடியாத காமத்தோடு ஒருத்தி கூட இருக்கும் பொழுது இவன் அந்த காமத்தை வென்று நிலையில் இருக்கிறான். இந்த ரெண்டு திருமேனிகளுடைய சிரசை மட்டும் காட்டுவதையே உள்ளிருந்து புறப்பட்டு வரும் அந்த குண்டலினி அது கபாலத்தை நோக்கி வந்து கபாலம் வெடித்து வெளியே வருவதை குறிப்பதாக இருக்கிறதுன்னுட்டாங்க. அதனால தான் அந்த சுவாமியினுடைய திருமேனியிலே மற்ற பகுதிகள் எதையும் காட்டாமல் மறைத்து குண்டலினி யோகம் தலைப்பட்டு சஹசிரார்த்திலிருந்து வெளிப்படும் நிலையிலே அந்த திருமுக மண்டலத்தை மட்டும் காட்டி கொண்டிருக்கிறான்னு சொல்றது உண்டு. இந்த நிலையில அவன் இருக்கிறான். இப்படி இருப்பவனை அடைந்தவர்களுக்கு இனி வர வேண்டியதுன்னு ஞானம் ஒன்றும் புதுசாக இல்லை, அத்தனை ஞானமும் கைவரப்பெற்று விட்டேன்கிறார். காத்யாயினியை மோகித்து கொண்டு கூடையே இருத்தி கொண்டிருக்கும் இவன் தான் காமனை சம்ஹாரம் செய்து முடித்திருக்கிறான். பூத்தியாபரணாலங்கிருத காத்திரஸ்ய புத்த சுத்த நித்யாந்த மாத்திரஸ்ய. சித்தமும் புத்தியும் நித்திய ஆனந்தத்திலே கொண்டு நிறுத்தக்கூடிய ஸ்வரூபமாக இவன் விளங்குகிறான். இது தியாகராஜ மூர்த்தியினுடைய ஸ்வரூபம். அமரேசாதி பூஜித சாயங்காலசிய அதிசுத்த மத்தளாதி வாத்திய லீலசிய. இந்த சாயங்கால பூஜையை கொண்டாடி இருக்கிறார். தேவேந்திரன் தொடக்கமாக அத்தனை பேரும் பூஜிக்கக்கூடிய விழா அது, ரொம்ப கோலாகலமாக நடைபெற்று கொண்டிருந்தது. இன்னைக்கு அதுக்கு கட்டளை இருக்கும் காலத்தில் மட்டும் செய்வதுன்னு வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட அது இன்னைக்கு பல ஆயிரம் ரூபாய்களுக்கு மேலே போயிடுது. ஆனால் செய்யப்படும் விதத்தில் அதற்கு பல பக்ஷணங்கள் பிரசாதங்கள் இதெல்லாம் வைத்து முச்சுகுந்த சஹஸ்ரநாமத்தை இல்லை முகுந்த சஹஸ்ரநாமத்தை சொல்லி ஒரு ஒரு சஹஸ்ரநாமத்திற்கும்னு புஷ்பார்ச்சனை செய்து ரொம்ப கோலாகலமாக நடைபெறும் விழா அது. அதை இந்திரனே இருந்து நடத்தி வைப்பதாக சொல்லப்படுகிறது. சுத்தமந்திரம் தொடக்கமான விசேஷமான வாத்தியங்கள் எல்லாம் கோவிலிலே நித்தியமும் வாசிக்கப்பட்டிருக்கு. அது தீக்ஷிதர் பல கிருதிகளில் சொல்லியிருக்கார். நவநந்தியாதி பக்தஜன பாலஸ்ய. நந்தி தொடக்கமான பக்தர்கள் அத்தனை பேரையும் பாலனம் செய்து கொடுப்பவன். நத நத சுராசுர சம்ஹித ஜர்லஸ்ய. நரர்கள் சுரர்கள் அசுரர்கள் அத்தனை பேரும் எப்பொழுதும் சேர்ந்திருந்து அந்த இடத்தை கூட்டி நிரப்பி இருக்கிறார்கள். கமல கல்ஹார மாலஸ்ய. கமல புஷ்பம் கல்ஹார புஷ்பம் இதிலெல்லாம் ஆன மாலைகளை தரித்து கொண்டிருக்கிறான். காஞ்சன மணிமய சேலஸ்ய. பொன் போன்று இருக்கக்கூடிய அந்த வஸ்திரத்தை தரித்திருக்கிறான். கமணிய குருகுக மூலசிய கமலாபுர கிருத லீலசிய. குருகுகனான சுப்பிரமணியனுடைய அவதாரத்திற்கு மூல காரணமாக விளங்கியவன் கமலா நகரத்திற்குள்ளே வந்து இங்கே தங்கி இருந்து பல லீலைகளை செய்து கொண்டு இருக்கிறான்னு சொல்லி கொண்டாடியிருக்கார். மேலே அந்த சாயங்கால பூஜை காலத்தில் ருத்ரகணிகைகள் நடனமாடுவதையும் வினோத பேத மோத கரஸ்ய கமல விடம்பன கரஸ்ய. விடம்பனுங்கிறது இவன் தான், தியாகராஜ பெருமானுக்கு விடங்கர்னு ஒரு பெயர் உண்டுன்னு கிழியே சொன்னேன். சங்கரஸ்ய புற ஹரஸ்ய ஹரஸ்ய.
சங்கரபுரம்னு திருவாரூருக்கு ஒரு பெயர் உண்டு. இந்த முப்புரங்களையும் அழித்தவன் அழிப்பவன் ஹரஸ்ய ஹரஸ்யன் ரெண்டு வாட்டி அந்த சப்தத்தை சொல்லி முடித்திருக்கிறார். தேகத்தின் பேரிலே கொண்டிருக்கக்கூடிய அபிமானத்தை ஒழிக்கக்கூடியது திருவாரூர் திருத்தலம். கீழே சொன்னேன், குருடனாய்ப்போன சுந்தரமூர்த்தி நாயனார் இங்கே வந்துதான் ஞானக்கண் பெற்றார்னு. தேகத்தின் பேரில் இருக்கும் அபிமானம் ஒழிந்தால் ஞானக்கண் தனியாக பிற கிடைக்கும். அது கிடைத்து அதன் மூலமாக பார்வைக்கு படும் விஷயம் எதுவும் தனதாக தெரியாது, தானின்றி மற்றொன்றாகவும் தெரியாது, பேதாபேதம் நிறைந்ததாக இருக்கும். அத்தனையும் தான் தான்கிற ஒரு பாவத்திற்கு அது நம்மை அழைத்து செல்லும். அந்த நிலையில் தள்ளப்பட்ட ஒரு அடியாருடைய சரித்திரத்தை சொல்லி இந்த கிருதிக்கு போகலாம். இது தண்டி அடிகள்னு சொல்லப்படும் ஒரு நாயன்மார். திருவாரூரோடு சம்பந்தப்பட்ட நாயன்மார்கள் பல பேரும் உண்டு. இந்த தண்டி அடிகள் அவர் பிறவியிலேயே கண் குருடர், கையிலே ஒரு தண்டு வைத்து கொண்டு நடந்து வருவார். திருவாரூர் கமலாலய குளத்தை சுற்றி ஒரு காலத்தில் சமணர்கள் எல்லாம் நிறைய குடியேறி அந்த சிவக்ஷேத்திரத்தினுடைய புண்ணியத்தை கெடுத்து வந்தார்கள். அதனுடைய ஒரு அங்கமாக கமலாலய குளத்திலே மண்ணை நிரப்பி குளத்தை அடைத்து கொண்டு வந்தார்கள். சமணர்களுக்கு ஒரு காலத்தில் செல்வாக்கு அதிகமாக இருந்ததினாலே மன்னரிடத்தை சென்று முறையிடுவதெல்லாம் பிரயோஜனம் இல்லாமல் போனது. அப்போது தண்டியடிகள் மற்ற பேரெல்லாம் இதற்கு சமணர்களிடத்தை வம்பு வேண்டாம்னு சொல்லி பயந்து தள்ளி இருந்த பொழுது இரண்டு கண்ணும் தெரியாதவரான தண்டியடிகள் கமலாலய குளத்திலே ஒரு கம்பை நட்டு வைத்து அதிலிருந்து ஒரு பெரிய கயிறை முடித்து அதை ஊர் எல்லை வரைக்கும் கொண்டு போய் விட்டுட்டு வந்தார். இங்கிருந்து சமணர்கள் மண்ணை அள்ளி அள்ளி கிணத்து அந்த குளத்திலே போட்டு மூட இவர் கூடை கூடையாக அந்த மண்ணை மறுபடியும் அளந்து கொண்டு அந்த கயிறை பிடித்து கொண்டு ஊர் வெளியே போய் அந்த கூடையெல்லாம் காலி செய்து கொண்டு வந்து கொண்டிருந்தார். அங்கே பல சமணர்கள் சேர்ந்து குளத்தை அடைத்து கொண்டு வர இங்கே ஒருவர் குருடராக ரொம்ப நிதானமாக இந்த வேலையை செய்து கொண்டு வந்தார். பார்த்த சமணர்களுக்கு கோபத்தை காட்டிலும் கேலி அதிகமாய் போய் அவரை கிண்டல் செய்ய வருந்திய தண்டியடிகள் பரமேஸ்வரனை குறித்து நினைக்க அந்த இடத்தில் அந்த க்ஷணம் காட்சி கொடுத்த பரமேஸ்வரன் தண்டியடிகளுடைய பார்வை மீண்டும் பெரும்படியாக செய்து அங்கே அகங்கரித்த சமணர்கள் அத்தனை பேரையும் குருடராக்கினார்னு சரித்திரம். அதன் பின் மன்னரிடத்தை இந்த விஷயம் தெரிவிக்கப்பட்டு நடந்த இந்த செய்தியை கேட்டு மன்னனும் வந்து சமணர்களை தண்டித்து கமலாலய குளத்தை மீட்டுக் கொடுத்தான்னு சொல்லி செக்கிழார் பெருமான் சொல்லுகிறார். அப்படி தண்டியடிகளுக்கு காட்சி கொடுத்த சுவாமிக்கு பேர் காட்சி கொடுத்தாருனே பேர். ஒரு ரொம்ப அற்புதமான பிக்ஷாட ரிஷபாந்திக மூர்த்தி உமையம்மையோடு கூடியவர். அவர் திருவாரூர் கமலாலய குளத்தினுடைய கரையிலேயே இருக்கு, அந்த கோவிலும் இருக்கு. அந்த சுவாமியினுடைய உற்சவ மூர்த்தி கோயிலுக்குள்ளே ஐம்பொன் விக்கிரமாக எழுந்துள்ள பண்ணியிருக்கிறார்கள். சோழர் காலத்திய சிற்பத் தொகுதிகளில் திருவாரூரில் இருக்கும் சிற்பங்கள் தனியே படித்து தெளிந்து கொள்ள வேண்டியவை. தில்லையிலே நிறைய திருமேனிகளை பார்க்க முடியாது, எல்லாம் அறையிலே வைத்திருக்கிறார்கள். ஆனால் திருவாரூர் க்ஷேத்திரத்தில் பல சோழர் காலத்திய செப்பு பிரதிமைகளை பார்க்கலாம். சோழர் கலைத்திறனுடைய உச்சத்தை தொட்டிருந்த காலத்தில் செய்து வைக்கப்பட்ட மூர்த்தங்கள், அதி அற்புதமான மூர்த்தங்கள். அதிலே இந்த ரிஷபாந்திக்கர் இவருக்கு காட்சி கொடுத்தார் என்ற பெயரோடு அங்கே இருக்கிறார். இதிலே தண்டியடிகளுக்கு பிறவி குருடராக இருந்த அவருக்கு தான் தனதுங்கிற நோக்கம் எல்லாம் எதுவும் இல்லை. சிவகைங்கரியம் கமலாலய குளத்தை இவர்கள் மூடி வருகிறார்கள், தன்னால் ஆன அளவிலே அதை செய்யணும்னு பார்த்தார். தன்னால் இது முடியுமா, அவர்கள் எத்தனை பேர், நான் ஒருத்தந்தானே, எனக்கு கண்ணு வேற தெரியாது, வயோதிகன், அவர்கள் இத்தனை பேரும் சேர்ந்து அடைக்க நான் ஒரு கூட கூடையாக கொண்டு போய் வெளியில் கொட்டணுங்கிற யோசனையெல்லாம் உடம்பின் பேரிலே இருக்கக்கூடிய சக்தியையும் தன்னுடைய உடம்பு தன்னால் முடியுங்கிற எண்ணமும் இருப்பவர்களுக்கு வரும். அங்கே நண்டியடிகள் தான்கிற ஒரு தத்துவத்தை பார்க்கல, அவர்கள் இதை செய்தார்கள், இதிலேருந்து மீட்கணும்னா இதைத்தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி சிவகைங்கரியத்திலே ஈடுபட்டார். அங்கே தான்கிற ஒரு நினைப்பு இருந்திருந்தால் தன்னால் இது முடியுமா, தான் அசக்தனாச்சேங்கிற ஒரு எண்ணம் வந்திருக்கும். ஆனால் இவருக்கு வராததுக்கு காரணம் தான்கிற தத்துவமாக அதை பார்க்கவில்லை. அதற்கு காரணம் அவர் திருவாரூரில் பிறந்ததாகவே இருக்கலாம்ங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. தியாகராஜ பெருமானுடைய வைபவம் இதுதான், தான் என்பதையும் தனதென்பதையும் அழித்து ஒருவித சுதந்திரத்தை கொடுப்பார். தான்கிறது அழிந்து விட்டால் சுதந்திரம் வருமா அப்படின்னா அதுதான் உண்மையில் சுதந்திரம். தனதுங்கிறதெல்லாம் பிடித்து வைத்துக் கொண்டிருக்கிற வரையில் அதை எதையும் விடக்கூடாது, எப்படியான கெட்டியமாக பிடிச்சிக்கணும், அதில் ஒன்றுத்தையும் யாருக்கும் கொடுத்துடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப திட சிந்தனையோடு இருப்போம். அதையெல்லாம் விட்டுவிட்டால் பளு குறைந்த நிலையில் நிச்சயமாகவே சுதந்திரம் கிடைத்தார் போல் இருக்கும். அது ஒழிந்துபட்ட மாத்திரத்தில் சுதந்திரம் கிடைத்ததாக கொள்ள வேண்டியது. தியாகராஜ பெருமான் அப்படி ஒரு சுதந்திரமான அம்சமாகத்தான் இருக்கிறார். நம்மையும் அதுபோல ஆக்க வேண்டித்தான் அவன் அங்கே காத்து கொண்டிருக்கிறான். உடம்பின் பேரில் இருக்கக்கூடிய அந்த ஆசையும் தான் தனதுங்கிற அகங்காரமும் ஒழிந்துபட்டு சுதந்திரத்தோடு ஞான கண் பெற்ற தண்டியடிகளை நினைத்து கொண்டு தியாகராஜனுடைய அடியவர்கள் அறியாதவை எதுவும் கிடையாது, அவனுக்கு அடியவனான பிறகு அஞ்ஞானம் அழிந்தேன், பரமஜானம் கைவரப்பெற்றேன் தீட்சிதர் பாடி அந்த கிருதியை கேட்டு भक्तो भवामि श्री त्यागराजस्य
தியாயனி மோஹஹித ஸ்வரூபஸ்ய காத்யாயனி மோஹஹித ஸ்வரூபஸ்ய
ஏழாம் விபக்தி தியாகராஜன் கண் தியாகராஜே கிருத்யா கிருத்யம்னு. நான் செய்வதை எல்லாம் தியாகராஜனுக்கு என்று அர்ப்பணித்து விடுகிறேன். விதேக கைவல்யம் யாமி, இதனாலே விதேக மோட்சம் கிடைக்க பெற்றவன் ஆகிறேன்கிறார். போக யோகாத்மகே புக்தி முக்தியாத்மகே தியாகராகாத்மகே தத்துவம் பராத்மகே. போகிகளுக்கு யோகத்தை சொல்லித்தருபவனாகவும், யோகம் போகம் இரண்டுக்கும் பொருளாக விளங்குபவனாகவும், புக்தி முக்தி இரண்டுக்கும் அவனை காரணமாக விளங்குபவனாகவும் தியாகராஜனாக இருக்கிறான். இவனிடம் நான் செய்பவனை எல்லாம் அர்ப்பணித்து விடுகிறேன். பஞ்சபூதத்தினுடைய ஸ்வரூபமாக இருக்கிறான். பஞ்ச கிருத்தியங்களும் இவனுடைய தொழிலாக இருந்து வருகிறது. காமத்தை வெல்பவர்களுடைய வழிபாட்டிற்கானவனாக ஆகிறான். இவனை வழிபடுபவர்கள் காமத்தை வென்றவர்களாகிறார்கள்லாம் கொண்டு போறார். இந்த யோக மார்க்கத்திலே தலைப்பட்டவராகத்தான் தீட்சிதர் நிச்சயமாக இருந்திருக்கணும். ஏன்னால் அவருடைய குருவாக விளங்கியவர் ஸ்ரீவித்யிலே கரை கண்டவராக இருந்த ஸ்ரீ சிதம்பரநாத யோகிகள். அவர்களிடத்தை இவர் எல்லா ஞானமும் கைவர பெற்றவர். இந்த ஞானத்தோடு கூடிதான் அவர் தியாகேச பெருமானை சென்றே அடைந்திருக்கணும். தியாகராஜருடைய ஸ்வரூபத்தை பற்றி சொல்லும் போதெல்லாம் சொன்னேன், அவரை விட்டு பிரியாமல் கொண்டி என்ற அம்பிகை அருகிலேயே அமர்ந்திருப்பாள். அவள் ரத்தவர்ணமாக சுவாமியும் ஸ்வேதவர்ணமாக அம்பிகையும்னு இந்த கமலாலயம்னு சொல்லுவதை நேரடியாகவே ஒரு தாமரை பூவோடு ஒப்பிடுகிறார்கள். செந்தாமரை மலரை அது சிவப்பு நிறம்னு சொன்னாலும் அதிலே வெள்ளை திட்டுத்திட்டாக இருக்கும். அது ரத்தமும் ஸ்வேதமும் கலந்ததாக இருக்கும். அதனுடைய இதழ்களை எல்லாம் தாண்டி உள்ளே சென்றால் பொகுட்டு பொன்னிறமாக இருக்கும். ஒரு தாமரைப்பூ முழுவதுமாக தியாகராஜ பெருமானை குறிப்பதாகவே கொள்ளப்படுகிறது. சிவப்பு என்பது அங்கே சுவாமியையும் சூரியகலையோடு பொருந்திய சிவபெருமானையும், அதில் இருக்கும் படிந்திருக்கும் வெள்ளை திட்டுக்கள் சந்திரகலா பரிபூர்ணியான அம்பிகையும், இரண்டனுடைய கலப்பிலே உள்ளே இருக்கக்கூடிய பொகுட்டு சுப்பிரமணியராக ஸ்வர்ணவர்ணமாக காட்டப்படுகிறது. அதனால்தான் திருவாரூரை கமலாலய க்ஷேத்திரம்ங்கிறோம். யோக நெறியிலே ஈடுபட்டவர்கள் அத்தனை பேரும் துறவிகளாகத்தான் இருக்கணும்னு அவசியமில்லை. இல்லறத்தில் இருந்து கொண்டு யோக நெறியை கைகொள்ளும் மரபு ஒன்று தனியாக உண்டு. அப்படி இருப்பவர்களுக்கு குறிப்பாக தியாகேச பெருமான் வழிபாட்டிற்குரிய மூர்த்தமாக ஆகிறார். காமத்திலே ஈடுபடும் பொழுது மற்றொரு ஸ்திரீயாக அவளை பாவிக்காமல் தன்னை பரமேஸ்வரனாகவும் அவளை பராசக்தியினுடைய அம்சமாகவும் பார்ப்பவர்களுக்கு அங்கே அந்த காமம் சிவமாக மாறுகிறது. அப்படி ஜனிக்கக்கூடிய ஒரு உயிர் சுப்பிரமணியர் போல இருக்கு. அதனால்தான் ஸ்கந்தனை சுப்பிரமணியன்கிறோம். பிராமணர்களுக்குள்ளாம் உத்தமமானவன், பிரம்மத்தின் பிரம்மர்களுக்குள்ளேயே உத்தமமானவன். இவர்கள் இருவருக்குமான கலப்பிலே பிறந்ததினால்தான் அவனுக்கு இந்த சொரூபம் வந்தது. இந்த நிலையை அத்தனை பேரும் அடையலாம் என்னும் தத்துவத்தை காட்டி கொடுப்பதாக விளங்குகிறது. கமலாம்பிகை இந்த திருத்தலத்தினுடைய அம்பிகையாக இருக்கிறாள். அவள் தபசிலே ஈடுபட்டிருக்கிறாள். கமலாம்பாளுடைய சன்னதி குறிப்பாக அங்கே போய் பார்த்தால் தெரியும், அது கிழக்கு நோக்கி இல்லாமல் கொஞ்சம் திரும்பி வடகிழக்கு ஈசான பாகத்தை நோக்கியபடி இருக்கும். ஈசான திக் என்பது அது தபஸை குறிக்கக்கூடிய தபசிற்கான இடம். அந்த இடத்தை பார்த்தபடித்தான் அம்பிகை இருக்கிறாள். அதுவும் அவளுடைய அமர்ந்த கோலம் வினோத சரணங்கள்னு தீட்சிதர் கொண்டாடி இருக்கிறார். அது அவளுடைய குஹியஸ்தானத்தை குறிப்பால் உணர்த்தும் விதமாக கால்களை மடக்கியிருப்பாள். ஒரு பீடத்தின் மீது அமர்ந்து கொண்டு இடது காலை வலது பக்கமாக மடக்கி வலது காலை அந்த அமைப்பிற்கு மேலே தூக்கி போட்டிருக்கணும். அப்படி அமர்வது கொஞ்சம் சிரமம்தான். ஆனால் அமர்ந்து பழக்கப்பட்டவர்களுக்கு வேறு எந்த ஆசனமும் சௌகரியமாக இருக்காது. உடலினுடைய எடை குறைந்தார் போல் இருக்கும் இப்படி அமர்ந்து பழக்கப்பட்டவர்களுக்கு. இப்படி அமரும் பொழுது அவளுடைய கால்களுக்கு இடையே அந்த குஹியஸ்தானம் ஒரு குறிப்பு போல் அப்படி சேர்ந்து இருக்கும். அதை உணர்த்தி கொண்டு அவள் தபசிலே ஈடுபட்டிருப்பதாக கருதப்படுகிறது. அதுவே கமலமாக சொல்வதனால் தான் அவளுக்கு கமலாம்பிகை என்ற ஒரு பெயர். அவள் கையிலே தாமரைப்பு பிடித்திருப்பதாக சிலர் நினைத்திருக்கிறாள். இல்லை, அவளும் நீலோத்பல மலரைத்தான் வைத்திருக்கிறாள். இருந்தாலும் பெயர் அவளுக்கு கமலாம்பிகை என்று இருப்பதற்கு காரணம் அவள் இந்த கமலாநகரத்தினுடைய ரகசியத்தை குறிப்பால் உணர்த்துவதனாலே. அவள் தபஸில் இருப்பதினாலே அவள் தியாகராஜரை திருமணம் செய்து கொள்ள வேண்டி தபஸில் இருக்கிறாள்னு சொல்லியிருக்காங்க. அது ஜீவபர ஐக்கியத்தை குறிக்கக்கூடிய விவாகம். அந்த விவாகம் ஏதோ நேரடியாக செய்து வைக்கும் கல்யாண உற்சவம் மாதிரிலாம் கிடையாது. இது ஜீவனோடு தான் இதுதாங்கிறதை உணர்ந்து அதோடு கலக்கக்கூடிய அந்த நிலையில இருப்பது. அவளுடைய அந்த தபசு நம் ஒவ்வொருவருடைய தபஸையும் குறிக்கும் விதமாக இருக்கு. நமக்கு அந்த தபஸை காட்டி கொண்டு அவள் அமர்ந்திருக்கிறாள். இல்லறத்தில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு இந்த யோகம் சுலபமானது. அந்த தபஸிலே மூழ்கினவர்கள் சம்சாரத்தில் இருந்தாலும் இதிலிருந்து விடுபட்டு சிவ சாயுஜ்யம் அடையலாம் இன்னும் தத்துவத்தை காட்டி கொடுக்கும் விதமாக இருக்கிறார். அதனால்தான் போக யோகாத்மகே புக்தி முக்தியாத்மகே. போகிகளுக்கும் சரி யோகிகளுக்கும் சரி இரண்டு பேருக்கும் ஒரே நிலையிலே வழிபடக்கூடிய உபாசனா மூர்த்தமாக இருக்கிறான். புக்தி முக்தி இரண்டையும் வழங்குபவனாக இருக்கிறான்.
அப்படியானவன் இந்த தியாகராஜன், செய்பவதை எல்லாம் அவனுக்கென்று அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி தீட்சிதர் கொண்டாடி இருக்கிறார். Yeah.
சச்சி சுகாத்ம கேஷித கிருதி. இது சம்போதனா பிரதமம்னு சொல்லுவது, தியாகராஜா அப்படின்னு கூப்பிடுவது, வெளிவேற்றுமைன்னு நம்ம தமிழில் சொல்லுவது, அதனுடைய வடிவம் இது. ரொம்ப அழகான சின்ன கிருதி. நான் தியாகராஜ தத்துவத்தை ரொம்ப கொண்டாடி பாடியிருப்பார். தியாகராஜ பெருமானுக்கு வசந்த தியாகர்னு ஒரு பெயர் உண்டு. ஏன்னா வசந்த உற்சவம் தான் அவருக்கு ரொம்ப பிரதானமாக நடைபெறும் உற்சவம். தியாகராஜ பெருமான் சிவசக்தி ஐக்கியத்தினுடைய ஸ்வரூபம்னு சொன்னேன். ஸ்திரீ புருஷ ஐக்கியம் ஏற்படும் பொழுது அதுலேருந்து ஒரு ஜீவன் ஜனிக்கும். இதற்கு தகுந்த காலமாக கொண்டாடப்படுவது வசந்த காலம். பூக்கள் எல்லாம் பூக்க ஆரம்பிக்கக்கூடிய காலம், அது மன்மதனுக்கான காலம்னு எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த காமத்தை அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த காம சம்ஹார உற்சவத்தை பெரும்பாலும் அந்த வசந்த காலத்திலே வைத்திருப்பார்கள் கோவில்களிலே. அந்த வசந்த தியாகராஜர்னே அவருக்கு ஒரு பெயர். அந்த வசந்த உற்சவத்தினுடைய ஒரு அங்கமாகத்தான் தேர் திருவிழாலாம் நடைபெறுவது. அந்த வசந்த தியாகன் தாரையாசு கருணாநிதே அப்படிங்கிறார், கருணை வள்ளலாக விளங்குகிறான் அப்படின்னு. மாரஜனக பூஜித்த மன்மதனுடைய அவதாரத்திற்காக வழிபடப்பட்டவன். மகாதேவ மானித அஜபா நடன பிரபாவ, அஜபா நடனத்தை, அஜபா நடனத்தினுடைய பிரபாவம் இவனிடத்தை வெளிப்படுத்தப்படுகிறதுன்னு. இவனுடைய கண்கள் சூரியன் சந்திரனும் போலே ஒளி பெற்றிருக்கும். தேவராஜர் தொடக்கமான முனிகளால் எல்லாம் வழிபடப்படுபவன். அழகான சிரிப்பு, கமலா நகரத்திலே வசிப்பவன். வல்மீகேஸ்வர பக்தஜனாவன, வல்மீகர்னு சொல்லப்படும் அந்த மூலலிங்கம் அவனுடைய அடியவர்களுக்கு, அடியவர்களால் வணங்கப்படுபவன். தியாகராஜனுடைய லக்ஷணம் கனகரத்ன சிம்ஹாசனாபரணம், கனகம் தங்கத்தாலான சிம்ஹாசனம், அதிலே ரத்னங்கள் பொருந்திருக்கு, அதிலே நிறைய ஆபரணங்கள்லாம் சாத்தி கொண்டிருக்கிறான். கணபதி குருகுக ஜனக பவதரண, ஜனன பவதரண, கணபதிக்கும் சுப்பிரமணியருக்கும் அவதாரத்திற்கு காரணமாக விளங்கியவர். ஜனநாத் கைவல்யதாயக சரண ஜனனி ஸ்ரீ கமலாம்பிகா ஸ்மரண, கமலாம்பிகையினாலே ஸ்மரிக்கப்படுபவர். அவள் தான் அங்கே யோக மார்க்கத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கும் ஸ்வரூபத்தில் இருக்கிறாள். அவள் ஸ்மரித்து கொண்டிருப்பது தியாகேசனுடைய திருநாமத்தை, தியாகராஜ தத்துவத்தை ஸ்மரணத்திலே வைத்துக் கொண்டிருக்கிறாள். அவள் கை கொண்டு நமக்கு கற்றுக் கொடுத்த அந்த யோக மார்க்கத்தை நாம் கைவசப்படுத்தி கொண்டு நமக்கென்று ஆக்கி கொண்டு அதை பிரயோகம் செய்தால் கைவல்யம் பெறலாம், முக்தியை பெற்றுவிடலாம் அப்படிங்கிற அந்த தியாகராஜ ரகசியத்தை ரொம்ப சுருக்கமான அழகான பாடலிலே சொல்லி முடித்திருக்கிறார். இந்த வசந்த உற்சவம் என்பது ஆழித்தேர் திருநாள். ஏனைய திருக்கோயில்கள் போல் இல்லாமல் திருவாரூர் தியாகராஜ சுவாமியினுடைய பிரம்மோற்சவம் அது தன்னுள்ளேயே பல குறிப்புகளை பொருத்தி இருப்பது. அதை தொடங்கும் காலம், அந்த நேரம், இதெல்லாம் சேர்ந்தே ரொம்ப பிரசித்தமான அந்த தேரை பற்றி சில செய்திகளை சொல்லி தொடங்குகிறேன். இது திருவாரூர் தேர் கட்டும் பணி. உலகிலேயே பெரிய தேர் இந்த பிரபாவம் எல்லாம் இதற்கு உண்டு. நான் இதை ஆரம்பித்து முதல் முதலில் எப்போதிலிருந்து இது இவ்வளவு பிரபாவத்தோடு இருந்ததுன்னு கேட்டால், திருவாரூரிலே ஆழித்தேர் நடைபெறுவதை அப்பர் பெருமான் ஏழாம் நூற்றாண்டில் பாடியிருக்கிறார். அவர் காலம் தொடங்கி இந்த தேர் திருவிழா வைபவம் பெற்று விளங்கி இருக்கிறதுன்னு தெரியுது. இந்த தேர் திருநாளுக்குத்தான் தியாகராஜ பெருமானை தரிசிக்க வேண்டி ஓடி வந்த நான்முகனும் திருமாலும் அவனை காண முடியாமல் தேர் போன அந்த நெடு வீதியிலே ஆரூரா ஆரூரா என்று கூறிக்கொண்டே வந்தார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த தேர் அது 96 உயரமான தேர். இந்த 96 எண் அங்கே 96 தத்துவங்களை குறிப்பது. அந்த தத்துவங்களுக்கெல்லாம் உள்ளிருந்து அதை இயக்குபவனாக தியாகேச பெருமான் இருப்பதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதில் பூட்டப்படும் குதிரைகள், 4 ஒன்றொன்றும் 11 நீளமும் 32 11 உயரமும் 32 நீளமும் கொண்டது. தேர் வடம் கிட்டத்தட்ட அது ஒரு 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 100-200 புது மாற்று சரக்கட்டைகள்லாம் செய்து வைத்திருப்பார்கள். அந்த வடத்தினுடைய சுற்றளவு மட்டும் சுற்றளவு 21 அங்குலம், கிட்டத்தட்ட 1 டன் எடையோடு இருக்கக்கூடிய வடத்தை வைத்து தான் திருவாரூர் தியாகராஜ பெருமானுடைய தேர் இழுக்கப்பட்டிருக்கு. இந்த குறிப்புகள் எல்லாம் நமக்கு மராட்டி மன்னர்களுடைய குறிப்புகளிலிருந்து கிடைக்கிறது. திருவாரூர் கோவிலிலே ஆவணம் அவ்வளவு அழகாக பாதுகாக்கப்பட்டிருக்கு. எல்லா விஷயங்களையும் நல்ல தொகுத்து வைத்திருக்கிறார்கள். அதிலிருந்து தான் இந்த குறிப்புகள் எல்லாம் கிடைக்கப்படுகிறது. இன்னைக்கு நம்மளுடைய விபரீத காலம், இந்த தேரை நகர்த்துவதற்கு இழுப்பதற்கு ஆள் இல்லாத குறையினாலே ஜேசிபிலாம் வச்சு நகர்த்தி கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இருக்கட்டும். இதிலே முன்புறம் 4 பெரிய குதிரைகளும்
திக்கு கொன்றாக 8 ரிஷபங்களும் 2 யாளங்களும் ஒரு ஒரு சர்ப்பயாளம் ஒன்று அது அந்த குதிரைகளுக்கு நடுவாக கட்டப்பட்டிருக்கும். இதெல்லாம் சேர்ந்திருக்கும். பிரம்மா 2 பிரம்மா இருப்பாங்க. ஒன்று போயிடுதுன்னா இன்னொன்று ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு, ஏன்னா திருவாரூர் தேர் 3 நாட்கள் நடைபெறும். அது அத்தனை அந்த 3 நாளும் தியாகராஜ பெருமான் அங்கே தான் இருப்பார். அவருக்கு நடக்கிற உற்சவங்கள்லாம் அதிலேயே நடந்துட்டு இருக்கணும். அந்த தேரை இழுத்து முடிப்பதற்காக ஆகக்கூடிய காலத்திற்குள்ளே நிறைய அலங்கார பொருட்கள்லாம் அதில் உடைந்து போகும். அதனால 2 பிரம்மாக்கள், திக்குக்கு 2 துவாரபாலகர்கள், கமாய் கால் மேல் கிராதி, இதெல்லாம் அந்த தேர் கட்டுவதற்காக பிரயோஜனப்படுவது. கத்தி கேடயம், தியாகராஜ பெருமானுடைய கத்தியும் கேடயம் போலே பெருசாக அட்டையில் அலங்காரம் செய்து வைத்திருப்பார்கள். புஷ்ப குடங்கள், அது அந்த திக்கில் எல்லாம் போய் நிற்கும் பொழுது அங்கே தேவதாசி சுவாமிக்கு புஷ்பத்தை சமர்ப்பித்து நடனமாடுவாள், அதற்காக வைத்திருப்பது. 2 ராஜாராணி பொம்மைகள், 2 கிழவன் கிழவி பொம்மைகள், இதெல்லாம் திருஷ்டியாக மாட்டப்பட்டிருப்பது. 4 சுருட்டி, 8 இலைகள், பின்பக்கம் கான கால் அம்பரா துணி, இந்த சுற்றி கட்டக்கூடிய அந்த அலங்கார துணி, இதெல்லாம் இருக்கும். இவ்வளவும் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த தியாகராஜ பெருமானுடைய தேர். இதுதான் அந்த 4 குதிரைகளும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு சர்ப்பயாளமும். 30 அடி 32 அடி நீளம் இருக்கும் ஒன்றொன்றும், 11 அடி உயரம். இதோடு சேர்ந்து தான் இந்த தேர் இழுக்கப்பட்டு வரும். இந்த தேர் நகர்ந்து வரும் அழகை பார்ப்பதற்கு அதுவும் கண்கொள்ளா காட்சி தான். அவ்வளவு அழகான ஒரு அமைப்பு இந்த தேர். 3 நாட்கள் இழுக்கப்பட்டு வரும் தேர். இன்றைய காலகட்டத்தில் சில வருடங்களாக தியாகராஜ பெருமானுடைய உற்சவத்தினுடைய கணக்கு என்பது பங்குனி மாத கார்த்திகையிலே கொடியேறி 6 நாட்கள் வாகன உற்சவங்கள் எல்லாம் நடைபெறும். அந்த உற்சவத்திற்கெல்லாம் தியாகராஜர் அவருடைய ரெப்ரசன்டேட்டிவாக சந்திரசேகர பெருமானை அனுப்பி வைப்பார். அவர் தினம் தியாகராஜ பெருமானுடைய சன்னதிக்கு போய் அங்கே பரிவட்டம் கட்டி கொண்டு இவருக்கு பதிலாக அவர் போய் வாகன புறப்பாடெல்லாம் செய்துவிட்டு வருவார். அதெல்லாம் முடித்து 6வது நாள் புறப்பட்டு இரவிலே புறப்பட்டு போய் அவர் தேரிலே ஆரோகணித்து பங்குனி மாத ஆயில்ய நட்சத்திரத்தில் தேர் ஓடணும். அந்த ஆயில்யத்தில் ஆரம்பிப்பது ஆயில்யம் மகம் பூரம். 3 நாட்கள் தேர் ஓடி பூரத்தன்று இரவு தேரிலிருந்து இறங்கி வந்து மறுநாள் பங்குனி மாத உத்தர நட்சத்திரத்தில் பதஞ்சலி வியாகரபாதர்களுக்கு தன்னுடைய திருவடியை காட்டி கொடுப்பாருங்கிறது கிரமம். இப்போது அந்த வைபவங்கள்லாம் நிறைய மாற்றப்பட்டு காலதேச வர்த்தமானத்திற்கு ஆக்கிவிட்டார்கள். இப்போல்லாம் கிட்டத்தட்ட பல நாட்கள் தியாகராஜ பெருமான் தேரிலேயே தங்கியிருக்கார். அங்கே தங்கியிருக்கும் காலத்தில் அவரோடு நயினார்கள் அங்கேயே படுத்து தூங்கணும். கிட்டத்தட்ட 2.5 மாதத்துக்கு இது நடக்குதுன்னா அதுக்கு கங்கணம் செய்து கொண்ட யஜமானர் அந்த 2.5 மாதமும் திருவாரூர் விட்டு போகக்கூடாது, பெரிய தீட்சையெல்லாம் வளர்த்துக்கிட்டு வீட்டில் நல்லது கெட்டதுக்கெல்லாம் போக முடியாது, இந்த சிரமங்களை எல்லாம் அனுபவித்து கொண்டு தான் தியாகராஜ பெருமானுக்கு அவர்கள் பூஜை செய்து வருகிறார்கள். இவருக்குன்னு ஏற்பட்டிருக்கிற பிரசாதங்கள் அந்தந்த காலத்திற்கு நடைபெற வேண்டியது, இதெல்லாம் உள்ள நடந்து இங்கே வந்து தேரிலே கண்டரோலை பண்ணுற வழக்கம் இவ்வளவு வைபவத்தோடு இருப்பது. தேர் முடிந்து அங்கிருந்து புறப்பட்டு வந்து அவர் பதஞ்சலி வியாகரபாதருக்கு தன்னுடைய திருவடியை காட்டி கொடுப்பார். வருஷத்தில் 2 நாள் தியாகராஜ பெருமானுடைய வலது திருவடியை மட்டும் தரிசிக்கலாம். மார்கழி மாத திருவாதிரை அன்று விடியற் கார்த்தால வேளையிலையும் பங்குனி மாத உத்தர நட்சத்திரத்தில் கார்த்தால வேளையிலையும் தியாகராஜ பெருமானுடைய திருவடியை தரிசிக்கலாம். வலது திருவடியும் அம்பிகையினுடைய இடது திருவடியும் தரிசிக்கலாம். அன்னைக்கு இன்னொரு விசேஷம், நடுவிலே அத்தனை வருடமும் மறைந்தே இருக்கும் ஸ்கந்த பெருமானை தரிசிக்கலாம். இந்த 2 திருவடிகளையும் காட்டி கொடுத்து கந்தனையும் காட்டி கொடுப்பார். அது ரொம்ப விசேஷம். அவகாசம் இருப்பவர்கள் அவசியம் சென்று தரிசிக்க வேண்டியது. இதுதான் அந்த அலங்காரம், அவருடைய பெருமானுடைய வலது திருவடி அது. அந்த திருவடியை ஒரு சர்ப்பத்தின் மேலே வைத்திருப்பார், ஆதிசேஷன் மேலே வைத்திருப்பார். ரொம்ப பழைய ஒரு வீடியோலேருந்து எடுத்த ஷார்ட்ஸ் இது. இந்த திருவடியை காட்டி கொடுத்து முடித்து அங்கிருந்து புறப்பட்டு அன்னைக்கு அவர் தன்னுடைய சிம்மாசனத்துக்கு போகணும், கர்ப்பகிரகத்துக்கு போகணும். அப்போது தான் இந்த அஜபா நடனம் ஆடிக்கொண்டு போவார். இந்த அஜபா நடனம்ங்கிறது மற்றைய கேடயங்கள் போலே 2 பக்கமும் தண்டு வைத்து கட்டி 4 பேர் தூக்கி வரும் விதமாக இருக்காது. இந்த கேடயத்திற்கு ஒரே ஒரு தண்டு தான், அது கேடயத்திற்கு நடுவிலே கட்டப்பட்டிருக்கும். அந்த தண்டை மட்டும்தான் தோளில் தாங்குவாங்க, மற்ற 2 புறமும் கைகளிலே தாங்கி கொண்டு இருப்பார்கள். இந்த நடுவிலே கட்டப்படும் அந்த தண்டுக்கு மாணிக்க தண்டு என்று பெயர். அந்த மாணிக்கங்கள்னு கல்வெட்டுகளிலே சொல்லப்படுவது தேவதாசிகளை தான். கோயில்களுக்கு இத்தனை மாணிக்கங்கள் இருக்கிறார்கள்னா அது அத்தனை தேவதாசிகள்னு கணக்கு. அவர்கள் தான் தியாகராஜ பெருமானை தொட்டு தூக்கி கொண்டும் வந்திருக்கிறார்கள். அந்த மாணிக்க தண்டு மட்டும் நடுவில் இருக்கும், 2 பக்கமும் பிள்ளைத்தண்டுன்னு சொல்லப்படுவது. அதை குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் சுமந்து வருகிறார்கள். இப்படி வரும்பொழுது 2 பக்கமும் அவர் ஆடி ஆடி வரணும். நடுவில் ஒரே ஒரு தண்டு இருந்தால் பேலன்ஸ் இருக்காது. ஸோ 2 பக்கம் இப்படி எப்படியுமா போவார். அந்த நடனத்தை தான் அஜபா நடனம்னு சொல்லியிருக்காங்க. திருமாலவனுடைய ஹிருதயத்திலே அமர்ந்து கொண்டு இவர் மேலும் கீழுமாக ஏறி இறங்கியதை காட்டும் விதமாக இந்த நடனம் இருக்கிறது. இந்த அஜபா நடனத்தை ஆடிக்கொண்டு தான் அவர் கர்ப்பகிரகத்திற்கு மறுபடியும் போவார். இது நடைபெறும் பொழுது தான் 2 பக்கமும் பந்தங்கள் எல்லாம் பிடித்து கொண்டு பந்தக்காட்சி சேவைன்னு சொல்லி கொண்டு போவாங்க. அப்பொழுதுதான் புஷ்ப வஷ்டி செய்வதற்கு காலம் இருக்கும். எல்லாம் பூக்களை வாங்கி வாரி இறைவன் பேரில் இறைத்து கொண்டே அவர் இத்தனை வைபவத்தோடு உள்ளே சென்று கர்ப்பகிரகத்திலே சேருவார். இவ்வளவு பிரபாவத்தோடு நடைபெற வேண்டியது அந்த வசந்த உற்சவம். ஏதோ சில காரணங்களினாலே அந்த குறிப்பிட்ட ஆயில்ய நட்சத்திரத்தில் தேர் ஓடாமல் தேர் முடிந்து காட்ட வேண்டிய பாத தரிசனத்தை தேருக்கு முன்பாகவே காட்டிவிட்டு இந்த காலக்கிரமங்கள்லாம் நிறைய மாறி போய் உற்சவ பூர்த்திக்கு முன்னாடி தீர்த்தவாரி அளவுக்குலாம் வந்திருக்கு. அது தியாகராஜ பெருமானுடைய திருவுள்ளம் கைகூடி வந்து இந்த பிழைகள் எல்லாம் திருத்தப்பட்டு மீண்டும்
ஆயில்யத்தில் தியாகராஜ பெருமானுடைய அந்த மகாரதாரோகணம் நடைபெறணுங்கிற வேண்டுதலோடு இந்த விபக்தி கிருதி தொகுப்பினுடைய கடைசி கிருதியாக ரொம்ப அழகாக மங்களம் போல அமைந்திருக்கும் வீரவசந்த தியாகராஜமாம் கிருதியை கேட்போம். வீரவசந்த தியாகராஜ மாம் தாரயாசு கருணாநிதே ஜெய வீரவசந்த தியாகராஜ மாம் தாரயாசு கருணாநிதே ஜெய வீரவசந்த ஜனக பூஜித மகாதேவா மார ஜனக பூஜித மகாதேவ மானிதா ஜப சசிதேஜோமயலோசன தேவராஜமுனிசாப விமோசன தினகர சசிதேஜோமயலோசன தேவராஜமுனிசாப விமோசன வனஜவதன கமலானகர சதன வல்மீகேஸ்வர பக்த ஜனாவன வனஜவதன கமலானகர சதன வல்மீகேஸ்வர பக்த ஜனாவன கனகரத்ன சிம்ஹாசனாபரண கனகரத்ன சிம்ஹாசன வரண கணபதி குரு கமலாம்பிகா ஸ்மரண வீரவசந்த கனகரத்ன சிம்ஹாசனாபரண கணபதி குரு குகஜனக பவதரண ஜனநாத் கைவல்யதாயக தரண ஜனனீ ஸ்ரீ கமலாம்பிகா ஸ்மரண வீரவசந்த தியாகராஜ மாம் தாரயாசு கருணாநிதே ஜெய வீரவசந்த. இன்ன தன்மை என்று அறிய ஒன்னான் அப்படின்னு சொல்லி சுந்தரமூர்த்தி நாயனார் திருவாரூர் தியாகராஜ சுவாமிக்கு ஒரு பேர் வச்சிருக்கார். இவனுடைய தன்மை என்னதுங்கிறது புரிந்து கொள்ள முடியாதுன்னு அவரே அடுத்த வரியில் எளிவந்த பிரானையனும் சொல்லியிருக்கார், எளிமையானவனும் சொல்லியிருக்கார். இதிலே நிச்சயமாக அவன் என்ன தன்மை என்று அறிய ஒன்னாதவனாகத்தான் எனக்கு இருந்து வந்திருக்கிறான். ஆனால் எளிவந்த பிரானாகவும் இருப்பதினாலே யாராலும் சொல்லி முடிக்க முடியாத, தலைப்படுத்த முடியாத தியாகராஜ பெருமானுடைய பெருமைகளை மகாஜானியாக விளங்கிய முத்துசுவாமி தீட்சிதர் பாடிய கிருதிகளிலிருந்து எடுத்து பேச எத்தனித்தது பரிபூர்ணமாக என்னுடைய அஞ்ஞானத்தினாலே. நிச்சயமாக இது மற்றைய தலைப்புகள் போலே படித்து சேகரித்த செய்திகளை வைத்து பேசுவது இல்லை. ஏன்னா தியாகராஜ சுவாமியினுடைய தத்துவம், தியாகராஜ ரகசியம், அஜபா நடனம், அஜபா ரகசியம் குறித்ததான விஷயங்கள் எல்லாம்
ஏதோ அகடமிக் ஒர்க்ஸ் மாதிரி புக்ஸ் எல்லாம் பப்ளிஷ் ஆகலை. இதெல்லாம் மகாஜானிகள் அறிந்து ஏதோ சில இடங்கள்லே சொல்லி வைத்ததும் சேகரித்ததுமாக இருக்கு. நம்முடைய என்னுடைய ஒரு தௌர்பாகியம், இந்த நூல்கள் எல்லாம் பெரும்பாலும் அஜபரகசிய நூல்கள்லாம் வடமொழியில் இருப்பதும் அதுவும் அச்சில இன்னும் ஏறாத அளவிலே இருக்கு. அதில் இருக்கும் சில இன்னும் சில நூல்கள் கமலாபுர மகாத்மியம் மாதிரியான நூல்கள் எல்லாம் மோடி எழுத்தில் எழுதப்பட்டிருக்கிறதுனால அதுவும் நமக்கு கைவர, மோடி எழுத்துங்கிறது மராட்டி எழுத்துனுடைய ஒரு வகை, வேற ஒன்றும் இல்லை. அது கைவரப்பெறாமல் இருப்பதுன்னு அது இன்னொரு பெரிய தௌர்பாகியம். இந்த சிரமங்கள்லாம் இருப்பதினாலே இதற்கு படிப்பதற்கான நூல்கள்னோ இதை சொல்வதற்கான விஷயங்களை சேகரித்து வைத்திருக்கிறார்கள்னோ எதுவும் கிடையாது. ஏதோ தியாகராஜ பெருமானுடைய அருளினாலே நயினார்களிடத்திலிருந்து கேட்ட சில விஷயங்கள், அவர்களிடத்திலிருந்து அவர்கள் பகிர்ந்து கொண்ட சில விஷயங்களையும், என்னுடைய அனுபவத்திலிருந்து சேகரித்த சில விஷயங்களை மட்டுமே வைத்து என் அஜ்ஞானத்தினுடைய அளவிற்கு இதை பேசி தலை கட்டியிருக்கிறேன். தவறுகள் இருந்தால் நிச்சயமாக அதெல்லாம் என்னையே சேரும். இதிலிருந்து விஷயங்களை ஏதாவது சேகரித்துக் கொண்டீர்கள் என்றால் எளிவந்த பிரான்ங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு நீங்கள் வீட்டிற்கு போனாலும் போரும். அடியவர்களுக்கு எளிமையானவன்கிறதே தியாகராஜ பெருமான் தினம் 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 தன்னுடைய லீலைகள் மூலமாக காட்டி வந்திருக்கிறான். வேண்டியவற்றை வேண்டிய அளவில் நிச்சயமாக நமக்கு தரும் ஒரு பெருந்தெய்வமாகத்தான் இந்த திருமேனியை பார்த்தவர்கள் அனுபவித்தவர்கள் எல்லாம் கொண்டாடி இருக்கிறார்கள். இந்த தியாகராஜ பெருமானை நிச்சயமாக நாம யாத்திரை போற வழியில் அந்த ஊர் இல்லைங்கிற காரணத்துக்காக எல்லாம் விடாமல் திருவாரூருக்கு போகணுங்கிறதையே காரணமாக வைத்து கொண்டு ஒரு முறை சென்று கமலாலய க்ஷேத்திரத்தையும் கமலாலய தீர்த்தத்தையும் அந்த வைபவத்தையும் நீலோத்பலாம்பிகா கமலாம்பிகையோடு சேர்ந்த எங்கள் தியாகராஜ பெருமானையும் தரிசித்து அந்த ரகசியத்தை நெருங்குவதற்கான முயற்சியிலே ஈடுபட வேண்டும் என்று உங்கள் அத்தனை பேரிடமும் ஒரு விண்ணப்பமாக வைத்துக் கொண்டு முடிக்கிறேன். எல்லாம் ஸ்ரீ தியாகராஜ கிருபை. ஸ்ரீ தியாகராஜ மகாராஜோ விஜயதே. ஆரூரா தியாகேஷ. வணக்கம். ஒரு இனிய ஏமாற்றம், ஏதோ தியாகராஜ பெருமானை பற்றி தீட்சிதர் மூலமாக அவருடைய விபத்தி கிருதிகள் மூலமாக ஏதோ கேட்டு தெரிந்து கொள்ளப் போகிறோம் என்று வந்தோம். ஆனால் அப்படி இல்லை, திருவாரூர் பற்றிய ஒரு விரிவுரையாகவே அமைந்துவிட்டது. கோயிற்கலை என்ன, ஆகங்கள் என்ன, வரலாறு என்ன, சோழர்களுடைய தலைநகரங்கள் என்ற விஷயங்கள் இருந்து பல்வேறு விஷயங்களையும் நம்மை கைப்பிடித்து சென்று அமைப்பது போலவே அமைந்துவிட்டது. ஒரு இசை நிகழ்ச்சியாக மட்டும் அமையாமல் இசையும் ஒரு ஆன்மீக தத்துவமும் அதில் உண்மையான ஈடுபாடும் கொண்டு, அதனால் நாமும் கூட இந்த ஒன்றை அல்லது ரெண்டு மணி நேரங்கள் நம்மளுடைய ஈடுபாடுகளை, வழக்கமான ஈடுபாடுகளை மறந்துவிட்டு திருவாரூர் பெருமானிடம் ஒரு உண்மையான ஈடுபாடு கொண்டவர்களாக மாற்றி விடுவதாகவே அமைந்தது என்று சொல்லும்போது அது மிகையுரையாக இல்லை, நம்முடைய மனதை தொட்ட உரையாகவே இருக்கிறது. அவர் முதலில் ஆரம்பத்தில் சொன்னார், தொகையடியார்கள் என்று ஆரூர் பிறந்தவர்கள் எல்லோருக்கும் அடியார்க்கும் அடியேன் என்றார். ஆரூர் பிறந்தவர்கள் எல்லாரும் கூட நாயன்மார்கள்தான் என்ற கருத்தை சொன்னார். உண்மைதானே? ஆனால் இந்த அரங்கத்தில் இன்று வந்தவர்கள் எல்லோரும் கூட நாயன்மார்கள் ஆகிவிட்டோம். திருவாரூர் போயிருந்தாலும் சரி, போகாவிட்டாலும் சரி, இனி போவதாக உறுதி எடுத்துக்கொண்டாலும் சரி, ஸோ ஆரூர் பெருமானையும் தியாகராஜரையும் பக்திபூர்வமாகவும் உணர்ச்சி பூர்வமாகவும் அந்த தீட்சிதர் கிருதி என்ற இசையை மட்டும் இல்லாமல் அது இலக்கிய பூர்வமாகவும் நம்மை கூட்டிச் சென்றதால் நாமும் நிச்சயமாக அப்பாலும் அடி சார்ந்த அடியார்க்குமாகவே அமைந்து விட்டோம். இப்படியெல்லாம் ஆவோம் என்று சுந்தரருக்கு தெரிந்திருக்கிறது பாருங்கள். ஏதோ ஒரு விதத்தில் நாம் எல்லோரும் அடியவராக, எம்பெருமானின் அடியவராக ஆவோம், ஆக முடியும், ஆக வேண்டும் என்றதே உணர்ந்துதான் அவர் தொகையடியார்கள் என்ற ஒரு கருத்தை இட்டு சென்றிருக்கிறார். அதை உறுதிப்படுத்தும் விதமாக மதுசூதனின் இன்றைய நிகழ்ச்சி அமைந்தது. எனவே நான்காவது விபக்தி ஆகிய மதுசூதனாய நமஸ்தே நமஸ்தே. ஆனாலும் கூட இந்த நிகழ்ச்சிக்கு வழக்கமான இசை என்ற விதத்தில் இல்லாமல் சற்று விலகி ஆன்று அவிந்து அடங்கிய என்று ஒரு சொல்லு உண்டு. ஆண்டடங்கிய விதத்தில் உள்ளத்தை தொடும் விதமாக ஸ்ரீவத்சன் பாடி அதை நிறைவு செய்தார். அவருக்கு உற்ற துணையாக இருந்தவர்கள், அவருக்கு பக்கவாத்தியம் வாசித்தவர்கள், ஒரு பக்கம்
ஒரு உருக்கமான இசை, இன்னொரு பக்கம் உணர்ச்சி பூர்வமான உரை, இந்த ரெண்டுடன் இந்த நிகழ்ச்சி நிச்சயமாகவும் உறுதியாகவும் நம்ம மனதை விட்டு நீங்காமல் இருக்கும் என்று நம்புகிறோம். இது போன்ற பல நிகழ்ச்சிகள் மீண்டும் மீண்டும் நமக்கு கிடைக்கும் என்பதில் ஐயமும் இல்லை. வணக்கம்.